Hello friends, welcome to Tomalax. இது வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளோட complete JavaScript guide தான் வீடியோ. சோ ஒரு JavaScript related ஒரு web developer இல்ல என்ன ஒரு developer role க்கு நீங்க போணும்னாலும் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்க அப்படினா உங்களோட இன்டர்வியூஸ்லாம் clear பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் knowledge இருந்தாலுமே இன்டர்வியூல சில questions க்கு answer பண்ணாதனால தான் அவங்களுக்கு jobs-லாம் கிடைக்காம போகுது. சோ அதனால ஜென்ரலாக இன்டர்வியூஸில் என்னெல்லாம் கவர் பண்ணுவாங்க, என்னெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஒரு இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு ஃபுல் கோர்ஸ் மாதிரி இது எடுத்திருக்கோம். கொஞ்சம் டைம் அதிகமாக தான் இருக்கும், பட் ஒர்த்து தான். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எங்கேருந்து போகலாம் அப்படின்னா சம் பேசிக் ஹிஸ்ட்ரியிலேருந்து போகலாம். அதுக்கு முன்னாடி ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கே போக முடியும். இன்கேஸ் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டே தெரில அப்படின்னா அதுக்கும் நாங்கள் ஃபுல் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், இந்த இருக்குது. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லாக ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி பேசிக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு வரலாம். அதை வச்சு எப்படி கோட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே பேசிக் தெரியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே இங்கே கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட் இதோட ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்போ தான் கரெக்டாக அது ஃப்ளோ போகும். லைக் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்தடுத்து நம்ம கரெக்டாக போக முடியும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 1990s கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி தான் வெப்சைட்லாம் வந்துச்சு, அதாவது இன்டர்நெட் கொஞ்சம் பாப்புலர் ஆகி வெப்சைட் கான்செப்டே வந்துச்சு. அப்போ இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் பேஜஸ் மட்டும்தான் இருந்துச்சு. லைக் HTML CSS வச்சு சிம்பிளாக பில்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம போய் கிளிக் பண்ண முடியாது, எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியுமே பண்ண முடியாது, அப்படி தான் வெப்சைட்ஸே இருந்துச்சு அப்போலாம். அப்போது நிறைய பேருக்கு அதனால யூஸ் இல்லை, சும்மா ஒரு டேட்டா ஏதாச்சும் இருக்கும் ஃபிக்ஸடாக அதை போய் நம்ம வேணும்னா பார்த்துக்கலாம், அதனால எந்த ஒரு யூஸுமே இல்லை, அதனால் சரியாக இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா லைக் ஏதாச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஓகே நம்ம இதில் போய் ஒரு டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜி ஒன்றும் இல்லை, அப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நார்மல் வெப்சைட்டில் நம்ம பேசிக் மேனிப்புலேஷன்ஸ்லாம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட்டோட இன்ட்ராக்ட் பண்ணலாம், டேட்டாவை ஏதாச்சும் நம்ம என்ன சொல்கிறது ஹேண்டில் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நம்ம எல்லாமே பண்ணலாம். ஸோ அப்படி தான் ஃபஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துச்சு. ஜாவா ஸ்கிரிப்ட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஆகா வெப்சைட் வந்து நல்லாயிருச்சு, நல்லா என்ன சொல்கிறது ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் போட்டு இன்ட்ராக்டிவாக பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருச்சு, ஓவராலாக நெட்டில் எல்லா இடத்துலையும் ஹிட் ஆயிடுச்சு. பட் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இதால் டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண முடியல. அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ப்ரௌசரில் போய் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா அந்த கோடு வந்து நம்ம ப்ரௌசருக்கு புரியலை. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டோடைய டாம் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஜஸ்ட் இதை வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டேரெக்டாக நீங்கள் வந்து HTML CSS எல்லாம் நீங்கள் மேனிப்புலேட் பண்ணணும்னா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுவீங்க. பட் அந்த மேனிப்புலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌசருக்கு புரியலை, ஆக்சுவலாக ஜாவாவுக்கு புரியலை. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டராக டாம் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பற்றி நம்ம இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக இப்போ டாம்னு ஒன்று வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஓகே வேர்ல்டு ஃபுல்லாக இது டெவலப் ஆகி லான்ச் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. பட் இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. ஸோ அதை சால்வ் பண்ண தான் எக்மா ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு யூனிவர்சல் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு ஃபுல்லாக வெப்சைட் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா நீங்கள் இன்டர்நெட்டில் போய் எங்கேருந்து நீங்கள் டைப் பண்ணாலும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் வரணும். நான் இப்போ இந்தியாவிலேருந்து நான் ஒரு கோட் டெவலப் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா எங்கே போனாலும் அது யூனிவர்சலாக ஒர்க் ஆகணும். அதனால ஜாவா ஸ்கிரிப்ட் வந்தோடனே எக்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யார் கோட் டெவலப் பண்ணாலும் அது வந்து யூனிவர்சலாக இருக்கணும், எங்கே யார் கோட் டெவலப் பண்ணாலும் அது எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சாங்க. ஸோ அதை தான் எக்மா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஷார்ட் ஃபார்மாக இஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இஎஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் 6 ஒன்று இருக்குது. ஸோ வெர்ஷன் 6 தான் இருக்கிறதுலே ரொம்ப பாப்புலர், இப்போ வரைக்கும் எல்லோரும் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இப்போது 7, 8, 9 அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு 6 ஆச்சு தெரிஞ்சால் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு ஜாப் வாங்க முடியும். அண்ட் இப்போ நீங்கள் படித்தது எல்லாமே கிட்டத்தட்ட 6 மேலே தான் இருக்கும். ஸோ அதனால் டோன்ட் வரி, ஜஸ்ட்டு ES6 இந்த மாதிரிலாம் எக்மா ஸ்கிரிப்ட் அப்படிலாம் என்னன்னு சொல்லுவாங்க, அப்போது அது என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல. அதனால் ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன், யார் எங்கே போனாலும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றத சொல்கிறது. ஓகேவா? ஸோ பேசிக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் தெரிஞ்சிருச்சு. ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி வந்துச்சு, ஜாவா ஸ்கிரிப்ட் ஈஸியாக ப்ரௌசரோட கம்யூனிகேட் பண்ணணும்னா டாம் வேணும், அதுக்கப்புறம் வேர்ல்டில் இருக்க எல்லாருக்கும் காமனாக யூனிவர்சலாக ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த எக்மா ஸ்கிரிப்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபைனலாக இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே வெப்சைட் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. பாப்புலர் ஆனவுடனே பார்த்தீங்க அப்படின்னா யூசர்ஸ்லாம் அதிகமாயிட்டாங்க. அதாவது 1995 அதுக்கப்புறம் 2000 அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வெப்சைட் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு பெரிய இஷ்யூ வந்துருச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ தான் கூகுள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிட் ஆச்சு. லைக் ப்ரௌசரை நிறையா பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, அதில் போய் சர்ச் பண்ணுறது, ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நிறையா இது பண்ண ஆரம்பித்தாங்க.
அப்போ என்ன ஆயிருச்சு அப்படின்னா, ஆல்ரெடி கண்டுபிடிச்ச அந்த எக்ஸிஸ்டிங் ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக் ஒரு வெர்ஷன் கண்டுபிடிச்சாங்களா ஃபஸ்ட்டு, அதனால நிறைய டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியலை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, குரோம் வந்து ஓகே நம்ம ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு கார் இருக்குது, அதை ரன் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன தேவை, ஒரு இன்ஜின் தேவை. அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்ற கூட நம்ம ப்ரௌசரில் தான் ரன் பண்ண முடியும், அதை ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ஜின் தேவை. ஸோ அதை தான் ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின்னு சொல்கிறாங்க. ஸோ டீஃபால்ட்டாக இருந்தது வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இல்லை, லைக் புது புது டேட்டாவை ஈஸியாக ப்ராசஸ் பண்ணல, ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. அதனால் கூகுள் குரோமே என்ன பண்ணிட்டாங்க, கூகுள் கம்பெனியை நாங்களே எனக்கு தேவையான ஒரு புது இன்ஜினை நான் ரெடி பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி. இப்போ கார் கம்பெனியில் நிறையா இருக்குது, ஸ்லோவாக போகிற காரும் இருக்குது, ஸ்பீடாக போகிற காரும் இருக்குது. இப்போ ரேஸ் கார்லாம் போனீங்கன்னா ஸ்பீடாக போகும். அதே மாதிரி எனக்கு அந்த பழைய இன்ஜின் வேணாம், நான் புதுசாக ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ண இன்ஜின் பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா V8. ஸோ நம்மளோட ப்ரௌசர் அதாவது குரோம், கூகுள் குரோம்குள்ள ஒரு இன்ஜின் இருக்குது, அந்த இன்ஜின் பேர் V8 ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின். இந்த இன்ஜினில் தான் நம்ம எந்த கோடு கொடுத்தாலும் அந்த கோடு போய் எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு அவுட் புட் வருது. ஓகே, கூகுள் குரோம் இந்த மாதிரி டெவலப் பண்ணாங்க கூகுள் கம்பெனி. அதே மாதிரி மற்ற கம்பெனிஸும் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மைக்ரோசாஃப்டோட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜின் இருக்குது. அதுக்கப்புறம் மொசிலா அதாவது ஃபயர் ஃபாக்ஸ் அந்த கம்பெனியோட ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மங்கி. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க இன்ஜின் வச்சுக்கிட்டாங்க. கார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்ல, அதில் எப்படி இப்போ டாடா காரில் ஒரு மாதிரி இன்ஜின் இருக்கும், சுசுக்கியில் ஒரு மாதிரி இருக்கும், சேம் தான். ஸோ அப்போது அஸ் அ டெவலப்பராக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பைடர் மங்கின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல போய் எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடாது, அப்போனா உங்களுக்கு டக்குன்னு தெரியணும் ஸ்பைடர் மங்கினா அது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின், அது எந்த ப்ரௌசரில் ரன் ஆகுதுன்னா ஃபயர் ஃபாக்ஸில் ரன் ஆகுது, இந்த மாதிரி சம் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரௌசருக்குள்ளே எப்பயுமே ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் இருக்கும், அதை வச்சு தான் நம்ம எப்பயுமே கோட் எழுதணும். கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர்ஸ்லாம் யோசிக்க ஆரம்பித்தாங்க, ஜாவா ஸ்கிரிப்டை எதுக்கு நம்ம வந்து ப்ரௌசரில் மட்டும் ரன் பண்ணணும், இப்போ நான் வந்து என்னோடய லோக்கலாக என்னோடய கம்ப்யூட்டரில் ரன் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுறது, அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணிருந்தாங்க. அது ஒரு டாபிக் தனியாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூகுளோட பாப்புலாரிட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சு, லைக் இந்த V8 இன்ஜின் வந்தோடனே. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சுந்தர் பிச்சைலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூகுள் குரோமில் நிறைய கான்ட்ரிபியூஷன்லாம் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் இப்போது சிஓ வரைக்கும் வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடந்துச்சு அந்த லாஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸில். ஸோ இப்படி தான் அந்த ஒரு பேசிக் எவால்யூஷன் நடந்துச்சு. இது எல்லாத்துக்குமே மெயினாக பின்னாடி ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ரொம்பவே யூஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இன்டர்நெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டே கொஞ்சம் ரெவலனைஸ் ஆயிருக்கு, அதாவது மாற்றங்கள்லாம் அதிகமாக வந்திருக்கு. ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இன்றைக்கு வரைக்கும் 90% நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறோம். அதனால் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிங்கன்னாலும் சரி, இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் ரிலேட்டடாக ஒரு ஜாப் வாங்குனீங்களாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கோப் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக போகலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகலாம், பேக் அண்ட் டெவலப்பராக போகலாம். ஸோ அதனால் டோன்ட் வரி. ஓகே, நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ இந்த V8 இன்ஜின் இருக்குல்ல, இந்த V8 இன்ஜினை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. லைக் ப்ரௌசரில் போய் நான் ஒவ்வொரு வாட்டியும் ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதுக்கு பதிலாக என்னோடய கம்ப்யூட்டரில் நான் லோக்கலாக ரன் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணார்னா, ஒருத்தர் இந்த V8 இன்ஜினை மட்டும் ப்ரௌசர்லேருந்து தனியாக எடுத்து அதை கொண்டு போய் C++ஓட இணைச்சு இன்னொரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணார். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Node.js. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லைக் நார்மலாக நீங்கள் ப்ரௌசர் இல்லாமையும் ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் பண்ணலாம். ஒரு டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த Node.js-லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் இந்த Node.js எப்படி வந்துச்சு, அதுக்குள்ளே என்ன இன்ஜின் இருக்குது அப்படின்ற அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க, பிகாஸ் நிறையா பேர் Node.js யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த Node.js-க்குள்ளே என்ன ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் இருக்குன்னே தெரியாமல் இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் இன்டர்வியூவில் கேட்பாங்க Node.js வந்து எப்படி ரன் ஆகுதுன்ட்டு. அதாவது கூகுள் குரோமில் உள்ள V8 இன்ஜினையும் ப்ளஸ் C++ ப்ரோக்ராமையும் கம்பைன் பண்ணி தான் இந்த Node.js ரெடி பண்ணியிருக்காங்க. யா, ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பேசிக்காக. இப்போ தான் நம்ம கோர்ஸே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போயே கன்ஃபியூஸ் ஆன மாதிரி ஆயிடாதீங்க, நான் சொல்கிறது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க, பிகாஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ச டெவலப்பராக ஒரு விஷயம் ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் டெக்னிக்கலாக என்ன நடக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், பிகாஸ் இது எங்கே உங்களுக்கு யூஸ் ஆகுனே தெரியாது. இப்போ வரைக்கும் கொஞ்சம் தியரட்டிக்கலாக பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கல் கான்செப்ட்ஸாக சொல்கிறேன். யா கைஸ், ஸோ உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் லெசனில் மீட் பண்ணுறேன் இன்னும் நியூ கான்செப்ட்ஸோட. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த லெசனில் ஃபஸ்ட்டு நம்ம ஜாவா ஸ்கிரிப்டோட டெஃபனிஷன்லேருந்து போகலாம். ஸோ இதுக்கு வந்து டெக்னிக்கலாக ஒரு டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம பார்ப்போம்.
ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சிங்கரனஸ் அதுக்கப்புறம் சிங்கிள் த்ரெட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டெக்னிக்கல் டெஃபினேஷன். இப்போ நிறையா பேருக்கு இது என்னன்னே தெரியாது. சிங்கரனஸ் சிங்கிள் த்ரெட்டட் அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஸோ அதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு டிக்கெட் வாங்க போகிறீங்க, ஏர்போர்ட்டில், ரயில்வே ஸ்டேஷனில், இல்லை பேங்க்கில், ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க. நீங்கள் போகிற இடத்துல ஏதோ இந்த மாதிரி ஒரு வரிசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து லைனில் தான் நின்று ஆகணும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு யார் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. நீங்கள் செகண்டாக போனால் அவங்களுக்கு தான் செகண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த லைனில் லாஸ்ட்டாலாம் நின்றீங்கன்னா அவங்களுக்கு லாஸ்ட்டாக தான் எந்த வேலையாக இருந்தாலும் பண்ணுவாங்க. அதே கான்செப்ட்டு தான், ஒரு ஆளுக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் பின்னாடி இருக்க இன்னொரு ஆளுக்கு அந்த வேலையை பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் டிக்கெட் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோமே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. அட் அ டைமில் 4 பேர் போய் டிக்கெட் வாங்க முடியாது. அப்போது 4 டிஃப்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டை தான் சிங்க்ரனஸ் சிங்கிள் த்ரெட்டட் அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் இருக்க ரெண்டாவது விஷயம் நடக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஆளை மட்டும்தான் என்னால் கவனிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் சிங்கிள் த்ரெட்டட். ஸோ இந்த டெஃபினிஷனாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அதுக்கடுத்து நம்ம நிறையாவது பார்ப்போம். மல்டி த்ரெட்டட் அப்படின்னா என்னென்னா, அட் அ டயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆளுக்கு பதிலாக 4-5 பேருக்கு நம்ம அட் அ டைம் ப்ராசஸ் பண்ணுறது. இப்போ ஒரு கவுண்டருக்கு பதிலாக நீங்கள் 5 கவுண்டர் வச்சிட்டீங்க அப்படின்னா 5 பேர் 5 லைன் ஃபார்ம் பண்ணி போவாங்க. ஸோ அதெல்லாம் அசிங்கரனஸ் மல்டி த்ரெட்டடில் வரும். ஆனால் ஜாவா ஸ்கிரிப்டோட அஃபீஷியலாக டெக்னிக்கலாக கொடுக்குற டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கரனஸ் சிங்கிள் த்ரெட்டட் டீஃபால்ட்டாக இதுவும் இப்படி தான் பிஹேவ் பண்ணும். இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இப்போ நீங்கள் ஒரு 10 ஃபங்க்ஷனு இல்லை ஒரு 50 லைன் கோட் எழுதுறீங்க அப்படின்னா, இது எப்படி நடக்கும்னா 50 லைனையும் அட் அ டைம் எக்ஸிக்யூட் பண்ணாது. ஃபஸ்ட்டு லைன் 1 பண்ணும், லைன் 1 எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் லைன் 2, அதுக்கப்புறம் லைன் 2 முடிஞ்சோடனே தான் லைன் 3. இந்த மாதிரி ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றா தான் எக்ஸிக்யூட் பண்ணும். அட் அ டைம் ஒரே ஒரு தான் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதுதான் சிங்க்ரனஸ் சிங்கிள் த்ரெட்டட். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட ஒரு டெக்னிக்கல் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, டைனமிக் லாங்குவேஜ். ஸோ டைனமிக் லாங்குவேஜ்னால் இன்னும் சிம்பிளாக புரிய வைக்கணும் அப்படின்னா, லைக் இந்த எக்ஸாம்பிள் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்டாட்டிக் அப்படின்னா ஒரு ஃபுட்பால் வந்து ஒரு க்ரௌண்டில் இருக்குது, அவ்வளோதான், சும்மா அங்கே வச்சுட்டு போயிட்டாங்க, அது அங்கேயே தான் இருக்குது, அது நகராது, அதில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி டைனமிக்னால் அதே ஃபுட்பால் கூட ஒரு பிளேயர் விளாண்டுட்டு இருக்கான், அப்போ அந்த ஃபுட்பால் என்ன பண்ணுவான், எத்துவான், லைக் தூக்கிட்டு போவான், கிக் பண்ணுவான், லைக் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறத கொஞ்சம் தூரம் நகட்டிட்டு போவான். நம்மளுக்கு அவனுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அவன் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா, டேட்டாவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் மேனிப்புலேட் பண்ணலாம். லைக் இந்த ஃபுட்பாலை காலில் எத்தலாம், கையில் தூக்கி போடலாமே, அவனுக்கு என்ன பிடிக்குதோ அவன் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம பண்ணலாம். ஸோ அதனால் டைனமிக் லாங்குவேஜ். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து ஊப்ஸ் கான்செப்ட்லாம் சப்போர்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ஆப்ஜெக்ட்ஸ்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு தான் ஃபுல் ஜாவா ஸ்கிரிப்ட்டுமே ஒர்க் ஆகுது. ஸோ அதனால தான் இதில் வந்து ஊப்ஸ் கான்செப்ட்லாம் சப்போர்ட் ஆகுது சாரி. இப்போது சம் பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க இதுலேருந்து, லைக் ஜாவா ஸ்கிரிப்ட் டிஃபால்ட்டாக என்ன, சிங்கிள் த்ரெட்டடாக மல்டி த்ரெட்டடான்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து சிங்கிள் த்ரெட்டர் தான் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி இது வந்து ஒரு சிங்க்ரனஸாக அசிங்க்ரனஸான்னு கேட்பாங்க. பை டிஃபால்ட் இது வந்து ஒரு சிங்க்ரனஸ் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கா இல்லை ஒரு டைனமிக் லாங்குவேஜான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு டைனமிக் லாங்குவேஜ். இதில் ஊப்ஸ் கான்செப்ட் சப்போர்ட் பண்ணுமா, இது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் தானா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இது வந்து ஊப்ஸ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு டெவலப்பராகவும் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் எழுதுகிற கோடு எப்படி சிங்க்ரனஸில் எப்படி ஒர்க் ஆகும், சிங்கிள் த்ரெட்டரில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு டெஃபனிஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரு HTML கோடை எழுதி அது ப்ரௌசரில் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, அதோட பேக்ஹெண்ட் ஒர்க்லாம் பார்ப்போம். இல்லை அப்படின்னா இதுக்கு நீங்கள் வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, கூகுளில் போயிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் MDN அதாவது MDN அப்படின்னு போடுங்க. இந்த மாதிரி வரும், MDN வெப் டாக்ஸ்ன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொசிலா டெவலப்பர் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மாக, அதாவது ஃபுல் ஃபார்மில் ஷார்ட் ஃபார்மில் MDN. இது வந்து ஒரு ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு சர்வீஸ், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பிளாக் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இது யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மொசிலா, மைக்ரோசாஃப்ட், கூகுள், சாம்சங் இருக்க எல்லா டாப் பிளேயர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு லிங்கில் போனீங்கன்னா இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் ஒரு டாக்ஸ் வரும். இங்கே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்க எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருப்பாங்க.
90% இந்த மாதிரிலாம் போய் வெப்சைட்லாம் நோண்டி பார்க்க மாட்டீங்க. பட் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வருது, ஒரு டவுட் வேணும், இல்லை புதுசாக நீங்களே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும், அதுக்கு நீங்கள் நிறையா ரெஃபரன்ஸ்லாம் பண்ணும் அப்படின்னா எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இல்லை கம்ப்ளீட் பிகினராக இருக்கீங்க, ஏதாச்சும் கைடு வேணும் அப்படின்னா அதுக்குமே நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன சொல்கிறது, நானெலாம் இனிஷியலாக இங்கே தான் படித்தேன். லைக் எல்லாமே சூப்பராக ஒரு பிளாகில் எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம், நிறையா கண்டென்ட் இருக்கும். ஸோ வேர்ல்டில் ஜாவா ஸ்கிரிப்ட் ரிலேட்டடாக என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்கும். எங்கேயாச்சும் நீங்கள் ஸ்டக் ஆகுறீங்க, ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் எம்டிஎன் போட்டு இந்த டாக்ஸ் போகலாம். இல்லை எந்த இடத்துல ஸ்டக் ஆகுறீங்களோ அந்த இடத்துல ஜாவா ஸ்கிரிப்ட் எம்டிஎன் போட்டு வேறு ஏதாச்சும் கீவேர்ட்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். இல்லை இங்கேயே போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டாப்பில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸலண்ட் ரிசோர்ஸ், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அப்படின்னா ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். யா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட கோடுக்கு போகலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக இப்போதைக்கு ஒரு HTML கோடு எழுதி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது, ரீலோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு எம்டி HTML ஃபைல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். HTML-னா என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன், HTML CSS தெரியணும், அதுக்கப்புறம் தான் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஏன்னா HTML CSS வச்சு எழுதுகிற ஒரு பேசிக் ஸ்டாட்டிக் வெப் பேஜை மேனுப்புலேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் இப்போ நம்மளோட லாஸ்ட் லெசனில் நம்ம டெஃபினிஷனாக பார்த்துருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து சிம்பிளாக ஒரு HTML எழுதுவோம். நீங்கள் யோசிக்கலாம் என்னடா பெருசாக இன்டர்வியூ கான்செப்ட்லாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு HTML எழுதுறானான்ட்டு, இப்படிலாம் திங்க் பண்ணாதீங்க. நம்ம என்ன பண்ணுறதா இருந்தாலும் இங்கேருந்து தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், நம்ம கரெக்டாக போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு HTML கோட் இருக்குது, உள்ளே போய் நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம என்னெல்லாம் வைக்கலாம், பேசிக்காக ஹெட் டாக் வைக்கலாம். ஸோ ஒரு ஹெட் டேக் வைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு பாடி வைக்கலாம். ஸோ ஒரு பாடி டேக் வச்சுக்கலாம். ஸோ ஒரு HTML படித்தவங்களுக்கு இது எல்லாமே தெரியும், ஹெட்னா மேல் போர்ஷன், நமக்கு வேறு ஏதாச்சும் அதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ அந்த ஹெட்டுக்குள்ளே போய் நான் என்ன பண்ணுறேன்னா டைட்டில் ஏதாச்சும் வச்சுக்கிறேன்னா டைட்டில் வச்சுக்கலாம். ஸோ என்ன டைட்டில் வச்சுக்கலான்னா சும்மா லைக் நம்மளை ஆக்ஸ் அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பாடியில் போய்ட்டு நான் என்ன பண்ணலான்னா அங்கே போயிட்டு ஏதாச்சும் ஹெட்டிங் வச்சுக்கலாம் H1. இங்கே போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் லேர்ன் ஜேஎஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம கொடுத்துக்கலாம், லேர்ன் ஜேஎஸ் பை தமிழாக்ஸ் அந்த மாதிரி நான் ஏதாச்சும் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு இது பண்ணியிருக்கோம். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுறேன். இங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ரன் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேர்ன் ஜேஎஸ் பை தமிழாக்ஸ்னு வந்துருச்சு. கீழே கன்சோல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதை நம்ம வேணாட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதை ஓப்பன் பண்ணும் அப்படின்னா F12 ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும். ஸோ சார் டெவலப்பராக அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி வெறும் ஒரு HTML எழுதுகிறோம், ஓகே நோ இஷ்யூஸ். இதுக்கு ஒரு CSS ஃபைல் கிரியேட் பண்ணி லைக் இங்கே இதுக்கு இந்த கலர் தான் இருக்கணும், இதுக்கு இந்த ஸ்டைல் தான் இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம், ஓகே அதெல்லாம் ஓகே. இப்போது அடிஷ்னலாக நான் ஜாவா ஸ்கிரிப்ட் நான் கொண்டு வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா நம்ம இங்கே டைப் பண்ணுற இந்த கோடு வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேனிப்புலேட் பண்ணுவோம். கரெக்டாக ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், டேட்டாவை மேனிப்புலேட். மேனிப்புலேட் மீன்ஸ் என்னது, இப்போ நான் ஒரு ஃபுட்பால் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அதை நீங்கள் எத்தலாம், உதைக்கலாம், தூக்கி போடலாம், என்ன வேணால் பண்ணலாம், அதே தான் டேட்டாவை நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டேட்டாவை மேனிப்புலேட் பண்ண தான் ஜாவா ஸ்கிரிப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்டை டேரெக்டாக நம்ம இங்கே போய் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம HTML தான் மேனிப்புலேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ ஜென்ரலாக நம்மக்கிட்ட என்ன இருக்குது, HTML ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலுக்குள்ளே தான் சம் டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை தான் நான் மேனிப்புலேட் பண்ணணும், அதுக்காக தான் நான் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறேன். பட் டேரெக்டாக இந்த HTML ஃபைலை ஜாவா ஸ்கிரிப்ட்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலை, அண்டர்ஸ்டாண்டே பண்ணாதனால இதனால் மேனிப்புலேட் பண்ண முடியல, ப்ரௌசரில் போய் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தான் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா DOM டாம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னால் என்ன அப்படின்றத அடுத்து நம்ம பார்ப்போம். லைக் ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்னா நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறோம்ல, HTML ஃபைல். இப்போ இதுக்கு நான் பேர் வந்து பார்த்தீங்கன்னா index.html வச்சுருக்கேன். இது என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஒரு ஃபைல்னு சொல்லுவோம், டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போது உங்கள் ஃபோனில் ஒரு பாட்டு இருக்குது, அதை நீங்கள் பாட்டுன்னு சொல்லலாம், இல்லாட்டி டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபைல், அது வந்து ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி இப்போ நீங்கள் காலேஜ் ஸ்கூல் படிக்கலாம், உங்ககிட்ட ஏதாச்சும் டாக்குமெண்ட் இருக்கான்னு கேட்பாங்கல்ல. ஸோ அப்போ டாக்குமெண்ட்லாம் நீங்கள் எதாவது கன்சிடர் பண்ணுவீங்க, உங்களோட நோட்ஸு, உங்களோட புக்ஸு,
இல்லை நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு ஏதாச்சும் மெட்டீரியல் எடுப்பீங்க அதெல்லாம் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி டெக்னிக்கலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அந்த டாக்குமெண்ட் என்னன்னா ஒரு ஃபைல், அதுதான் ஹெச்டிஎம்எல் ஃபைல். அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலில் இருக்க டேட்டாவை நான் மேனிப்புலேட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் நான் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஜாவா ஸ்கிரிப்டில் எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் நடக்கும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட பேசிக் ஜாவா ஸ்கிரிப்ட் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாத்துலேயுமே நம்ம ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு யூஸ் பண்ணிருப்போம். அப்போது நார்மலாக ஒரு ஹெச்டிஎம்எல்ல ஆப்ஜெக்டே இல்லை, அப்போ ஆப்ஜெக்டே இல்லாததை நான் எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண முடியும்? அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை ஒரு டாக்குமெண்ட்டாக நம்ம எடுத்துக்குவோம். அந்த டாக்குமெண்ட்டில் ஹெச்டிஎம்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் டேக், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட் டேக், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைட்டில் டேக், இது வந்து பாடி டேக், இது ஒன்று H1 ஹெட்டிங் டேக். இன்கேஸ் வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அகெயின் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வேறு என்னெல்லாம் இருக்குன்னா பேராகிராஃப் டேக் எப்படி இருக்குது, ஸோ அதுக்குள்ளே போய் ஹாய் வெல்கம் ஏதாச்சும் நான் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஹெச்டிஎம்எல்ல நிறைய டேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேகெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புரியுதா? ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஹெச்டிஎம்எல் நம்மக்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்டில் எதெல்லாம் டேகோ அது எல்லாத்தையும் நம்ம ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்டில் எனக்கு ஹெச்டிஎம்எல் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அது என்னவா மாறிக்கணும் அப்படின்னா ஹெச்டிஎம்எல் ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றிக்கணும். ஸோ தட் அதை நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். டைட்டிலை ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றிடும், பாடியை ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றிடும், H1 ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றிடும், P-யை ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றிடும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மக்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன மேனிப்புலேட் பண்ணணுமோ நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக அப்படி தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருந்தோமா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ நார்மலாக நம்ம சம் ஹெச்டிஎம்எல் கோடோ ஏதோ ஒரு கோடு எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் இருக்கும். சம் ஹெச்டிஎம்எல் ஹெட்டு பாடி உள்ள ஏதாச்சும் கண்டென்ட் இந்த மாதிரிலாம் நம்ம ஏதாச்சும் கொடுத்துருப்போம். நம்ம ப்ரௌசரில் டேரெக்டாக போய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது புரியலை. ஆனால் டாம் கொண்டு வந்தோடனே டாம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு பிரிச்சிருது. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஃபுல்லாகவே ஒரு டாக்குமெண்ட், இது ஃபுல்லாகவே என்ன கன்சிடர் பண்ணுதுன்னா இந்த மொத்த ஃபைலையுமே ஒரு டாக்குமெண்ட்டாக கன்சிடர் பண்ணுது. அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஹெச்டிஎம்எல் டேக் இருக்குது. ஸோ அந்த ஹெச்டிஎம்எல், அந்த ஹெச்டிஎம்எல்குள்ளே என்ன இருக்குது, ரெண்டு பெரிய கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஹெட் இருக்குது, ஒன்று பாடி இருக்குது. அந்த ஹெட்டில் என்ன இருக்குது, டைட்டில் நான் கொடுத்துருக்கனால டைட்டில், அந்த டைட்டிலில் நான் என்ன வேல்யூ வச்சுருக்கேனோ அந்த வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், மை ஃபஸ்ட் பேஜில் வச்சா உங்களுக்கு அந்த வேல்யூ, இல்லாட்டி மை டைட்டில் ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் பாடியில் என்ன இருக்குது, ஹச் டேக் இருக்குது. வேறு என்னெல்லாம் நீங்கள் டேக் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்க ஒரு ஹெச்டிஎம்எல் டேட்டாவை டாம் என்ன பண்ணிடும் அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலாக மாற்றிடும். ஃபுல் டாக்குமெண்ட்லேயும் ஒவ்வொரு டேக்கையும் என்ன பண்ணிடும் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸாக மாற்றிடும். இந்த மாதிரி ஆப்ஜெக்டாக மாற்றுறனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஈஸியாக நம்மளுக்கு தேவையான டேட்டா எல்லாத்தையும் நம்ம அக்சஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணலாம். இதுதான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது. இன்னும் டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க டெஃபினேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அது நிறையா பேருக்கு புரியாது. இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு, நீங்கள் எங்கேயே போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா கூகுளே சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி நம்ம போட்டோமா, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் டாம் அப்படின்னு போடுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா பேசிக்காக விக்கிபீடியா கூட போய் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். விக்கிபீடியா ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் ரிசோர்ஸ். ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, அது என்ன பண்ணணும். நான் அந்த ஹைரார்க்கி இருக்குது பாருங்கள், அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். நிறையா தேரியாக இருக்கும். ஸோ இது புரியாதனால தான் நீங்கள் வந்து இதே படிக்க வரீங்க. இன்கேஸ் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். பட் இனிஷியலாக நான் எல்லாமே இந்த மாதிரி விக்கிபீடியா யூஸ் பண்ணுவேன். ஒரு 10-20 சைட் போயிட்டு ரெஃபர் பண்ணுவேன் எல்லாமே பண்ணிட்டு. அதுக்கப்புறம் நம்ம பீப்புளுக்கு எப்படி தமிழில் ஈஸியாக சொன்னால் புரியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் ஆகும்னு நம்ம சொல்லியாச்சு. இப்போது நம்ம ஒரு கோடாக டைப் பண்ணி நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்து கூட நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சம் பேசிக் ஹெச்டிஎம்எல் கோடு எழுதியிருக்கோம் கரெக்டாக. கொஞ்சம் கூட ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இதில் எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறது, அதை வச்சு எப்படி நம்ம டேம் யூஸ் பண்ணுறது அப்படிலாம் பார்ப்போம். ஸோ இதை டெலீட் பண்ணிடலாம். லைக் ஜாவாஸ்கிரிப்ட் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேசிக்காக ஒரு ஸ்கிரிப்டாக யூஸ் பண்ணலாம். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா,
உள்ள போயிட்டு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம உள்ளே போய் எழுதிக்கலாம், கன்சோல் டாட் லாக் அப்படின்னு போட்டு உள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளாக ஹாய் அப்படின்னு போட்டு வெல்கம் அப்படின்னு போட்டு ஒரு மெசேஜ் போடுறேன் ஜஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு. கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கன்சோலில் ஹாய் வெல்கம்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் டாமை வச்சு எப்படி டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறது கெட் பண்ணுறது அதெல்லாம் நம்ம சிம்பிளாக இப்போ பார்ப்போம். சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல போய் நம்ம செக் பண்ணலாம். ஆனால் ஹாய் வெல்கம்னு போட்டு இங்கே பிரிண்ட் ஆனதை நான் என்ன பண்ணுறேன்னா சேஞ்ச் பண்ணுறேன். இதை டெலீட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டாக்குமெண்ட் அப்படின்னு ஒன்று நான் கொடுக்க போகிறேன். ஸோ டாமுன்றது வந்து நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணணுமோ இல்லை தனியாக நம்ம போய் எங்கேயாச்சும் ஏற்றணும் அப்படிலாம் இல்லை, டீஃபால்ட்டாக உங்கள் ப்ரௌசருக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அண்ட் இனிஷியலாக நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா ஃபைலும் ஆட்டோமேட்டிக்காக அது டாக்குமெண்ட்டை தான் கன்சிடர் பண்ணும். ஸோ அதனால் டாக்குமெண்ட் அப்படின்றத அந்த கீவேர்டு நீங்கள் தனியாக அடிஷ்னலாக இதுக்காக எந்த டெஃபினிஷனும் எதுவுமே பண்ண தேவையில்ல. டேரெக்டாக இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஜூம் கூட பண்ணிக்கலாம் யா. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு இந்த இடத்த நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்த செக் பண்ணிகிட்டே வாங்க. ரன் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. இதை கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொத்த ஹெச்டிஎம்எல் கோடும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎம்எல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உள்ள ஹெட்டுன்ற ஒரு செக்ஷன், பாடின்ற ஒரு செக்ஷன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெட்டை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடு வருது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா பாடியை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மொத்த கோடு வருது. ஆக்சுவலாக நான் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா என்னோடய ஹோல் டாக்குமெண்ட்டுமே எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ எப்படி லாஜிக் ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதா? நெக்ஸ்ட் நம்ம மேனிப்புலேட் பண்ணலாம். ஒவ்வொரு வாட்டியும் மொத்த டாக்குமெண்ட்டையும் நம்ம பண்ண மாட்டோம், ஏதாச்சும் சிம்பிளாக பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஹெட்டு மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா டாட் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டாட் யூஸ் பண்ணுவோம். டாட் ஹெட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ டாக்குமெண்ட் டாட் ஹெட் அப்படின்ற டைப் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இங்கே ரீலோட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு வெறும் ஹெட் மட்டும் வந்துருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், நம்மளுக்கு வெறும் ஹெட் மட்டும் தான் வந்துருக்கு. ஓவரால் டாக்குமெண்ட் வரல, ஓவரால் பாடி வரல. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு மொத்த டேட்டாவில் எந்த டேட்டா தேவையோ அந்த ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் எடுத்து மேனிப்புலேட் பண்ணலாம். இப்போ எனக்கு என்ன வந்திருக்குன்னா ஹெட்டுக்குள்ளே டைட்டில் வந்திருக்கு. ஸோ நான் அந்த டைட்டில் எடுத்து மேனிப்புலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஹெட்டை ரிமூவ் பண்ணிட்டு டைட்டில் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுறேன், ரீலோட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் ஆக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. பிகாஸ் நான் வந்து என்னோடய டைட்டில் தமிழ் ஆக்ஸ்னு வச்சுருக்கேன், அதனால் எனக்கு தமிழ் ஆக்ஸ்னு வருது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டேட்டாவை நம்ம சேஞ்ச் பண்ணலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. சிம்பிளாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹாய் அப்படின்னு மாற்றுறேன். ஸோ டாட் டைட்டில் ஈக்குவல் டு ஹாய்னு வைக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுறேன், ரீலோட் பண்ணுறேன். என்ன வருதுன்னு பார்ப்போம். ஹாய் அப்படின்னு மாறுது. மேலே இந்த இடத்துல போய் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஹாய்னு மாறிடும். இப்போது நான் டேட்டா இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டிலில் தமிழ் ஆக்ஷன் தான் வச்சுருக்கேன். பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாம் யூஸ் பண்ணி அந்த டைட்டிலை மாற்றுறேன். ஸோ இது வந்து ரொம்ப சின்ன பேசிக் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய வெப்சைட் இருக்கட்டும், அதில் 100 லைன் 1000 லைன் கோட் எழுதியிருப்பீங்க. அதில் இந்த மாதிரி எந்த விதமான டேட்டாவை நீங்கள் சேஞ்ச் பண்ணும், மேனிப்புலேட் பண்ணும், எடிட் பண்ணும், புதுசாக ஒரு பாப்பப் உண்டாக்கணும், அதில் ஒரு டேட்டா வாங்கி சேஞ்ச் பண்ணும், இது எல்லாத்துக்குமே எது தான் யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி டாம் தான் யூஸ் ஆகுது. ஒரு டாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை ரன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மேனிப்புலேட் பண்ணுறோம். அந்த டாம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட்டை இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸாக மாற்றிடுது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளே போயிட்டு நம்ம எழுதுகிற கோட்லெலாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ஆப்ஜெக்ட்ஸாக எடுத்து அதை வச்சு நம்ம வேல்யூலாம் ப்ராசஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த டைட்டிலுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டெலீட் பண்ணிட்டு பாடி கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வெறும் லைக் பாடியோட கண்டென்ட் மட்டும் வரும். ரீலோட் பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பாடியோட கண்டென்ட் மட்டும் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இதில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் எடுத்து நான் சேஞ்ச் பண்ணலாம். பி டேக் எடுத்து ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணலாம், வேல்யூ புது வேல்யூ கொடுக்கலாம். நம்மளால் என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபுட்பால் எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். இப்போ ஒரு பையன் கிரவுண்டில் சின்ன பையன் இருக்கான், அவன்கிட்ட போய் நான் பாலை கொடுக்குறேன். அவனை என்ன வேணால் அவனுக்கு பிடிச்சது பண்ணலாம், அவன் தூக்கி போடலாம், அவன் எத்தலாம், இல்லை பாலை தூக்கிட்டு ஓடலாம். அவன் என்ன நினைக்கிறானோ அதை பண்ணலாம். சேம் தான் டாமை வச்சு ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். லிட்ரலி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் பண்ணலாம். ஸோ அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஓவரால் வெப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் டாம் ஒர்க் ஆகுது. ஸோ டாம்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப கிளியராக இப்போ புரிஞ்சிருக்கும்.
நெக்ஸ்ட் இதெல்லாம் ஆக்சுவலாக பேசிக் படிக்கும் போதே சொல்லியிருக்கணும். பட் அப்போயே சொன்னால் நிறைய பேருக்கு குழப்பிடும்னு சொல்லிட்டு தான், அப்போ நான் சொல்லலை, டைரெக்டாக நம்ம கோடிங் கிட்ட போயிட்டோம், சாரி. பட் இப்போ உங்களுக்கு இது நல்லா ஒரு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்காக இந்த மாதிரிலாம் கோட் எழுதிட்டு இருப்பீங்க, பட் இதுக்கு பின்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் இப்போ இதோட ஒர்க்கிங் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் டெலிட் பண்ணிட்டு ஒரு டாட் வச்சிங்க அப்படின்னா, இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஹின்ஸில் காட்டுது, நான் விஎஸ் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளுக்கு தேவையான மாதிரி இவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம், நிறையா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் எது வேணுமோ அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணிட்டே இருக்கலாம்னா யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம், நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்மளுக்கு இருக்கவே இருக்குது கூகுள். ஸோ நீங்கள் அகெயின் கூகுள் போயிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் டாம் ஆட்ரிபியூட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போடலாம், இல்லை மெத்தட்ஸ் அந்த மாதிரி போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா லிங்க்ஸ் வருது, ஹெச்டிஎம்எல் டாம் ஆட்ரிபியூட்ஸ் இந்த மாதிரி. உள்ளே போனீங்க அப்படின்னா எவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணலாம். இதில் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஹைரார்க்கி தான் ஃபாலோ பண்ணும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹைரார்க்கினா ஒன்று கீழே ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே இதில் எது கீழே தான் இருக்குன்னா இந்த ஹெச்டிஎம்எல் டேக்குள்ளே தான் இருக்குது, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுனா இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டேக் ஒரு ஹைரார்க்கி, ஸோ அதுக்குள்ளே தான் இது. அதுக்கப்புறம் பாடி டேக் ஒரு பெரிய ஹெட்டிங், அதுக்குள்ளே தான் இது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டுக்குள்ளே தான் நம்மளோட கோடு, ஸோ அதுக்குள்ளே இது. ஸோ இந்த மாதிரி லைக் என்னென்னலாம் விஷயம் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு டைட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்படி தான் வரணும், ஹெச்டிஎம்எல் போகணும், ஹெட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் டைட்டில் வரணும். ஸோ அந்த ஹைரார்க்கி இருக்குது, அதை நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் டாமில் ஓரளவுக்கு பேசிக்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். யா வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்குது, நோட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நோட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எலமெண்ட் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எலமெண்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ரிபியூட் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் எலமெண்ட் நோட்ஸ்னால் என்ன வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎம்எல், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது ஹெட்டு, நெக்ஸ்ட்டு பாடி, இந்த மாதிரி நம்ம டாக்ஸ்லாம் சொல்கிறோம்ல, லைக் இங்கே என்னெல்லாம் உங்களுக்கு ப்ளூ கலரில் தெரியுதோ அது எல்லாமே என்ன அப்படின்னா எலமெண்ட்ஸாக சொல்லுவாங்க. லைக் இன் ரெஸ்பெக்ட் டு டாம், ஸோ டாமில் அக்சஸ் பண்ணும்போது. ஆட்ரிபியூட்னா என்ன சொல்கிறது, ஒன்றும் இல்லை, உள்ளே நம்ம ஏதாச்சும் வேல்யூ கொடுக்கணும்ல, ஸோ அந்த தான் ஆட்ரிபியூட்ஸ் கேட்டகரியில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா ஹெட்டிங் இருக்குது, அதில் நீங்கள் ஏதாச்சும் வேல்யூ மாடிஃபை பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இந்த ஹெட்டிங்க்கு ஏதாச்சும் ஐடி கொடுத்துக்கலாம், ஐடி ஈக்குவல் டு ஒன் சம்திங் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துப்பீங்க. ஏன்னா நிறையா H1 இருக்கும், இல்லை நிறையா பி இருக்கும், நிறையா செக்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணணும்னு சம்டைம்ஸ் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஐடி கிரியேட் பண்ணிட்டு அந்த ஐடியை வச்சு கால் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஐடிஸ் எல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்ரிபியூட்ஸில் சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல்யூஸ்லாம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ லைக் அதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா டெக்ஸ்ட்டு இல்லாட்டி வேல்யூஸ் அந்த மாதிரி வரும். அதுக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட கண்டென்ட்டு இல்லை வேல்யூலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து தமிழ் ஆக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு வேல்யூ, நம்ம என்ன பண்ணோம் சேஞ்ச் பண்ணோம். எப்படி சேஞ்ச் பண்ணோம், இந்த டைட்டில் அப்படின்ற ஆப்ஜெக்டை கால் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா சேஞ்ச் பண்ணோம். இங்கேயே நான் ப்ரீவியூ கொடுத்தேனே பாருங்களேன், எங்கேயுமே எனக்கு என்ன தான் காட்டுது அப்படின்னா MDN ரெஃபரன்ஸ் தான் காட்டுது, மொசிலா டெவலப்பர் நெட்ஒர்க். ஸோ அவங்க தான் எல்லா இடத்துலையும் யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட், ஸோ அங்கே போய் நீங்கள் எதனால ரெஃபர் பண்ணலாம். பட் இப்போ ஓரளவுக்கு சிம்பிளாக தெரிஞ்சிருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் அதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அதை வச்சு ஆப்ஜெக்ட் டாம் வருது. அதுக்கப்புறம் அந்த டாமில் மெயினாக ரெண்டு விஷயங்கள் இருக்குது, எலமெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை நம்ம யூஸ் பண்ண டேக்ஸ் பேர் தான் எலமெண்ட்ஸு, ஆட்ரிபியூட் தான் சம்டைம்ஸ் நம்ம நிறைய மோர் தென் ஒன் வேல்யூ இருந்துச்சுன்னா எதாவது சேஞ்ச் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அப்போ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐடியோ சம் வேல்யூவோ நம்ம கொடுத்து அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக இதோட ஒர்க்கிங் நடக்கும். இப்போ ஒரு ஜென்ரல் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யா ஓகே கைஸ், ஸோ இந்த லெசன் கொஞ்சம் லென்த்தியாக போயிட்டுருக்கு, இது வரைக்கும் தெரிஞ்சதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுட்ருங்க. நம்ம நெக்ஸ்ட் லெசன்லாம் இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நம்மளோட லெசன் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோடய ஃபோல்டரில் போயிட்டு தனியாக ஸ்கிரிப்ட் JSன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ டைரெக்டாக நம்ம ஹெச்டிஎம்எல் இங்கே இல்லாமல் அதை லிங்க் பண்ணிக்கலாம். இதை டெலீட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்னோடய ஸ்கிரிப்ட் ஜேஎஸ் ஃபைலை போய் நான் லிங்க் பண்ணிடுறேன். ஸோ தட் நம்ம ஃபுல்லாக ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எழுத போகிறோம்ல, அது எல்லாத்தையும் நம்ம அங்கேயே வச்சுக்கலாம், இங்கே வர தேவையில்ல. கண்ட்ரோல் எஸ் பி லோட், ஏன் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இங்கே போயிட்டு நம்ம ஹாய் ஒன் அப்படின்னு கொடுத்து செக் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எஸ் ரீலோட், யா எல்லாமே ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம தனியாக ஸ்கிரிப்ட் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கே போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை நம்ம இங்கே எழுதணும் அப்படின்னா, அது நம்ம ப்ரௌசரில் அது போய் எப்படி எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கேயே நம்ம ப்ரௌசர் பக்கத்துலேயே இருக்குது, நம்ம சைட் பை சைடாக செக் பண்ணி பார்த்துட்டே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லட் நேம் ஈக்குவல் டு கமலாக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் ஃபங்க்ஷன் நேம் ஏதாச்சும் கொடுக்கணுமே, சும்மா சிம்பிளாக ஒன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு என்ன பண்ணலான்னா, சும்மா கன்சோல் டாட் லாக், பெருசாக என்ன பண்ண வேணாம், ரொம்ப சின்ன கான்செப்ட்ஸை எடுத்து அதை வச்சு நம்ம படிப்போம். ஒன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் டூன்னு வச்சுக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போய் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அகெயின் ஃபங்க்ஷன் டூவில் கன்சோல் டாட் லாக் டூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கால் பண்ணணும். லைக் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தானே ஒர்க் ஆகும். ஸோ இதை கால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த டூன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். ஸோ டூன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணலாம். சிம்பிளாக ஒரு இது எழுதியிருக்கேன், நான் என்னென்ன உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு வேரியபிள் நேம் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், அகெயின் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், அண்ட் ரெண்டு ஃபங்க்ஷனையும் கால் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணலாம், கண்ட்ரோலில் சேவ் போய் ரன் பண்ணலாம், என்ன வருதுன்னு சும்மா பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு தமிழ் ஆக்ஸ் இஸ் நாட் டிஃபைன் பிகாஸ் நம்ம அதை கோட்ஸ்குள்ளே போடல. கண்ட்ரோலர்ஸ் அகெயின் ரீநேம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன அவுட் புட் வருது அப்படின்னா, இது ரன் ஆகி ஒன் டூ அப்படின்னு வருது. அகெயின் நம்ம இங்கே போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கன்சோல் டாட் லாக் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளோட நேமையும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். சேவ் ரன். இப்போ வந்து ஒன் டூ தமிழ் ஆக்ஷன் வருது. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டூவை காப்பி பண்ணி கட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் ஒன்குள்ளே போய் இதை நான் கால் பண்ணுறேன். இதை போய் நான் இங்கே கால் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணலாம், ரன் பண்ணுறேன், சேம் அவுட் புட் தான் வருது. இப்போது இப்படி ஒரு கோட் நம்ம எழுதியிருக்கோமே, நம்ம எழுதுகிற கோடு வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின்குள்ளே அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும், தெரிஞ்சால் தான் கொஞ்சம் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் எழுதும் போது நீங்கள் எழுதுகிற கோடு எல்லாமே எஃபிஷியண்ட்டாக எப்படி எழுதுறது, அசங்கரனஸாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறையா இது படிப்போம். ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஒர்க்கிங் உங்களுக்கு தெரியணும். அதாவது நான் ஒரு கோட் எழுதுறேன், ரன் பண்ணுறேன், எனக்கு அவுட் புட் வருது. இந்த கோட் ரன் ஆகி அவுட் புட் வர்றதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்குது, விஷயங்கள் பிஹைண்ட் த சீன்ஸ் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத தான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம எழுதின கோடு. இப்போது இந்த கோடு எப்படி ரன் ஆகும்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம கோடு எழுதுவோம். இந்த கோடை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, சிம்பிளாக ஹியூமன் ரீடபிள் கோட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஹியூமன் ரீடபிள் கோட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், பிகாஸ் இந்த கோடை நம்மளால் ரீட் பண்ண முடியுது கரெக்டாக. ஸோ இது வந்து ஒரு ஹியூமன் ரீடபிள் கோட், நம்மளுக்கு புரிகிற மாதிரி நம்ம கோட் எழுதிக்குவோம். இது வந்து நம்மளோட கம்ப்யூட்டருக்கு புரியணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம கம்பைலர் வழியாக இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னா, லைக் சம் கம்பைலேஷன் ஏதாச்சும் நடக்கும், அங்கே போயிட்டு இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்காக இதை வந்து பிரிப்பாங்க. லைட் இந்த மாதிரி ஒரு கோட் எழுதியிருக்காங்க, இப்போ இந்த கோடை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரன் பண்ணுறாங்க. ஸோ இதை போய் நீ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கோடு எங்கே போகும் அப்படின்னா, எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. எங்கே அப்படின்னா, நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினில். ஸோ இந்த இடத்துல தான் போய் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம என்ன கோட்லாம் கொடுக்குறோமோ அந்த கோடு எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும்.
லைக் இந்த மாதிரி ஒரு பிளாக் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரியும், அதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு ஒரு ஹெட்டிங் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா மெமரி காம்போனன்ட் அப்படி சொல்லுவாங்க. லைக் என்னது மெமரி காம்போனன்ட். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட் காம்போனன்ட். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன்னொரு நேம் வந்து லைக் வேரியபிள் என்விரான்மெண்ட். வேரியபிள் என்விரான்மெண்ட் அண்ட் இதோட இன்னொரு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட் ஆஃப் எக்ஸிக்யூஷன். த்ரெட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எழுதுகிற கோடு வந்து இந்த ரெண்டுத்துக்குள்ளே தான் போய் நம்மளுக்கு எல்லா ப்ராசஸிங்குமே நடக்கும். இதில் இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்குல்ல மெமரி, ஸோ அங்கே தான் நம்மளோட நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க எல்லா வேல்யூஸுமே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஃபஸ்ட்டு எதை டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நேம் அப்படின்றது டிஃபைன் பண்ணியிருக்கேன், இதுதான் ஃபஸ்ட்டு எடுக்கும். செகண்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லைக் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே போய் இந்த மெமரிக்குள்ளே போய் க்ரியேட் ஆகும் டெம்பரவரியாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ மோஸ்ட்லி இங்கே எப்படி நடக்கும் அப்படின்னா எல்லாமே பேர்ஸாக நடக்கும். ஸோ அந்த பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கீ வேல்யூ பேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் சம் ஐடென்டிஃபிகேஷன் அதோட வேல்யூ என்ன லைக் கண்டென்ட் என்ன அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னா நேம்னு ஒன்று இருக்குது. அப்போது நேம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதோட வேல்யூ வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு தான் ஃபஸ்ட் இனிஷியலாக செட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ வந்து ஒன் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்து ஒரு லைக் கீ வேல்யூ பேர் க்ரியேட் ஆகும். ஃபங்க்ஷன்னால இந்த மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டூன்ற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகும், அதுக்கு ஒரு வேல்யூ. இந்த மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா இனிஷியலாக க்ரியேட் ஆகும், அதுக்கப்புறம் கோட் போயிட்டு ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கோடுக்கு இந்த இடத்துல வேல்யூ தமிழ் ஆக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல அன்டிஃபைன்ட் அழிஞ்சிட்டு தமிழ் ஆக்ஸ் அப்படின்னு பதிஞ்சு ஃபைனலாக அது எக்ஸிக்யூட் ஆகும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஒன் அப்படின்றது தான் இங்கே கால் பண்ணுறோம். ஸோ அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒன் அப்படின்ற அந்த கன்சோல் ஆக அவுட்புட் பிரிண்ட் ஆகும் ரெண்டாவதா. அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா டூ அப்படின்றது கொடுத்துருப்போம். ஸோ அந்த டூன்றது கொடுத்து எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு வந்து டூ அப்படின்றது பிரிண்ட் ஆகும் தேர்டா. ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா பிஹைண்ட் த சீன்ஸ் நடக்கும். இது வந்து நான் என்ன சொல்றது ஒரு ஓவராலாக நான் சொல்லியிருக்கேன். நம்ம எந்த விஷயம் கோடா எழுதினாலும் அது பேசிக்காக ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு போகும். அந்த பிளேஸில் அதை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. லைக் மெமரியில் போயிட்டு என்னென்ன வேரியபிள் இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு டிஃபைன் ஆகும். அதுக்கப்புறம் கோட் பிளாக்குக்கு போயிட்டு ஒன்று ஒன்றா எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து ஜென்ரல் ஓவர்வியூ, இது எக்ஸாக்ட் டெஃபினிஷனில். இப்போது லைன் பை லைனாக இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே ஐயா, ஜஸ்ட் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பெருசாக போட்டு உங்களுக்கு ஸோ தட் ஈஸியாக புரியும்ட்டு. இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் கோடுக்கு மெமரியில் அலோகேட் ஆகும். வேரியபிள்ஸ்க்கு எல்லாமே அன்டிஃபைன்டுன்னு வந்துடும். ஃபங்க்ஷன்ஸ்லாம் சம் இந்த மாதிரி சம் பேசிக்காக கேலிபிரேசஸ் போட்டு உள்ளே நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வரும். பை டிஃபால்ட்டாக நம்ம எது க்ரியேட் பண்ணாலும் அன்டிஃபைன்ட் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவோம். இது வந்து ஒரு கீ வேல்யூ, ஸ்பெஷல் கீ வேல்யூ. இதுக்குன்னே ஒரு தனி செக்ஷன் இருக்குது. ஸோ டோன்ட் வரி, உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வரும். ஃபஸ்ட்டு மெமரியில் எல்லாத்தையும் நம்ம போய் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கோட் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அகெயின் ஃபஸ்ட்லேருந்து கோட் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும்போது தான் அசைன்மெண்ட்ஸ்லாம் நடக்கும். அசைன்மெண்ட்ஸ் மீன் நம்ம அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூவோ நம்ம அசைன் பண்ணியிருக்கோம், லைக் என்ன அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ அன்டிஃபைன்டுன் இருந்தது வேல்யூ ஏதாச்சும் அசைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த அசைன்மெண்ட் வேல்யூக்கு சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட்டாக அன்டிஃபைன்டு இருந்தது இப்போ என்னவா மாறிடும் அப்படின்னா நான் ஒரு வேல்யூ வச்சுருக்கேன் அது அந்த வேல்யூக்கும் மாறிடும். இந்த மாதிரி நடக்கும். நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா லைக் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் டைரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகாது. இது வந்து இங்கே கோடில் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு தனியாக இன்னொரு மெமரி அண்ட் கோட் எக்ஸிக்யூஷன், இதுக்கு தனியாக ஒரு எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் க்ரியேட் ஆயிரும். அகெயின் மெமரி, அகெயின் கோட். இங்கே போயிட்டு என்ன நடக்கும்னா இந்த ஒன் அப்படின்றதுக்காக இது தனியாக ஃபங்க்ஷனுக்கு இது தனியாக ஒன்று க்ரியேட் ஆயிரும். இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கன்சோல் டாட் லாக் கொடுத்துருக்கோம். அப்போ கன்சோல் டாட் லாக் போட்டு அந்த லாகோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டூ அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணியிருக்கேன். எதுக்குள்ளே நான் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஒன்குள்ளே நான் கால் பண்ணியிருக்கேன்.
இன்கேஸ் இதை நான் வந்து இங்கே தனியா டூ அப்படின்னு நான் கால் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி கால் பண்ணேன் சினாரியோ ஒன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அகெயின் தனியாக அந்த மாதிரி எனக்கு கிரியேட் ஆகும். லைக் டூ அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு சினாரியோ ஒன்ல நான் அந்த மாதிரி தனியாக கால் பண்ணியிருந்தா, ஆனால் நம்ம அப்படி கால் பண்ணல. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த டூன்றத இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகாது. இதுக்குள்ளே போயிட்டு அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே போயிட்டு அகெயின் ஒரு எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ ஷார்ட் ஃபார்மாக ஈஸின்னு வச்சுக்கலாம், எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட். அப்போது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்குள்ளே போயிட்டு அகெயின் ஒரு எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் வந்து ரெடி ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன நடக்கும் அப்படின்னா, பிஹைண்ட் த சீன்ஸில் ஃபுல்லாகவே ஒர்க் ஆகும். அண்ட் இப்போயே நிறைய பேருக்கு குழப்ப ஆரம்பிச்சிருக்கோம், ஃபஸ்ட் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட்ஸ்னு ஏதோ சொல்கிற, மெமரி கோட்னு ஏதோ சொல்கிற, அதுக்குள்ளே ஒரு டப்பா போடுற, அதுக்குள்ளே ஒரு டப்பா போடுற, இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப குழப்பிக்க வேணாம், சிம்பிளாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த கோட் டைப் பண்ணாலும் அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் ஆகும். அதுக்குள்ளே இந்த மாதிரி தான் நம்ம என்ன கோட் கொடுக்குறோமோ அது வந்து ஆர்டராக எக்ஸிக்யூட் ஆகும். பிகாஸ் இது வந்து நம்ம ஒரு சிங்க்ரனஸ்ன்னு சொல்லிட்டோம். சிங்க்ரனஸ்ன்னு சொன்னோம் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்றதையும் நம்ம சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது எப்படி தான் எக்ஸிக்யூட் ஆகும்னா, ஒன் பை ஒன்னாக லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். லைன் பை லைனாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். பிகாஸ் அப்போ தான் அது சிங்க்ரனஸ் அச்சீவ் பண்ண முடியும். அண்டு ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா தான் அச்சீவ் பண்ண முடியும், சிங்கிள் த்ரெட்டால் தான் பண்ண முடியும். ஆனால் நம்ம இந்த இடத்துல போயிட்டு இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணு, இதை எக்ஸிக்யூட் பண்ணு, இதை எக்ஸிக்யூட் பண்ணு, நம்ம நிறைய கமாண்ட்ஸ் கொடுத்துட்டோம். அப்போ இது அட் அ டைம்னால இதனால எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு தெரியணும்ல எதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும், எதை நம்ம செகண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட் இதுக்குள்ளே தான் போயிட்டு எதை நீ ஃபஸ்ட்டு பண்ணும், எதை நீ செகண்ட் பண்ணும் அப்படின்ற அந்த ஆர்டர் எல்லாமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் ஃபஸ்ட்டு எதை எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, லைக் நம்ம எதை கால் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல, ஒன் அப்படின்றத கால் பண்ணியிருக்கோம், இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஒன்ல இதுதான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். அதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, டூவை கால் பண்ணியிருக்கோம், அப்போ இது செகண்ட் கால் பண்ணியிருக்கோம், அப்போ இதுதான் செகண்ட் பிரிண்ட் ஆகும். ஃபைனலாக அந்த லைனுக்கு கீழே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நேம் கால் பண்ணியிருக்கோம், அப்போ இதுதான் ஃபைனலாக பிரிண்ட் ஆகும். இப்போது நான் வந்து ஒரு ஹியூமன், நான் டக்குன்னு என்னால் கண்ணில் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு மிஷினுக்கு டக்குன்னு இதை பார்த்தோன்னே புரியுமா, அதுக்கு கண் இருக்கா, நம்மளை மாதிரி பார்க்க தெரியுமா, அதுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் இந்த எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட்ஸில் போயிட்டு இந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. லைக் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நேம்னு ஒரு வேரியபிள் இருக்குது, ஜஸ்ட்டு ஒரு வேரியபிள் இருக்குது, அதுக்கு எனக்கு எடுத்தோடனே வேல்யூ தெரியாது, அதனால அதை நம்ம அன்டிஃபைன்ட் அப்படின்னு போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மெமரியில் போயிட்டு நம்மளுக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கும். வேரியபிள் என்விரான்மெண்ட்டில் எக்ஸிக்யூஷன் நடக்கும்போது ஒவ்வொரு வேல்யூவாக அசைன் பண்ணி நடக்கும். இப்போது இது வந்து ஓவராலாக இருக்கும், இதுக்குள்ளே தனியாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கியா, அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு தனியாக ஒரு எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட் கிரியேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறியா, அப்போ அதுக்குள்ளே தனியாக இன்னொரு எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட் ரெடி பண்ணு அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு விஷயத்துக்குள்ளே இன்னொரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா, அதுக்குன்னு தனி எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட் கிரியேட் ஆகும். இப்போ பத்து, உங்ககிட்ட பத்து ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா பத்து எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக கிரியேட் ஆகி தான் தனித்தனியாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஃபைனலாக இந்த மாதிரி கிரியேட் ஆனதுக்கப்புறம் எதை நான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணணும், எதை நான் செகண்ட் ரன் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இந்த கால் ஸ்டாக்கில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் எடுத்தோடனே டீஃபால்ட்டாக ரன் ஆகிறது எது அப்படின்னா, குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட். ஸோ ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு அப்படின்னா, பை டிஃபால்ட்டாக குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட்னு ஒன்று கிரியேட் ஆயிரும். குளோபல் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல நேம்னு இருக்காது, எதுக்குள்ளேயுமே இல்லை, அப்போ இதெல்லாம் எதுக்கில் வரும் அப்படின்னா குளோபல்குள்ளே வரும். இது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கிரியேட் ஆகி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே முடியுது, இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கிரியேட் ஆகி இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே முடியுது. அப்போ இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபங்க்ஷனல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட். ஸோ ஷார்ட் ஃபார்மாக நான் சொல்லிருக்கேன், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்டாக் கிரியேட் ஆகி அந்த ஸ்டாக்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உடனே குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட் போய் உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் இப்போ இந்த லாஜிக் படி பார்த்தோம்னா நம்மளுக்கு எது எக்ஸிக்யூட் ஆகும், ஃபங்க்ஷன் ஒன்று எக்ஸிக்யூட் ஆகும், அப்போது ஒன் அப்படின்றது அது மேலே போய் உட்காரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, டூ அப்படின்றது, அப்போ டூ அப்படின்றது அது மேலே போய் உட்காரும்.
ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொன்றா ஆர்டராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொன்றா ஆர்டராக எக்ஸிக்யூட் ஆகி ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ஒரு அவுட் புட் கிடைக்குது. ஸோ இப்போது தியரிட்டிக்கலாக நிறையாது நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி தான் என்ன ஆகும் அப்படின்னா பேசிக்காக ஒர்க் ஆகிட்ருக்கும். நான் சொன்னது எதுவுமே புரிய கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் குழப்பம் ரொம்பவே. இதை ஈஸி ஆக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷுவலைசர் டூல் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நான் உங்களுக்கு இதை போட்டு காட்டுறேன். ஸோ இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, இதோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா JSP9000.appp. இங்கே போய் நீங்கள் எந்த கோடை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் நம்மளோட எக்ஸாம்பிள் கோடே இந்த இடத்துல போட்டிருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாமா? யா, ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கோடு தெரியுதா? இப்போ அந்த நான் கோடை போட்டோன்னே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த கால் ஸ்டாக் அப்படின்னு நான் சொன்னதில்ல, இந்த கால் ஸ்டாக்குள்ளே தான் அந்த எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் எல்லாமே வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இவெண்ட் லூப், டாஸ்க் யூ, அதை பற்றிலாம் இன்னும் நான் சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த கால் ஸ்டாக்கில் போய் நான் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ரன் அப்படின்றத கொடுக்குறேன். ஃபஸ்ட் ஒன்று எடுத்தோடனே என்ன ஆகுதுன்னா நம்ம கோடு வந்து ரன் ஆகுது. ஸோ எப்படி ரன் ஆகுதுன்னா, சிங்க்ரோனஸ்லி எக்ஸிக்யூட் த ஸ்கிரிப்ட் அஸ் இட் தாட் வேற ஃபங்க்ஷன் பாடி அப்படின்ற மாதிரி. ஸோ பை டிஃபால்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னா ஒரு சிங்க்ரனஸ் லாங்குவேஜ் தான். ஸோ சிங்க்ரனஸாக தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்ன நடக்குது அப்படின்றது பேக்கெண்டில் காட்டும். ஸோ இதை நான் ஸ்டெப் கொடுக்குறேன். இந்த ஸ்டெப் கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு ஃபங்க்ஷன் ஒன் அப்படின்றத ரீட் பண்ணிவிட்டு, ஓகே ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம தனித்தனியாக எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் போடணும், அதை நம்ம எந்த ஆர்டரில் ரன் பண்ணணுன்றதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால் ஸ்டாக்கில் போடணும் அப்படின்றதான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல கால் ஸ்டாக்னு ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு ஒன் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் க்ரியேட் ஆயிடுச்சு, இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் டூ கொடுக்குறேன். இப்போ நான் ஸ்டெப் டூ கொடுத்தோடனே என்ன ஆகுது அப்படின்னா, இதில் என்ன ஆகுது அப்படின்னா கன்சோல் டாட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல அதை தான் நான் கால் பண்ணுறேன். எடுத்தோடனே நான் அதை தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறேன். அதனால் எனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா அதுக்குள்ளே நான் போயிட்டு கன்சோல் டாட் லாகில் ஒன்னுன்னு கொடுத்தது எனக்கு இந்த இடத்துல அவுட் புட்டில் பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் டூவில் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டூ அப்படின்றத நம்ம இந்த இடத்துல கால் பண்ணுறோம். புரியுதா உங்களுக்கு? டூன்றத கால் பண்ணுறோம். அப்போது அது வந்து இன்னொரு தனி ஃபங்க்ஷன், இன்னொரு தனி ஃபங்க்ஷன்னா அதுக்கு தனியாக ஒரு எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணும். ஸோ அது வந்து ரோஸ் கலரில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறாங்க. அது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா பேக்ரவுண்டில் டூ அப்படின்ற மாதிரி க்ரியேட் ஆகுது. அகெயின் ஸ்டெப் கொடுக்குறேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சோல் டாட் லாக் டூ அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். அதனால நம்மளுக்கு டூன்றது பிரிண்ட் ஆகுது. ஸோ எடுத்தோடனே கால் பண்ணுறது ஃபங்க்ஷன் இன்வொகேஷன் கால் பண்ணுற இடத்துல ஒன் வருது. ஒன்னை கால் பண்ணுறோம், ஒன்றுக்கு தனியாக க்ரியேட் ஆகுது. அதில் வேல்யூ பிரிண்ட் ஆகணும்னு சொன்னோம், பிரிண்ட் ஆச்சு. டூவை கால் பண்ணணும்னு சொன்னோம், டூவை கால் பண்ணுச்சு. டூ வந்து தனியாக ஒரு ஃபங்க்ஷன், அதனால அதுக்கு தனியாக ஒரு எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட் க்ரியேட் ஆச்சு. அதுக்குள்ளே டூவை பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னோம், டூவை பிரிண்ட் பண்ணுது. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா அது ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்களேன், இப்போது டூவோட வேல்யூ முடிஞ்சிருச்சு, அதை நான் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னேன், பிரிண்ட் ஆயிருச்சு, அதனால அது ரிமூவ் ஆயிருச்சு. ஒன்னில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா டூவை கால் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன், இப்போ அதோட வேல்யூ முடிஞ்சிருச்சு. நான் நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஒன்னும் ரிமூவ் ஆயிடுது. ஸோ இதுக்குள்ளே வந்தவுடனே ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுது. அந்த வேலை முடியாட்டி கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா ரிமூவ் ஆயிரும். ஒன்னை கால் பண்ணும்போது ஏன் அது டக்குன்னு முடியலை அப்படின்னா ஒன்க்குள்ளே நான் டூவையும் சேர்த்து கால் பண்ணியிருக்கேன். அப்போ ஒன் டூ ரெண்டுமே முடிஞ்சால் மட்டும்தான் அந்த ஒன் முடியும். புரியுதா உங்களுக்கு? ஃபைனலாக இந்த ஒரு லைனோட அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக நம்மளுக்கு என்ன இருக்குது? பேலன்ஸ் இது மட்டும் இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக தனியாக கன்சோல் டாட் லாக் டாட் நேம் கொடுத்ததுக்கு தமிழ் ஆக்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு குளோபல் எக்ஸிக்யூஷன் ஸ்டாக், அதாவது தனியாக எக்ஸிக்யூஷன் ஸ்டாக் க்ரியேட் பண்ண தேவையில்லை. இந்த கால் ஸ்டாக்லேயே பை டிஃபால்ட்டாக குளோபல் எக்ஸிக்யூஷன் ஸ்டாக் இருக்கும். ஸோ அதனால் இதுக்குன்னு தனியாக எதுவுமே க்ரியேட் ஆகாமல் இது நம்மளுக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் இங்கே ஏதாச்சும் ஒரு அடையாளம் போட்டுக்குவோம். ஸோ உங்களுக்கு அதான் பிரிண்ட் ஆகுதுன்னு தெரியணும்ல. லைக் எடிட் கொடுத்துட்டு இந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரி சம் சிம்பிள்ஸ் ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ரன் கொடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கே தெரியும், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஒன் டூ அதுக்கப்புறம் தமிழாக. ஸோ இந்த மாதிரி தான் என்ன நடக்கும் அப்படின்னா பேக்ரவுண்டில் ஒரு விஷயம் நடக்கும். ஸோ சிம்பிளாக இப்போதைக்கு எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட்னா என்ன, கால் ஸ்டாக்னா என்ன, பேக்ரவுண்டில் அதில் எப்படி அந்த லாஜிக் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் லூப்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம், டோன்ட் வரி. ஸோ இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆகாமல் ஒரு வாட்டி படித்து வச்சுக்கோங்க. உங்கள் கோடை போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் கோடு சாம்பிள் கோடு இந்த மாதிரி நிறையா எழுதி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை கூட போய் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். JSP 9000.
அண்ட் இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு இன்னும் புரியணும் அப்படின்னா இந்த கான்செப்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டன் ஃபிலிப். ஸோ அவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் 7-8 இயர்ஸ் அகோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கான்ஃபரன்ஸில் பேசியிருப்பார். ஸோ அவரோட டுட்டோரியலுமே செம்மையாக இருக்கும், நீங்கள் அதை பார்க்கணுன்னா பார்க்கலாம். பட் ஃபுல்லாக இங்கிலீஷில் கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசியிருப்பார், அதோட லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன். இவர் வந்து செம்மையாக அதை பற்றிலாம் பேசியிருப்பார். ஸோ அது செக் பண்ணுறதுனா பண்ணலாம். அவருமே ஒரு சைட் ரெடி பண்ணியிருப்பார். ஸோ இதுதான் அந்த சைட்டு, இங்கேயும் போய் ஜூம் பண்ணிக்கிறேன். இங்கேயும் நீங்கள் போய் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக எல்லாத்தையும் விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேவ் ப்ளஸ் ரன் அப்படின்னு கொடுக்குறேன். இது 1 எக்ஸிக்யூட் ஆகுது, அதில் கன்சோல் டாட் 2 எக்ஸிக்யூட் ஆகுது, அதில் கன்சோல் லாக் டாட் 2, அதுக்கப்புறம் ரிமூவ் ஆகுது, ஃபைனலாக கன்சோல் டாட் லாக் டாட் நேம். ஸோ இந்த மாதிரி இது எக்ஸிக்யூட் ஆகும், இதில் கொஞ்சம் ஸ்பீடாக போகும். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டணுன்றக்காக நான் இதை யூஸ் பண்ணேன். பட் ரெண்டில் நீங்கள் எங்கேனாலும் போய் விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கால் ஸ்டாக்னா என்ன, ஈவன் எக்ஸிக்யூஷன் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட்னா என்ன, குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட்னா என்ன அப்படின்ற மாதிரி சிம்பிளாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அதுக்கப்புறம் நம்ம மற்றது போக முடியும். அண்ட் டீஃபால்ட்டாக அது சிங்க்ரனஸ். ஸோ இதை வந்து அசிங்க்ரனஸாக மாற்றுறதுக்காக சம்டைம்ஸ் நம்மளுக்கு புதுசாக நிறையாவது தேவைப்படும். ஸோ அதை பற்றினா நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெசன்ஸில் பார்ப்போம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ லாஸ்ட் கான்செப்ட் பார்த்துக்கும்போதே உங்களுக்கு நிறையா குழப்பம் இருக்கும், டோன்ட் வரி. புதுசாக நிறைய விஷயம் படிக்கும்போது டவுட் வரும், இந்த மாதிரி குழப்பம் அப்படிலாம் குழப்பிச்சு அப்படின்னா புதுசாக ஒன்று லேர்ன் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். இன்னும் ஒரி பண்ணிக்க வேணாம். அண்ட் பார்த்தோன்னே எல்லா கான்செப்ட்ஸுமே புரிஞ்சிடாது, கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பண்ண புரிய ஆரம்பிச்சிடும். சிம்பிளாக இப்போ உங்களுக்கு என்னென்னு தெரியும் அப்படின்னா, லைக் நம்ம ஒரு கோடு எக்ஸிக்யூட் பண்ணாலே அது கண்டிப்பாக எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட்ஸில் தான் போய் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த மாதிரி நிறையா எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எந்த ஆர்டரில் பண்ணணும் அப்படின்றத கால் ஸ்டாக் அப்படின்ற ஒரு இடத்துல தான் போய் வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி சிம்பிளாக இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஹாய்ஸ்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலே போதும், அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த எக்ஸஸாக இருக்க இன்னொரு ஃபங்க்ஷனை டெலீட் பண்ணிடுறேன், அதோட கால் பேக்கையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். சிம்பிளாக இந்த இது இருந்தாலே போதும். இதை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணலாம். யா, ஸோ நம்ம ஜென்ரலாக படிச்சிருப்போம் ஒரு வேல்யூவை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கால் பண்ணால் தான் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா படிச்சிருப்போம், கரெக்டாக. பட் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாய்ஸ்டிங் அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்குது, அதாவது ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேல்யூவை டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அதை கால் பண்ணலாம். ஸோ அதை தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் ஆக்ஸ்க்கு பதிலாக நம்ம ஏதாச்சும் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம், லைக் சம் நம்பர் வைக்கலாம். மை ஃபேவரட் நம்பர் இஸ் 7. ஸோ அதை கூட நம்ம வச்சுக்கலாம், பிகாஸ் ஒவ்வொரு இதுலேயும் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். போன வாட்டி நம்ம டெக்ஸ்ட்டு பார்த்தோம், இந்த வாட்டி நம்பர்ஸ் வச்சு பார்ப்போம். யா, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது ரெண்டையும் இப்போ கீழே கால் பண்ணியிருக்கேன், சேவ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுவோம், என்ன வருதுன்னா 1 7 வருது. ஓகே, நோ இஷ்யூஸ். இப்போ இது ரெண்டையும் கட் பண்ணி நான் மேலே போட போகிறேன். ஸோ மேலே போடுறேன், லைக் நான் கிரியேட்டே பண்ணலை இந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கால் பண்ணுறேன், கால் பண்ணிவிட்டு கீழே தான் கிரியேட்டே பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் கொடுக்குறேன், ரன் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு விசித்திரமாக ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். 1 அப்படின்றதுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. பட் நான் நம்பரை பிரிண்ட் பண்ணதுக்கு எனக்கு நம்பர் பிரிண்ட் ஆகலை. என்ன பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா அன்டிஃபைன்ட் அப்படின்னு ஒன்று பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு தான் நம்ம அந்த போன கான்செப்ட் பார்த்தோம், லைக் ஒரு எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட் இருக்குது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு இது பார்த்தோம், ஒன்று வந்து மெமரி, இன்னொன்று வந்து கோடு. கோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா மெமரிக்கு தான் போகும். மெமரியில் எடுத்தோடனே வேல்யூ இருக்காது, அன்டிஃபைன்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ இந்த மாதிரி கிடைக்குது. இப்போது இன்னொன்று பார்க்கலாம். இப்போ அந்த நம்பருக்கு 7 இருக்கனால அன்டிஃபைன்டுன்னு வருது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஈக்குவல் டு 7 நான் என்ன பண்ண போகிறேன்னா டெலீட் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். என்ன பாருங்கள், இப்போயும் எனக்கு அன்டிஃபைன்டு தான் வருது. லைக் ஒரு வேல்யூ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஆனால் அதை நான் அதுக்கு முன்னாடி கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அன்டிஃபைன்டுன்னு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வேரியபிளே நான் டெலீட் பண்ணிடுறேன், சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்காட் ரெஃபரன்ஸ் எரர், நம்பர் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வருது. இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒன்று வேல்யூ டைரெக்டாக வர்றது பார்த்துருக்கோம், ஒன்று என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அன்டிஃபைன்ட் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம்,
ஒன்று வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபைனலாக நாட் டிஃபைன்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மூணு விஷயம் பார்த்துருக்கோம். இந்த மூணுத்துக்கும் என்ன அப்படின்றத அர்த்தம் நம்மளுக்கு தெரியணும். இந்த வேல்யூ அப்படின்றதுக்கு நம்ம எப்போ கிடைக்கிது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேர் நம்பர் ஈக்குவல் டு சம் நம்பர் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூ டைரெக்டாக கிடைக்கிது. ஃபார் எக்ஸாம்பிள் 12. அன்டிஃபைன்டு எப்போ கிடைக்கிது அப்படின்னா, இதை நான் வந்து கிரியேட் பண்ணிட்டு கால் பண்ணாமல், கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் கால் பண்ணேன், லைக் முன்னாடியே கூப்பிட்டேன் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ரன் பண்ணுவோம் அன்டிஃபைன்டு, அதாவது கால் பண்ணுறோம் எப்போ, கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, பிஃபோர் கிரியேட்டிங். இப்போது அப்படி ஒரு வேரியபிளே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வரும். ஸோ எப்படி இது நடக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த அன்டிஃபைன்ட் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட்டாக அது பார்த்துருந்தோம்ல, அங்கேயே போய் நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்ருக்கோம்னா இதை தான் பார்த்துட்ருக்கோம். இதுலேயே லைட்டாக சின்ன கோட் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ லைக் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். ரன் பண்ணோடனே அது என்ன ஆகும் அப்படின்னா மெமரிக்கு தான் வரும். மெமரிக்கு வந்துட்டு ஓகே நீ நம்பர்னு ஒன்று வச்சுருக்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா மெமரி க்ரியேட் ஆகும். பை டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு அன்டிஃபைன்ட் அப்படின்னு ஒன்று அசைன் ஆயிரும். ஓகேவா? ஃபை டிஃபால்ட். அதுக்கப்புறம் போய் தான் செக் பண்ணும் ஏதாச்சும் அசைன்மெண்ட் நடந்திருக்கா அப்படின்ட்டு. அசைன்மெண்ட் ஏதாச்சும் நடந்திருக்கு, அதை நீ கரெக்டாக ஆர்டராக கால் பண்ணுற அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அன்டிஃபைன்டுக்கு பதிலாக நீ என்ன வேல்யூ வச்சுருக்கியோ அந்த வேல்யூ போய் செட் ஆகும். ஃபைனலாக நம்ம இந்த இடத்துல ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த வேரியபிளே ஃபஸ்ட்டு நீ க்ரியேட் பண்ணலை, அதாவது நாட் க்ரியேட்டட், அப்படி ஒரு வேரியபிளே இல்லை அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நாட் டிஃபைன்டு அப்படின்ற ஒரு எரர் கிடைக்கும். ஸோ எப்படி செக் ஆகுது அப்படின்னா, இந்த ஒரு எக்ஸிக்யூஷன் அப்போ நம்மளோட மெமரியில் போயிட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மெமரி அலோகேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 12 ஸ்டோர் பண்ண போறியா, அப்போ அந்த 12 ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் ஒரு மெமரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுவேன், மெமரி தான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த மெமரியில் என்ன வேல்யூ இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதனால டீஃபால்ட்டாக அன்டிஃபைன் வந்துடும். அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது ஓகே நீ 12 கொடுக்குறியா, அப்போ அந்த 12 கொண்டு போய் நான் அந்த வேல்யூவில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஆகும் நடக்குமா நடக்கும். ஃபைனலாக அந்த மெமரியில் எல்லாமே செட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ரன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரன் ஆகும்போது தான் நம்ம என்ன கொடுத்துருப்போம், ஃபார் எக்ஸாம்பிள் கன்சோல் டாட் லாக்னு சம் கொடுத்துருப்போம். அங்கே போய் ஃபைனலாக இங்கே என்ன வேல்யூ மேட்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அது பிரிண்ட் ஆகும். இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓவரால் எக்ஸிக்யூஷன் வந்து நம்மளுக்கு பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் அதையும் கம்பேர் பண்ணி படிங்க. ஸோ இந்த மெமரி எக்ஸிக்யூஷன் கான்செப்ட்னால தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஒர்க்கிங் பிஹேவியர்லாம் இந்த மாதிரி இருக்குது. இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், லைக் நார்மல் வேரியபிள் இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரிலாம் நிறையா நடக்குது, இதே இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம பண்ணால் அதுக்கு எப்படி பண்ணாலும் கரெக்டாக நடக்குதே ஏன் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம வேரியபிள் பார்த்தோம், அதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன் ஸோ தட் உங்களுக்கு குழப்பாமல் இருக்கும். இப்போது ஃபங்க்ஷனை எக்ஸாம்பிளாக வச்சு பார்ப்போம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே நான் கால் பண்ணுறேன், இந்த இடத்துல கூட வேல்யூ ஏதாச்சும் மாற்றிக்கலாம் ஹாய் அப்படின்ட்டு, ஸோ தட் டிஃப்ரென்ஸ் தெரியறக்காக. ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் கீழே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சம் கால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன், ஹாய்னு ப்ரிண்ட் ஆகுது. இப்போ அதை நான் கட் பண்ணுறேன், இதை போய் நான் மேலே போய் கால் பண்ணுறேன், இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கீழே கால் பண்ணாலும் எனக்கு ஹாய்ன்னு வருது, மேலே போய் நான் கால் பண்ணுறேன் இப்போ வைத்தாலும் எனக்கு ஹாய்ன்னு வருது. இண்டிவிஜுவல் வேரியபிள்ஸ்க்கு மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அசைன்மெண்ட் வந்து டீஃபால்ட்டாக அன்டிஃபைன் நடக்கும். ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாகவே அது ஒர்க் ஆகும். ஸோ வேரியபிளுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படின்றத நம்ம டைரெக்டாக கால் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதையும் கன்சோல் லாக் போட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ கன்சோல் டாட் லாக் இதில் போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 1 அப்படின்றத நான் டைரெக்டாக கால் பண்ணி பார்க்க போகிறேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே போய் ரன் பண்ணுவோம், இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்படி நான் டைரெக்டாக கால் பண்ணால் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஓவராலாக அந்த ஃபங்க்ஷனே எனக்கு பிரிண்ட் ஆகுது, லைக் ஃபங்க்ஷன் 1 கன்சோல் டாட் லாக் ஹாய். இந்த மாதிரி தான் இதோட பிஹேவியர்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதையே அப்படியே காப்பி பண்ணி மேலே போட்டு பார்ப்போம் இப்போ என்ன ஆகுதுன்ட்டு. இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம், இப்போயே எனக்கு அதே பிஹேவியர் தான் வருது. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இப்படி பிஹேவ் பண்ணோம், எங்கேனாலும் வேல்யூவை டைரெக்டாக அக்சஸ் பண்ணிக்கிறோம், ஆனால் ஒரு வேரியபிளில் நம்ம பண்ணோம் அப்படின்னா அக்சஸ் ஆகாது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்லேயே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்ம இது பார்க்குறது வந்து நார்மல் ஃபங்க்ஷன். ஸோ இப்படி தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருப்போம்.
பட் இஎஸ் சிக்ஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா புது கான்செப்ட் ஒன்று வந்திருக்கும், அதாவது ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க, நானும் என்னோட ஜாவா டியூட்டோரியல்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, வேர் சம் ஃபங்க்ஷன் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் டூன்னு வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி தான் ஆரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவீங்க. கரெக்டாக உள்ளே போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்சோல் டாட் லாகில் போயிட்டு ஹாய் டூ அப்படின்னு மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ இதை ரன் பண்ணலாம், நம்மளுக்கு எக்ஸிக்யூட் நடக்காது ஏன்னா அதை நம்ம கால் பண்ணவே இல்லை. ஸோ இதை கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம் டூ அப்படின்ட்டு. ஓகேவா, டூன்றத கீழே கால் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன், ஒர்க் ஆகுது. அதேன்ற டூவை அந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி போய் கால் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் எரர், டூ இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வருது. நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா, டூ இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு வருது. இது ஏன் இப்படி வருது அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் நார்மல் ஃபங்க்ஷன்ஸை மட்டும்தான் அது கன்சிடர் பண்ணும். நீங்கள் மேலே குளோபலாக கால் பண்ணாலும் சரி, கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கால் பண்ணாலும் சரி, ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு எரர்ஸ் வரும், லைக் அது வந்து டிஃபைனே ஆகாது அந்த இடத்துல. ஸோ இதுதான் ஒரு நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் ஆரோ ஃபங்க்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதும்போது ஈஸியாக இருக்கும், பட் நீங்கள் அதை கீழே தான் கரெக்டாக கால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட நேமை சேஞ்ச் பண்ணுவோம், 2 1 2 1 லைக் அந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம், ஸ்டில் நம்மளுக்கு அதே இஷ்யூ தான் வருது. ஓகேவா, இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா லாக் பண்ணி பார்க்கலாம். அகெயின் கன்சோல் டாட் லாக் உள்ளே போயிட்டு 2 1 கொடுத்து ரன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் லாக் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது அப்படின்னா அன்டிஃபைன்டுன்னு வருது. ஸோ ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எப்படி பிஹேவ் ஆகும் அப்படின்னா, ஒரு வேரியபிள் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஆரோ ஃபங்க்ஷனும் டிஃபைன் ஆகும். ஸோ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி ஆரோ ஃபங்க்ஷனை கால் பண்ணீங்க அப்படின்னா, அப்போது மோஸ்ட்லி அது இந்த மாதிரி தான் அதோட வேல்யூ டிஃபைன் ஆகாது, அன்டிஃபைன் ஆகும். அப்போ நீங்கள் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ அதை நெக்ஸ்ட் காலில் தான் நீங்கள் கால் பண்ணணும். ஸோ ரன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது, கீழே கால் பண்ணலாம். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து கரெக்டாக எழுத முடியும். பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதிட்டுருக்கீங்க, மேலே போய் கால் பண்ணுவீங்க, உங்களுக்கு எக்ஸிக்யூஷனே நடக்காது, எரர் ஆகிட்டு இருக்கும். ஏன் அந்த எரர் வருதுனே உங்களுக்கு தெரியாது. இல்லாட்டி ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, உங்களுக்கு இது ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு கேட்பாங்க, அப்போ நீங்கள் வந்து சொல்லணும், ஹாய்ஸ்டிங்கில் ஆரோ ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் மாதிரி ஆக்ட் ஆகும். அப்போ வேரியபிள் மாதிரி ஆக்ட் ஆகும்போது அதை கிரியேட் பண்ணும்போது என்ன தான் ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் பை டிஃபால்ட்டாக அன்டிஃபைன் மட்டும்தான் இருக்கும், அதோட வேல்யூ அசைன்மெண்ட்டே நடக்காது, அதனால தான் இது இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். ஸோ ஹாய்ஸ்டிங் பற்றிலாம் கேட்பாங்க இன்டர்வியூஸில் நிறைய இடத்துல, அப்போ அதெல்லாம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். லைக் எதனால அப்படின்னா, எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட்ஸில் மெமரியில் இதை வேரியபிளாக கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக அன்டிஃபைன்டு வருது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நிறையா தேவைப்படும். அதே மாதிரி நீங்கள் ப்ராப்பராக கோட் எழுதும்போது, நிறையா பேர் ஒரு பிளாட்ஃபார்ம் லெவலில் கோட் எழுதும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மெயின் ஃபங்க்ஷனெல்லாம் ஃபங்க்ஷன்னு கீவேர்டு போட்டு தான் கிரியேட் பண்ணி எழுதுவாங்க, அதுக்குள்ளே வர சப் ஃபங்க்ஷன்ஸ், அனானிமஸ் ஃபங்க்ஷன், மற்ற எல்லாத்துக்கும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரியும், ஏன் கோடு எப்படி எழுதுறாங்க அப்படி எழுதாமல். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். அண்ட் இதெல்லாம் பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு சோர்ஸ் கோடில் போய் செக் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த ஆரோ ஃபங்க்ஷனை கமெண்ட் பண்ணி கீழே போட்டுடலாம். ஸோ இங்கே போய் போட்டுறேன். ஓகேவா, ஸோ இதை அன்கமெண்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு நார்மல் எக்ஸிக்யூஷன் வச்சுட்டு அதை நம்ம போய் என்ன பண்ணலாம், போய் செக் பண்ணலாம் ஒரு இடத்துல. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் டீபக்கிங் போயிட்டு. ஸோ ஒரு வேரியபிள் ஃபங்க்ஷன் நார்மலாக கால் பண்ணியிருக்கேன். நம்மளோட டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு டீபக்கிங் இருக்குது, சோர்ஸ் கோட் அனலிசிஸ் இருக்குது, நிறையா இது இருக்குது. அஸ் அ டெவலப்பராக அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி கேட்டாலும் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும். அண்ட் நீங்களே ஆப்லாம் டெவலப் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன், நார்மலாக ரன் ஆகும். என்ன ஏன் எரர் வருது? யா சாரி, இங்கே 2 கால் பண்ணுறேன் பாருங்கள், 1 கால் பண்ணாமல் டேரெக்டாக 1 நம்ம கால் பண்ணிக்கலாம். யா சேவ் ரன் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஆரோ மார்க் மாதிரி இருக்குது, தெரியுதா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறையா இருக்கும். அதில் சோர்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். SOURCES சோர்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கூட நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அந்த சோர்சஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி சம் டேப்ஸ்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட ப்ராப்பர் ஃபைல் எந்த இடத்துல ரன் ஆகுதோ செலக்ட் ஆயிருக்கும்.
இண்டெக்ஸ் இருக்குது, ஸ்கிரிப்ட் ரெண்டு ஃபைல் இருக்குது, பட் என்னோட கோட் எல்லாமே ஸ்கிரிப்டில் இருக்கனால அது செலக்ட் ஆயிருக்கு. அது செலக்ட் ஆகி இங்கே ஒரு சம் ப்ரிவ்யூ மாதிரி காட்டும், லைக் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோட் எல்லாமே லோட் ஆகி வரும், இங்கே போயிட்டு ஓவராலாக வருது. இங்கே போய் நம்ம என்ன பண்ணலாம்னா செக் பண்ணி பார்க்கலாம், லைக் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்ட்டு. இடத்துல கோடு வருதுல்ல, அது பக்கத்தில் லயன் நம்பர் இருக்கும், அந்த லயன் நம்பரை போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் மாறிடும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல டீபக்கிங் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ இந்த பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரீலோட் கொடுக்குறேன், என்னோட மொத்த ப்ரௌசரும் என்ன ஆயிரும் அப்படின்னா டீபக்கர் மோடுக்கு போயிடும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு லைனாக என்ன நடக்குது பேக்ரவுண்டில் அப்படின்றத ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து சொல்லிகிட்டே வரும். இப்போது வேர் நம்பர் ஈக்குவல் டு 12 அப்படின்றது செலக்ட் ஆயிருக்கு, ஓகேவா? செலக்ட் ஆயிருக்கு, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சொன்னோம்ல அந்த கால் ஸ்டாக், ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது கால் ஸ்டாக் அப்படின்ட்டு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும், அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இந்த ஐக்கான் யூஸ் பண்ணலாம். ஸோ அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போகும். ஸோ இதை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் இந்த இதுக்கு போகுது, நெக்ஸ்ட் இதுக்கு போகுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம டீஃபால்ட்டாக கொடுத்தனால எல்லாமே ஒர்க் ஆகி நம்மளுக்கு என்ன வருதுன்னா டீஃபால்ட் பிஹேவியர் வருது. இதே இது நான் இப்போ அப்படியே இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு மேலே கொடுக்குறேன், இந்த ஹாய்ஸ்டிங் செக் பண்ணுறதுக்காக சேவ் பண்ணுறேன், இந்த இடத்துலையும் செலக்ட் பண்ணியிருக்கோம், இங்கே போயிட்டு ரீலோட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒன் செகண்ட், நான் என்ன பண்ணோம் அப்படின்னா டீபக்கரை மாற்றிடுவோம், லைக் வச்சாச்சு. ஸோ அகெயின் ரீரன் பண்ணலாம். ரீரன் பண்ணோடனே இந்த இடத்துல ஸ்கோப் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் குளோபல்னு ஒன்று இருக்குது, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஓவராலாக நம்ம என்னெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதில் என்னெல்லாம் வேல்யூ இருக்குது, லைக் அந்த மெமரி பிளாக் இருக்குல்ல எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்டில் அதில் என்னெல்லாம் வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்குன்ற மாதிரி இது செக் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் டீஃபால்ட்டாக நம்மளுக்கு தேவை அவங்களே கொடுத்துருப்பாங்க, நம்ம ப்ரௌசர் கரெக்டாக ஒர்க் ஆகணுன்ட்டு. இதில் நம்ம கொடுத்த வேரியபிளை போய் தேடி பார்ப்போம், கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், நம்பர் அன்டிஃபைன்டுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம நம்பரோட வேல்யூ எடுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூலேயே எனக்கு காட்டுது அது என்னன்ட்டு, அன்டிஃபைன்டுன்ட்டு. இன்கேஸ் இதோட பேர் கூட நான் ஏதாச்சும் மாற்றி காட்டுறேன், நம்பர் 1 2 3ன்ட்டு. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சேவ் பண்ணிட்டு அகெயின் ரன் பண்ணுறேன். இப்போ அகெயின் போய் நம்ம அந்த நம்பர் 1 2 3ன்றதை தேடி பார்ப்போம், இங்கே தான் இருக்கும், இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்க பாருங்கள், நம்பர் 1 2 3ன்ட்டு. ஸோ ஈவன் தோ அதுக்கு வேல்யூ இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மெமரியில் க்ரியேட் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும், அன்டிஃபைன்டுன்ட்டு. ஸோ அதனால் நம்ம எடுத்தோடனே கால் பண்ணுறனால தான் நம்மளுக்கு இப்போ கன்சோலில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அன்டிஃபைன்ட் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இப்படி தான் வந்து இதோட கான்செப்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன், அதோட ஸ்டெப் படி அடுத்தடுத்த லைனுக்கு போய் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபைனலாக அதை ரன் பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட்டில் செக் பண்ணோம் அப்படின்னா இதை கால் பண்ணதுக்கு நம்மளுக்கு அன்டிஃபைன்டுன்னு வருது, இதை நம்ம கால் பண்ணதுக்கு ஹாய்னு வருது. ஸோ இதே கான்செப்டே நம்ம சோர்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா அகெயின் டீபக்கர் வச்சு ரன் பண்ணலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 1 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை போய் இங்கே தேடுவோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி வேல்யூ டிஃபைன் ஆயிருக்குன்னு பார்ப்போம். எங்கே இருக்குது நேம் நம்ம லாக்ஸ், இது வந்து நம்மளோட பழசு காமிச்சிட்ருக்கு. நம்பர் 1 2 3 1 அப்படின்றது எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் 1 அப்படின்றது. ஸோ 1 அப்படின்ற ஃபங்க்ஷன் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. க்ரியேட் ஆகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதில் அதோடய ஃபங்க்ஷனோட பேர், அதோட லென்த்து, காலர் டீட்டெயில்ஸ். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது அதை நம்ம முன்னாடி கால் பண்ணாலும் சரி பின்னாடி கால் பண்ணாலும் சரி கண்டிப்பாக அதுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா வேல்யூ எடுத்தோடனே நம்மளுக்கு அசைன் ஆயிடுது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு அவுட்புட்லேயும் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா ஃபுல்லாக ரன் பண்ணதுக்கப்புறம் அதோடய வேல்யூவே பிரிண்ட் ஆகுது. இதோட ஓவரால் கான்செப்டே இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நடக்குது இந்த ஹாய்ஸ்டிங் அப்படின்றது. நம்மளுக்கு எப்போ வேல்யூ டிஃபைன் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு என்ன சொல்கிறது இந்த ஒரு கான்செப்டை தான் ஹாய்ஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஜாவா ஸ்கிரிப்டில். ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக ஹாய்ஸ்டிங்னா என்னென்னு புரிஞ்சிச்சா, புரியலைன்னா சிம்பிளாக நான் யோசிச்சுக்கோங்க. ஒரு விஷயம் எப்போ க்ரியேட் ஆகுது அப்படின்றத பொறுத்து அதுக்கு வேல்யூ கிடைக்குது. ஸோ அந்த வேல்யூவை ப்ராப்பராக எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக நான் யோசிச்சுக்கோங்க. அண்ட் ஹாய்ஸ்டிங்கில் அவ்வளோதான், பெருசாக வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோன்ட் வரி, நம்ம இன்னொன்றும் நிறையா பார்க்க பார்க்க உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்ம எப்படி கோட் எழுதுகிறோம், எந்த ஆர்டரில் எழுதுகிறோம், எந்த ஆர்டரில் கால் பண்ணுறோம், எல்லாமே முக்கியம், எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்குது. நம்ம வாட்டுக்கு சும்மா ஏதோ ஏனோ தானோன்னு எழுதக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே. நீங்கள் ஒரு நல்ல டெவலப்பராக இருந்தீங்கன்னா நல்ல ஆர்டரில் தான் கோட் எழுதுவீங்க, அது எப்படி கால் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க ஒரு நல்ல கம்பெனிக்கு
ஒரு நல்ல சேலரிக்கு அதாவது ஒரு 5 லட்சம் 6 லட்சம் அந்த மாதிரிலாம் பேக்கேஜ்க்கு போகணும்னா இந்த மாதிரிலாம் பேசிக்காக கேட்பாங்க கொஸ்டின்ஸ்லாம். அண்ட் யா இது போதும், நெக்ஸ்ட் லெசனில் உங்களை மீட் பண்ணுறேன். வெல்கம் பேக் காய்ஸ். ஸோ நம்மளோட இன்டர்வியூ சீரீஸ் போயிட்டுருக்கு, யா கண்டினியூ பண்ணலாம். இப்போயும் சம் நியூ கான்செப்ட்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணலாம், ஓகேவா? ஸோ கொஞ்சம் பேசிக்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போவும் நம்ம நிறையா இது படிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அதோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, பி அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து அகெயின் கோட்ஸ்குள்ளே 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் நிறையா கேட்பாங்க. ஸோ தட் இன்னும் வேணால் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், இது போதும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ரெண்டு ஆப்ரேட்டரையும் நம்ம என்ன, ரெண்டு வேரியபிளையும் நம்ம என்ன பண்ணலாம்னா கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ கம்பேர் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஏ ஈக்குவல் டு ஈக்குவல் டு பி அப்படின்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், கன்சோல் டாட் லாகில் போயிட்டு ஹாய் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இதை நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். ஏல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 கொடுத்துருக்கேன். ஸோ பிலையும் கோட்ஸ்குள்ளே 1 கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நான் ஏவும் பியும் சேமானு செக் பண்ணுறேன். செக் பண்ணிட்டு இது கரெக்டாக இருந்தால் எனக்கு ஹாய் அப்படின்னு பிரிண்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் என்ன போட்டிருக்கேன்னா ஈக்குவல் டு ஈக்குவல் கம்பேர் பண்ண போட்டிருக்கேன். இப்போ நம்ம ரன் பண்ணால் உங்களுக்கு வந்து ஹாய் பிரிண்ட் ஆகுமா பிரிண்ட் ஆகாதா, அதுதான் கேள்வி. ஸோ நீங்களாவே திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட் ரன் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஹாய் இஸ் நாட் டிஃபைன்ட், ஓகே சாரி. இந்த இடத்துல நம்ம சிங்கிள் கோட்ஸ் ஏதாச்சும் கோட்ஸ் யூஸ் பண்ணணும், ரன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாய் அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. நிறையா பேர் திங்க் பண்ணி பார்க்கலாம். இது வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எரர் தான் வரும். பட் ஜாவா ஸ்கிரிப்டில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு லைக் டிஃப்ரெண்ட் டேட்டா யூஸ் பண்ணுறோம். இது வந்து என்ன மாதிரி ஒரு டேட்டா அப்படின்னா நம்பர்ஸ், ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா ஆல்ஃபபெட், அதாவது ஸ்ட்ரிங் அந்த மாதிரி வரும். லைக் சிங் டபுள் கோட்ஸ்குள்ளே இருந்தாலே ஸ்ட்ரிங்கு, நம்ம நார்மலாக கொடுத்தா நம்பர். இது ஒரு நம்பர், இது ஒரு ஸ்ட்ரிங். பட் இது ரெண்டும் ஈக்குவலாக நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ட்ரூ அப்படின்றது வருது. அது ஏன் வருது அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் பை டிஃபால்ட்டாக இது என்ன பண்ணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்னவாக மாற்றிடும் அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் ஒரு நம்பர் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்னவாக மாற்றிடும் அப்படின்னா போத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்காக மாற்றிடும். ஸோ போத்தையுமே அது ஸ்ட்ரிங்காக மாற்றுறனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபைனலாக அது ட்ரூ ஆயிரும். ஸோ இதையும் என்னவா மாற்றிடும் அப்படின்னா லைக் ஸ்ட்ரிங் டேட்டாவாக மாற்றிடும். இந்த மாதிரி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் எடுத்தோம் அப்படின்னா அதுவாகவே பேசிக்காக ஒரு டைப் கன்வர்ஷன் பண்ணி அதுக்கு தேவையான மாதிரி அந்த கன்வர்ஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ணணும்னா செக் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரூன்னு வருது. இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு இந்த மாதிரி டீஃபால்ட்டாக நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக ஒரு ஈக்குவல் டு போடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு ஈக்குவல் டு போட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டீஃபால்ட்டாக நான் வேறு ரெண்டு டேட்டா கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி நீ கன்வர்ஷன் பண்ணுறல அதை நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ நான் போட்டு என்ன பண்ண போகிறேன்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அவுட்புட்டுமே வரல. ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்ஸ் கண்டிஷன் வச்சு பார்க்கலாம். ஸோ இது ட்ரூவாக இருந்தால் இது நடக்கணும், எல்ஸாக இருந்தால் வேறு என்ன நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அகெயின் ஒரு கன்சோல் டாட் லாக் கொடுத்துட்டு லைக் ஃபால்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது கொடுத்துட்டு சேவ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. பிகாஸ் டபுள் ஈக்குவல் டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீஃபால்ட்டாக அந்த டைப் கன்வர்ஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாத்தையும் ஸ்ட்ரிங்காக மாற்றி அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மேட்ச் ஆகுது டேட்டா. எனக்கு அந்த இது நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரிபிள் ஈக்குவல் டு போடணும். ஸோ ட்ரிபிள் ஈக்குவல் டு போகணும் அப்படின்னா இந்த டைப் கன்வர்ஷன் நடக்காது. இதை வந்து நம்பராக வச்சே செக் பண்ணும், இதை ஸ்ட்ரிங்காக வச்சே செக் பண்ணும். அப்படி செக் பண்ணும்போது இது ஒரு நம்பர், இது ஒரு ஸ்ட்ரிங், இது ரெண்டுமே ஈக்குவல்ட் ஆகாது, அதனால இது ஃபால்ஸ், அதனால இங்கே வருது அப்படின்ற மாதிரி. ஸோ இதுவுமே நிறைய இடத்துல கேட்பாங்க. இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஸோ இதை ஆன்சர் பண்ணாமல் நிறைய பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க இன்டர்வியூவில். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஞாபகம். லைக் ஈக்குவல் டு ஈக்குவல்க்கும் இந்த ட்ரிபிள் ஈக்குவல்க்கும் என்ன டிஃபரன்ஸ், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்லாம் நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. அது ஒன்று நீங்கள் ஞாபகம். ஸோ இதை வந்து லைட்டு, அதுக்கப்புறம் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோஎரிக்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் COERCION. ஸோ இது ஒரு இதுக்கு ரிலேட்டடான ஒரு கான்செப்ட் தான், அதோட பேர் தான் இது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்க. லைக் ஜாவா ஸ்கிரிப்டில் கோஎரிக்சன்னா என்ன, அதுலேயும் இம்ப்ளிசிட் டைப் கோஎரிக்சன்னா என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க.
நம்ம மேலே பார்த்தோம்ல கிட்டத்தட்ட அதே தான், கொஞ்சம் லைட்டாக டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னா, இப்போ இதே லாஜிக்கில் நம்ம இந்த இஃப் கண்டிஷன் பார்த்தோம். ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கன்சோல் டாட் லாக் அப்படின்னு போடுறோம். போடுற இடத்துல இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி அப்படின்னு போடுறேன். ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுறேன். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, 11 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 11 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. சேம் தான், அந்த டைப் கன்வர்ஷன் தான் இங்கேயுமே நடக்குது. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, இம்ப்ளிஷிட்டாக நடக்குது. போன வாட்டி நான் வந்து செக் பண்ண சொன்னேன், அதனால் செக் பண்ணி அது கன்வர்ஷன் பண்ணுச்சு. பட் இந்த இடத்துல நான் எந்த செக்குமே பண்ண சொல்ல, ஜஸ்ட்டு ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தனால என்ன ஆகுது அப்படின்னா, டீஃபால்ட்டாக அதுவே என்ன பண்ணிடுது அப்படின்னா, இந்த நம்பரை ஸ்ட்ரிங்காக மாற்றிடுது இந்த இடத்துலையும். அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒன்று இது ஒரு ஒன்று, ரெண்டு ஒன்றையும் பக்கத்தில் அட்டாச் பண்ணி 11 வருது. இந்த இடத்துல ஆட் ஆப்ரேஷன் வந்து நார்மல் நம்பரோட அடிஷன் நடக்கலை, ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டாவையும் இன்னொரு ஸ்ட்ரிங் டேட்டாவையும் அப்பன் பண்ணுது, ஜஸ்ட் சேர்த்து கொடுக்குது. இப்போ இந்த இடத்துல நான் 10 வைக்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பாருங்கள். 10, அதுக்கு பக்கத்தில் போய் இந்த 1 ஆட் பண்ணுது, 101 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. பட் மேக்ஸ் கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா, 10 + 1 என்ன வரணும், எனக்கு 11 வரணும். பட் அப்படி வரல. ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கோவரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து கேட்பாங்க இன்டர்வியூஸில். ஸோ இதெல்லாம் ஞாபகம், அது மட்டும் இல்லாமல் இதோட பேசிக் ஒர்க்கிங்ஸுமே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ளஸ். இது நிறைய இடத்துல பேசிக்ஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு யாராவது செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் அதுதான் இன்டர்வியூஸ்லாம் கேட்குறாங்க. ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் கொடுத்தா இப்போ என்ன நடக்கும், ஜஸ்ட் நீங்களாகவே ஒரு செகண்ட் திங்க் பண்ணி பாருங்கள், ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் அந்த மைனஸ் கொடுத்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, 10 - 1 - 9 அப்படின்றது கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, இது வந்து நம்பர், இது வந்து ஸ்ட்ரிங். ஆனால் நான் மைனஸ் கொடுத்தோன்னே ரெண்டுமே நம்பராக மாறிடுச்சு. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் டிஃபால்ட்டாக என்ன ஆகும் அப்படின்னா, ப்ளஸ் ஆப்ரேட்டர் கொடுக்குறீங்க டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில், அதாவது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஸ்ட்ரிங் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் ப்ளஸ் ஆப்ரேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா, டீஃபால்ட்டாக அது எல்லாத்தையும் என்னவா மாற்றிடும்னா, ஸ்ட்ரிங்காக மாற்றிடும். அதே சூழ்நிலையில் மைனஸ் அப்படின்ற ஆப்ரேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டேட்டாவில் அது எல்லாத்தையும் என்னவா மாற்றிடும் அப்படின்னா, நம்பர்ஸாக மாற்றிடும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம். ஸோ இந்த கான்செப்ட் இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்க. அப்போ நீங்கள் போய் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா, லைக் இந்த 1 முன்னாடி போட்டுரும், அப்படியே டேரெக்டாக பண்ணுவோம், அப்பன் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. மைனஸ் போட்டால் இதில் இருக்க வேல்யூவையும் என்ன பண்ணிடும் அப்படின்னா, நம்பரை கன்வெர்ட் பண்ணி ரெண்டையும் நார்மல் மேக்ஸ் மைனஸ் படி சப்ராக்ஷன் பண்ணி 10 - 1 - 9 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 9 அப்படின்ற அவுட் புட் வருது. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதுவுமே நிறையா கேட்பாங்க. அண்ட் இதுக்கு வந்து ஸ்கோப்ஸ்லாம் பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்கோப்லாம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அதுவுமே ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ அதை பற்றியுமே இப்போ நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி கன்சோல் டாட் லாக் அப்படின்னு கொடுத்து நம்ம கால் பண்ணி ஏ கால் பண்ணுறேன். அப்போ என்ன வரும் அப்படின்னா, ஏல 10 இருக்குது, 10 வருது. இதெல்லாம் ஜென்ரல். பட் நான் இந்த மாதிரி ஏதாச்சும் கோடு எழுதுனா மட்டும்தான் எனக்கு என்னோடய ஜாவா ஸ்கிரிப்ட் லைக் ரன் ஆகுமா, இன்ஜின் ரன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அப்படிலாம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மொத்த கோடையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். இப்பயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல எந்த அவுட்புட்டுமே காட்டலை, ஜாவா ஸ்கிரிப்டில் எதுவுமே நடக்கலை. பட் ஸ்டில் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பிஹைண்ட் த சீன்ஸில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் நம்ம பார்த்தோம்ல, அந்த இன்ஜின்குள்ளே பை டிஃபால்ட்டாக நம்மளுக்கு தேவையான எல்லாமே ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அங்கே அதை நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா, லைக் சோர்ஸில் பார்க்கலாம். சாரி, சோர்ஸ் தான், யா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, சாரி கைஸ். ஸோ நம்ம அதை போய் எங்கே பார்க்கலாம்னா, சோர்ஸில் பார்க்கலாம். ஸோ அந்த சோர்ஸில் தானே நம்ம செக் பண்ணிருந்தோம் அந்த கால் ஸ்டாக், அந்த ஸ்கோப்பு, மற்ற எல்லாமே. இப்போ இது வந்து ஒரு எம்டி ப்ரோக்ராம், நான் ரன் பண்ணுறேன், டக்குன்னு பேக்ரவுண்டில் ரன் ஆனாலும் இங்கே எதுவுமே காட்டலை. நம்மளோட கோடே மொத்தமாகவே இப்போ எப்படி தான் இருக்குது அப்படின்னா, எம்டியாக தான் இருக்குது. பட் நம்ம அதை செக் பண்ணணும்னா ஈஸியாகவே செக் பண்ணலாம். நம்ம ஸ்கிரிப்ட் ஃபைலை செலக்ட் பண்ணோம்னா அந்த மாதிரி எம்டியாக தான் இருக்குது, எம்டி ஃபைல். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த இடத்துல ஒரு டீபக்கர் போட்டுக்கிறேன். டீபக்கர் போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரன் பண்ணுறேன். டீபக்கர்னால் நம்ம பார்த்தோம்ல, ஒரு ஒரு ஸ்டெப்பாக ரன் ஆகும்ட்டு. இப்போ நான் டீபக்கர் போட்டோன்னே எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கால் ஸ்டாக் போகும். ஸோ கால் ஸ்டாக் போனோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனில் நம்ம கோடு கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டியும் சரி, டீஃபால்ட்டாக இந்த ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ அந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, லைக் நம்ம எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட்லாம் நம்ம பார்த்தோம்ல, எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் பார்த்தோம். அது எங்கே போய் ரன் ஆகிட்ருக்கும் அப்படின்னா, கால் ஸ்டாக்கில் ரன் ஆகிட்ருக்கும். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோஸ்லேருந்தே பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுதான் அந்த கால் ஸ்டாக்கு.
இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதுலேயே நம்ம இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, லைக் குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்தோம் தெரியுமா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பிளாக் மாதிரி இருக்குது அப்படின்னா, அது எல்லாமே தனித்தனி எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட்டில் க்ரியேட் ஆகி நடக்கும். பை டிஃபால்ட் நம்ம எந்த கோடுமே கொடுக்கல அப்படின்னா அது குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட்டில் நடக்கும். ஸோ இந்த குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட்டில் நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமரில் ஒரு டேட்டா கொடுத்தாலும் சரி, ஒரு டேட்டா கொடுக்காட்டினாலும் சரி, பை டிஃபால்ட்டாக இது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ரன் ஆயிரும். ஸோ ரன் ஆகிறனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான ப்ரீ டிஃபைன்ட் இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்படின்னு போட்டு டாட் வச்சு இந்த மாதிரி நிறையா அக்சஸ் பண்ணுறீங்கல்ல, இதை எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணுறீங்க? ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் டீஃபால்ட்டாக இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும், லைக் தேவைப்படும் இல்லை அவங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருவாங்க. இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதனால் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் எங்கே நடக்குதுன்னா, லைக் நம்ம ஒரு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணாலே போதும், லைக் டாட் ஜேஎஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு கோடு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டினாலும் சரி பின்னாடி வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் இவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிருந்தேன். இன்னும் சிம்பிளாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏ ஈக்குவல் டு ஒன் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதோட டேட்டா எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்தோன்னா அது தெரியும் எங்கே எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ ஏ ஈக்குவல் டு ஒன் நான் கொடுத்துருக்கேன் தெரியுமா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குளோபல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் நான் பார்த்தேன் அப்படின்னா அந்த ஏ வந்து இருக்கும். ஸோ ஐயா எங்கே போய் பார்க்கலாம், ஏ எங்கே இருக்குது? ஆல்ஃபாபெட் ஆர்டரில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் அலர்ட் நம்ம கிரியேட் பண்ணோமா இல்லை, இது நம்ம கிரியேட் பண்ணோமா இல்லை, லைக் கிரிப்டோன்னு ஒன்று இருக்குது, ஃபெச் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, லென்த் இருக்குது, நிறையா விஷயங்கள் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணோமா? கிரியேட் பண்ணலை, ஆட்டோமேட்டிக்காக நமக்காக கிரியேட் ஆகுது. ஸோ பேக்கெண்டில் ஸோ இதெல்லாமே பை டிஃபால்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும். லைக் இப்போது இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்குறாங்க, லைக் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எழுதணும் அப்படின்னா உனக்கு எத்தனை லைன் ஆஃப் கோடு இருந்தால் மினிமம் ரன் ஆகும் அப்படின்ட்டு. நீங்கள் சொல்லலாம் லைக் எந்த ஒரு கோடு இல்லைனாலுமே ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் ரன் ஆகும், ஃபைல் ரன் ஆகி டிஃபால்ட்டாக சம் மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வேரியபிள் எதுனாலும் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். பட் பின்னாடி இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓவராலாக நம்ம டாம் என்னன்னு பார்த்தோம், லைக் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ அதில் நம்ம வேணும் அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி டாக்குமெண்ட்டுக்கும் பதிலாக இன்னொன்று ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே ஒன்று இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டீபக்கரே எடுத்துட்டேன், டீபக்கர் எடுத்துகிட்டு நான் ரீலோட் பண்ணுறேன். இங்கே கன்சோல் போகிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்சோல் டாட் லாக் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஏ இருக்கா ஏ அப்படின்னு பண்ணலாம். சேவ் பண்ணுவோம், ரன் பண்ணுவோம். நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைக் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி டாக்குமெண்ட் அப்படின்ற கீவேர்ட் பார்த்துருந்தோமா, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அக்சஸ் பண்ணலாம். சிமிலராக ஒரு யூனிவர்சல் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதாவது குளோபல் ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னா விண்டோ. ஸோ இந்த விண்டோவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோ டாட்னு கொடுக்குறேன், இது என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன் காட்டுது, லைக் அபவுட், அதுக்கப்புறம் அனிமேஷன், அரேஸ், அதுக்கப்புறம் ஆடியோ. இன்னும் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இதுலேயும் ஹண்ட்ரட்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ இந்த விண்டோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு என்ன சொல்கிறது, ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ப்ரௌசரில் நமக்கு வந்து இந்த இடத்துல இப்படி ஒன்று காட்டுது தெரியுமா, டிஸ்பிளே பண்ணி இந்த ஓவரால் ஒயிட் ஸ்க்ரீன் இருக்குல்ல. ஸோ இதை தான் நம்ம வந்து ஒரு விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த விண்டோவில் பர்டிகுலராக நான் ஏதாச்சும் மேனிப்புலேஷன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி விண்டோ ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு குளோபல் ஆப்ஜெக்ட். லைக் ஒரு டாம்ன்றது ஓவராலாக ஒரு ஃபைலுக்கே மொத்தமாக நான் சொன்னேன். இப்போ ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் நம்மக்கிட்ட இருக்குது, இந்த மொத்த ஃபைலுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டாம் வச்சு இந்த மாதிரி அக்சஸ் பண்ணி எதனாலும் யூஸ் பண்ணலாம். அது வந்து ஓவராலாக. பட் நம்மளோட சைட் டெவலப் ஆக நம்ம சைட்டில் நிறையா பேஜஸ் இருக்கும், நிறையா விண்டோஸ் இருக்கும். அப்போ இண்டிவிஜுவலாக இன்னும் நம்ம என்ன சொல்கிறது ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ண நல்லாயிருக்கும்ல. ஸோ அதனால தான் இந்த விண்டோ அப்படின்றது ஒன்று வச்சுருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் ஒரு பர்டிகுலர் விண்டோ இருப்போம், அதாவது ஒரு பர்டிகுலர் பேஜ் தான் விண்டோன்னு சொல்கிறாங்க. அந்த விண்டோவில் நீங்கள் ஏதாவது செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விண்டோவில் இருக்க டேட்டாவை எப்படி பார்க்குறது, அதில் உள்ள ஹிஸ்ட்ரி, நீங்கள் ஏதாச்சும் ப்ராசஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அதோட ஹைட்டு, வித்து, லென்த்து. அந்த விண்டோவில் ஏதாச்சும் நீங்கள் லொக்கேஷன் டேட்டா வாங்குறீங்களா, அதில் ஏதாச்சும் லோக்கல் ஸ்டோரேஜ் வச்சுருக்கீங்களா, இந்த மாதிரி நம்ம நிறையா ப்ராசஸ் பண்ணலாம். பட் ஜென்ரலாக இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசிக்காக டேட்டாலாம் அக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா விண்டோ டாட் ஏன்னு கொடுக்குறேன்.
என்டர் கொடுக்குறேன், அதோட வேல்யூவும் எனக்கு என்ன வருது அப்படின்னா ஏ அப்படின்ற வேல்யூவோட வருது. வெறும் ஏன்னு கொடுக்குறேன், அதோட வேல்யூவும் எனக்கு என்ன வருது அப்படின்னா ஒன்னு வருது. ஸோ இந்த ஏன்ற டேட்டா வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எங்கே ரன் ஆகுதுன்னா இந்த பேஜில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இதில் தான் நம்ம ஸ்கிரிப்டை லிங்க் பண்ணியிருக்கோம். நான் ஏன்ற வேரியபிளை வச்சு கால் பண்ணாலும் எனக்கு ஒன் தான் பிரிண்ட் ஆகும். இதே இது நான் விண்டோ டாட் ஏன்னு கொடுத்தாலும் எனக்கு ஒன் தான் பிரிண்ட் ஆகும். விண்டோ டாட் ஏ அப்படின்னு கொடுக்குறேன், இங்கே பாருங்கள் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அப்பயுமே ஒன் தான் வருது. நெக்ஸ்ட் இன்னொரு கீவேர்டு இருக்குது, அந்த கீவேர்டு பேர் என்ன அப்படின்னா திஸ் அப்படின்ற கீவேர்டு. ஸோ இப்போ நான் அந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா திஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன், டாட் ஏன்னு கொடுக்க போகிறேன், சேவ் பண்ணுறேன். இப்பயும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் அப்படின்றது தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த திஸ் அப்படின்ற கீபோர்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, லைக் நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ்குள்ளே இருக்கும், இது எல்லாமே இப்போ குளோபலாக இருக்குது, இந்த குளோபலாக இருக்கிறதுல இந்த ஏ இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல தான் இந்த ஏவை நான் லிங்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ அதான் இந்த திஸ் கீவேர்ட். ஸோ குளோபலாக ஒரு இடத்துல இருக்க டேட்டாவை நம்ம எந்த மாதிரிலாம் அக்சஸ் பண்ணலாமா, மூணு விதமாக அக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சோல் டாட் லாக் கொடுத்து டைரெக்டாக அதோட பேரை வச்சு நம்ம அக்சஸ் பண்ணலாம். செகண்ட் கன்சோல் டாட் லாக் கொடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா விண்டோ அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி அதோட வேரியபிள் நேம் கொடுத்து நம்ம அக்சஸ் பண்ணலாம். ஃபைனலாக நம்ம எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி திஸ் கீவேர்டை வச்சு அக்சஸ் பண்ணலாம். ஒரு டேட்டாவை இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மூணு விதமாக நம்ம அக்சஸ் பண்ணலாம். மூணுத்தையும் ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா மல்டிப்புள் வேஸ் ஆஃப் நம்ம இதை அக்சஸ் பண்ணலாம். யா இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். லைக் ஃபங்க்ஷன் அப்படின்ற கீபோர்ட் போட்டுட்டு பி அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இந்த பி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இதுக்குள்ளே போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இதை நம்ம கால் பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம அந்த பீன்ற ஃபங்க்ஷனே கால் பண்ணிடலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா எல்லாவோட டேட்டாவும் ஒர்க் ஆகுது, 1 1 1 1 1 1. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா குளோபலாக ஒரு டேட்டாவை நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து ஏன்றது குளோபல் டேட்டா, பிகாஸ் இதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதுக்குள்ளேயுமே நம்ம எழுதலை. குளோபலாக ஒரு டேட்டாவை டிஃபைன் பண்ணிவிட்டு அது என்ன வெளியவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வேறு ஒரு வேரியபிள் சி அப்படின்னு போட்டுட்டு நம்ம ஒன் அப்படின்னு நம்ம கொடுப்போம், இல்லை டூ அப்படின்னு ஏதாச்சும் ஒரு டேட்டா கொடுப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சீன்ற டேட்டாவை வெளியே அக்சஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். இப்போது இங்கே போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் விண்டோ டாட் சி. நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணலாம்னா இங்கேயும் சி, இங்கேயும் சி. யா ஜஸ்ட் இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு இந்த மாதிரி அங்கங்கே வேல்யூ மாற்றுவாங்க, ஃபங்க்ஷனுக்குள்ளே போடுவாங்க. அப்போ நம்ம நம்மளாவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும், ஒவ்வொன்றும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எடுத்தோடனே ஒரு எரர் வந்துருச்சு, லைக் சி இஸ் நாட் டிஃபைன்ட். எந்த லைனில்? ஏழாவது லைனில். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அப்போ அதோட ஸ்கோப் அதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், அதை எடுத்து நம்ம வெளியே யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வந்துருச்சு அப்படின்னா சி இஸ் நாட் டிஃபைன்ட். இதை நம்ம டிஃபைன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால இந்த எரர் வருது. ஸோ இந்த எரரை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம், நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுவோம். இப்போது நான் நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுவோன்னே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், விண்டோ டாட் சி திஸ் டாட் சி அப்படின்ற கீவேர்டுக்கு நம்மளுக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னா அன்டிஃபைன்டு, அன்டிஃபைன்டு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம்ல அன்டிஃபைன்டா என்ன அப்படின்ட்டு. ஸோ அன்டிஃபைன்ட் என்ன ஆகுது அப்படின்னா லைக் எடுத்தோடனே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் ஸ்டாக்கில் ஏன்ற ஒரு வேரியபிள் இருக்கா, ஸோ இதுக்கு போய் மெமரி கிரியேட் ஆகும். அப்புறம் ஃபங்க்ஷன் பி அப்படின்னு ஒன்று இருக்கா, இதுக்கு போய் மெமரி கிரியேட் ஆகும். அப்போ இதுக்குள்ளே இருக்கா, இதுக்கு தனியாக ஒரு எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்டே கிரியேட் ஆகும். அதுக்குள்ளே நம்ம சீன் ஒன்று வச்சுருக்கோமா, சீன்றதுக்கு தனியாக என்ன ஆகும் அப்படின்னா மெமரி மட்டும் கிரியேட் ஆகும். எல்லாத்துக்கும் இனிஷியலாக என்ன வேல்யூ அசைன் ஆகும், அன்டிஃபைன்டு தான் அசைன் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருட வேல்யூவும் அதில் போய் ஸ்டோர் ஆகும். ஏன்ற ஈக்குவல் டு ஒன் அப்படின்ற வேல்யூ குளோபலாக ஸ்டோர் ஆகுறனால இதோட வேல்யூ எல்லாத்துக்குமே அக்சஸபிள், அதனால எல்லாமே எடுத்துச்சு. ஆனால் அந்த சியோட வேல்யூ டூன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிளாக் ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல பிளாக் முடியுதுல, இதுக்குள்ளே மட்டும்தான் அக்சஸபிள். ஸோ அதனால இந்த டூன்ற வேல்யூ வந்து இதுக்குள்ளே இருக்க இந்த மூணு லைன் நெக்ஸ்ட்டு மூணு லைனுக்கு மட்டும்தான் விசிபிளாக இருக்குது. இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசிபிளாக இல்லை. லைக் இவங்களுக்கு தெரியும் சீன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகிருக்கு, பட் அதோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரில, அதுக்கு வேல்யூ இல்லை அப்படின்ற மாதிரி இதுக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்டிஃபைன்டு அன்டிஃபைன்னு வருது.
ஸோ இதெல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூஸ் இல்லாட்டி லைக் இந்த மாதிரி கொஷின் கொடுத்துட்டு இதோட அவுட் புட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு சொல்ல தெரியணும் இந்த மாதிரி கோட் எழுதியிருந்தா அப்போ இந்த லைனுக்கு என்ன அவுட் புட் வரும், இந்த லைனுக்கு என்ன அவுட் புட் வரும், இந்த லைனுக்கு என்ன அவுட் புட் வரும், எரர் வந்தால் என்ன எரர் வரும். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லைக் ஈக்குவல் டு ஈக்குவல் டு போட்டோம், ட்ரிபிள் ஈக்குவல் டு போட்டோம், அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணோம், ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் என்ன வருது, மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் வருது, அதுக்கப்புறம் குளோபலாக என்னென்ன மாதிரிலாம் இந்த ஒரு வேரியபிளை நம்ம அக்சஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டால் அதை எப்படி அக்சஸ் பண்ணுறோம், இதெல்லாம் இந்த மாதிரி டெக்னிக்கலாக நடக்குது. அண்ட் பிஹைண்ட் த சீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்ம முன்னாடியே படித்தோம்ல. ஸோ அந்த குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்டில் என்ன நடக்குது, வெறும் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்டில் என்ன நடக்குது, எந்த ஆர்டரில் வருது, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவை டிபெண்ட் பண்ணி தான் அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்குது. அப்போது இதை நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கும்போது பேக்ரவுண்டில் எப்படிலாம் அதில் அசைன் ஆகும், எப்படிலாம் அதில் ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் நீங்கள் என்ன பண்ணிட்டே வரணும் அப்படின்னா கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி படிச்சுட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது ஈஸியாக புரியும். யா இந்த லெசன்லேயும் கொஞ்சம் நிறையாவது பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. யா மோர் தென் 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் படித்து வைங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறையா கான்செப்ட்ஸ் படிப்போம். யா ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நம்மளோட இந்த லெசனில் வந்து நம்ம இன்னும் நிறையாவது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கோப் செயின், லெக்சிக்கல் என்விரான்மெண்ட், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு ஸ்கோப்னால் என்னென்னு ஒரு ரஃப் ஐடியா கிடச்சிருக்கும். நம்ம ஒரு வேரியபிள் எங்கே டிஃபைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா அதில் ரெண்டு இது இருக்குது. லைக் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க, லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபல்னால் நீங்கள் எங்கேனாலும் டிஃபைன் பண்ணுறது குளோபல், லோக்கல்னால் ஒரு பிளாக் கொடுத்து அந்த பிளாக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிங்கன்னா அதான் லோக்கல். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், ரொம்ப சிம்பிள் தான். பட் ஸ்டில் நான் இது வந்து சொல்கிறேன். குளோபல் ஸ்கோப் எப்போ க்ரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஒரு வேரியபிளை நம்ம எங்கேயாச்சும் ஜென்ரலாக டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அப்போயே அது க்ரியேட் ஆகும். லைக் எப்போ க்ரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஏ இருக்குது, ஏயோட வேல்யூ 1 அப்படின்னா இப்போ நான் இப்படி கொடுத்தாலே என்ன ஆயிரும் அப்படின்னா இதோட ஸ்கோப் குளோபலாக க்ரியேட்டும் ஆயிரும். லைக் இனிஷியலைஸும் ஆயிரும், க்ரியேட்டும் ஆயிரும். பட் இதே இது ஒரு ஃபங்க்ஷன் இப்படி இருக்குது பி அப்படின்ட்டு, இதோடது சாரி ஃபங்க்ஷன் பி அப்படின்ட்டுருக்கு, இதுக்குள்ளே நீங்கள் வந்து சீன்ற ஒரு வேரியபிள் வச்சுருக்கீங்க. அப்போது உங்களுக்கு திங்க் பண்ணுவீங்க, ஓகே சீன்றது லோக்கல் ஸ்கோப், பட் ஆனால் இது எப்போ க்ரியேட் ஆகும் அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு டைரெக்டாக அசைன் பண்ணாலே இது க்ரியேட் ஆகாது. நம்ம இந்த ஃபங்க்ஷனை எந்த இடத்துல கால் பண்ணுறோம், லைக் இன்வோக்குன்னு சொல்லுவாங்க, கால்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த இடத்துல நீங்கள் வந்து இன்வோக் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது என்ன ஆகும் அப்படின்னா க்ரியேட் ஆகும். ஸோ எது க்ரியேட் ஆகும்னா அந்த சியோட வேரியபிளோட அந்த லோக்கல் ஸ்கோப் க்ரியேட் ஆகும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சம்டைம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், அதனால தான் தனியாக நான் சொல்கிறேன் இந்த லெசனில். அண்டு மற்றது உங்களுக்கு பேசிக்காக ஓரளவுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம அக்சஸ் பண்ணோன்னா இங்கேயும் அக்சஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் அக்சஸ் பண்ணலாம். பட் இந்த சிஎம் வந்து இந்த பிளாக்குள்ளே மட்டும்தான் நம்ம அக்சஸே பண்ண முடியும். ஸோ அந்த இதெல்லாம் சம் பேசிக் நாலேஜ். அண்டு லோக்கல் ஸ்கோப்பை நம்ம வெளியே யூஸ் பண்ண முடியாது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெளியே எடுத்து ப்ராசஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே அந்த பிளாக்குக்குள்ளேயே தான் இருக்கும். பிளாக்கை விட்டு வெளியே போச்சு அப்படின்னா அது என்ன ஆயிரும் அப்படின்னா டெர்மினேட் ஆயிரும். இது எல்லாமே என்ன சொல்கிறது ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான். இதே நான் திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறையா பேர் கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க, அண்ட் இதுலேயே நிறையா இன்டர்வியூ கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க, அதில் ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்டே சரியாக சொல்லாமல் போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஓவராலாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கோப் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜென்ரலாக எழுதுகிற கோடு ஃபஸ்ட்டு, அந்த கோடுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா பிளாக்ஸ், அந்த பிளாக்குக்கு அப்புறம் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் குளோபல். ஸோ கோட் மீன்ஸ் இதுதான் நம்ம நார்மலாக எழுதுகிற கோடு, இதுதான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் அப்படின்னா பிளாக்ல எந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் கண்டிஷன்ஸ் ஏதாச்சும் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதுறீங்களா, லைக் சம் கண்டிஷன் நீங்கள் கொடுத்துட்டு ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவீங்க. இஃப் கண்டிஷன்லாம் நீங்கள் கால் பண்ணணும்னு தேவையில்லை. லைக் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வேணும்னா அந்த மாதிரி நீங்கள் கால் பண்ணணும், பட் இஃப் கண்டிஷனுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் கால் பண்ணணும்னு தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு ஈக்குவல் டு 1 அந்த மாதிரி கொடுத்துட்டு நான் இங்கே எதனாலும் பிரிண்ட் பண்ணலாம், புது வேரியபிள் வைக்கலாம், டி ஈக்குவல் டு 1 அந்த மாதிரி ஜஸ்ட்டு சும்மா ரஃபாக டைப் பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிளாக் லெவல் கோட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளாக் வச்சு நீங்களாக டிஃபைன் பண்ணுறது இதுவுமே அந்தந்த பிளாக்குள்ளே போனோடனே க்ரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் தேர்ட் ப்ரியாரிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் பேஸ்டு. ஃபைனலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குளோபல் கோடு வந்து வெளியே எங்கெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அப்படின்ட்டு.
ஸோ இந்த மாதிரி தான் ப்ரியாரிட்டியில் போயிட்டுருக்கோம், இந்த மாதிரி தான் பேசிக்காக ஒர்க் ஆகும். ஸோ அதை சொல்கிற மாதிரி ஒரு சின்ன இமேஜ், நம்ம டைப் பண்ணுற கோடோட ஸ்கோப் எப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு. பிளாக்னால் பிளாக் உள்ள மட்டும்தான் இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு பிளாக்கையும் அக்சஸ் பண்ணும். குளோபலாக நீங்கள் டிஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த குளோபல் வந்து ஃபங்க்ஷனையும் அக்சஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம், பிளாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் கோடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இஃப் கண்டிஷன்ஸை நீங்கள் மோஸ்ட்லி தனியாக இல்லாமல் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ்க்குள்ளே எழுதுவீங்க. ஸோ இதுதான் இதோட எக்ஸாம்பிள். இதை எடுத்து நான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணலாம், இதை எடுத்து நான் அந்த பிளாக்குள்ளே எடுத்து யூஸ் பண்ணலாம், இந்த சி எடுத்து நான் அந்த இஃப்குள்ளே யூஸ் பண்ணலாம். ஆனால் ரிவர்ஸ் ஆர்டரில் நம்மளால் பண்ண முடியாது. டி எடுத்து நான் இங்கே யூஸ் பண்ணனா எரர் வரும், டி எடுத்து நான் இங்கே வெளியே யூஸ் பண்ணனா எரர் வரும். ஸோ அந்த ஹைரார்கி ஆர்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். இப்போது இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டெக்னிக்கலாக இதெல்லாம் நம்மளுக்கு ஓகே தெரியுது, டெக்னிக்கலாக இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் என்ஜினில் இது என்ன நடக்குது, எந்த இடத்துல இந்த இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, லைக் நம்ம ஜென்ரலாக என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட்ஸ் பார்த்தோம்ல, அந்த எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெக்சிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆயிரும். ஸோ அந்த என்விரான்மெண்ட்டில் தான் போய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க, அதாவது இது வந்து இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு குளோபல் வேரியபிள், இதோட அக்சஸை வந்து நீ எல்லா இடத்துலையும் நீ கொடுக்கணும் அப்படி சொல்லுவாங்க. இப்போ சீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீன்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் பேஸ்டு வேரியபிள், இதோட அக்சஸை நீ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் வச்சுக்கணும், வெளியே எங்கேயும் போய் நீ கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ ஓவரால் அது தியரட்டிக்கலாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது இதை வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா இன்டர்வியூவில் கேட்பாங்க, ஸ்கோப் செயின் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும். லைக் ஒரு எந்த வேரியபிள் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அதோட அக்சஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் அக்சஸ் பண்ண முடியும். குளோபலாக இருந்தால் நான் எங்கே வேணால் அக்சஸ் பண்ணுவேன், ஃபங்க்ஷனாக இருந்தால் நான் என்னால் பேசிக் கோடும் பிளாக் லெவலும் தான் அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சிம்பிளாக ஏதாச்சும் கேட்கலாம், லைக் லெக்சிக்கல் என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்போ நீங்கள் சொல்லலாம், எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட்ஸ் நடக்கும்போது நம்ம கிரியேட் பண்ணுற வேரியபிள்ஸ் எல்லாமே எந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ணுறோம், எந்த இடத்துல அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்னொரு இடத்துல தனியாக ரெஃபரன்ஸ் நடக்கும். ஸோ அதான் லெக்சிக்கல் என்விரான்மெண்ட். ஸோ அந்த லெக்சிக்கல் என்விரான்மெண்ட்டில் நம்ம எதெல்லாம் டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கோப்ஸை டிஃபைன் பண்ணுவோம். நம்ம பண்ண மாட்டோம், நமக்காக நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் பின்னாடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் போய் சொல்லிட்டு இருக்கோம், இந்த என்விரான்மெண்ட் வந்து இதுதான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து குளோபலாக இருக்குது, நீ எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கோ, சி வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இருக்குது, அதை நீ அங்கே போய் யூஸ் பண்ணிக்கோ, அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும். பேக்கனில் என்ன நடக்குது, நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ஏன் ஈக்குவல் டு ஒன்றுன்னு போட்டு ரன் பண்ணிட்டு போயிடுவோம், பட் பேக்கனில் எப்படி நடக்குது அப்படின்றத அவங்க கேட்பாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ. இன்னும் டெக்னிக்கலாக போகணும் அப்படின்னா என்ன சொல்கிறது, ரொம்ப போயிட்டே இருக்கும். இதுக்கு ஏதாச்சும் நான் ஆர்டிக்கல் பிளாக்ஸ் வேணால் நான் கொடுக்குறேன், பட் அஸ் அ பிகினராக ஓரளவுக்கு இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சால் போதும். ஓரளவுக்கு நீங்களுமே அகெயின் கோட் பண்ண கோட் பண்ண உங்களுக்கு எல்லாமே தெரியும், பிகாஸ் இதை வந்து ரொம்ப டெக்னிக்கலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ்க்கு தான் கேட்பாங்க. அஸ் அ பிகினராக பேசிக்காக லெக்சிக்கல் என்விரான்மெண்ட்னா என்ன, பேசிக்காக ஸ்கோப்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும், அந்த ஒரு ஐடியா இருக்கணும். அவங்க கேட்டோன்னே நீங்கள் போயிட்டு ஓகே எதுவுமே தெரியாமல் முழிக்கக்கூடாது. இப்போ அட்லீஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், ஓகே இவனுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, அஸ் அ பிகினராக ஓகே தான் அப்படின்ற மாதிரி. இன்னும் இதை பற்றி நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னா பேசிக் கூகுளிங் பண்ணலாம். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாச்சும் நல்ல பிளாக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நான் அதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த மாதிரி தியரட்டிக்கலாக சொன்னால் நிறைய பேருக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு, இப்போ ரீசெண்டாக 3 இயர்ஸ்க்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு புது வெர்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக 2-3 கீவேர்ட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் சம் கீவேர்ட்ஸ் தான் லெட்டு கான்ஸ்டன்ட்லாம் இது நான் பேசிக்காக ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், பட் ஸ்டில் இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். அந்த கீவேர்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கோப்பெல்லாம் தனித்தனியாக டிஃபைன், இந்த மாதிரி ஜென்ரலாக நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது டிஃபால்ட்டாக வேர் எடுத்துக்கிறோம், பட் எனக்கு ஸ்கோப் கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா அந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை டெலீட் பண்ணிட்டு நான் அதை சொல்கிறேன். அந்த மாதிரி கீவேர்ட்ஸில் ஃபஸ்ட் ஒன் வந்து வேர், அது உங்களுக்கே தெரியும் வேர்னா அது வந்து குளோபலாக டிஃபைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்ட் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்குது, நெக்ஸ்ட் லெட் அப்படின்ற ஒரு கீவேர்ட் இருக்குது. லைக் வேர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து குளோபலாக எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். கான்ஸ்ட் லெட் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஓகே அது வந்து ஒரு பிளாக் ஸ்பெசிஃபிக் தான், ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அது ஒர்க் ஆகணும், எல்லா இடத்துலையும் அது ஒர்க் ஆகக்கூடாது. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு லோக்கல் ஸ்கோப் மட்டும்தான் இருக்கும், லோக்கலாக மட்டும்தான் அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணும். ஸோ அதனால் அதை வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் ஏதாச்சும் வச்சுக்கலாம், இஃப் ட்ரூன் போடுறேன், ட்ரூனா அது கண்டிப்பாக நடக்கும். இதில் போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு வச்சுக்கிறேன், அதில் வந்து வேல்யூ வந்து என்ன பண்ணலான்னா 1. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கான்ஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன், அதோட வேல்யூ பி, இதோட வேல்யூ 2 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா லெட் கீவேர்டு யூஸ் பண்ணலாம், லெட் சி அதோட வேல்யூ 3 இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம்.
ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா கன்சோல் லாக் பண்ணி பார்ப்போம். ஸோ கன்சோல் டாட் லாகில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஏ, அடுத்து பி, அடுத்து சி, மூணையுமே நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஏபிசி. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஏபிசின்ட்டு. ஓகேவா, நம்ம இங்கே போயிட்டு ரன் பண்ணலாம். சேவ் பண்ணியாச்சு, இப்போ சாரி சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் 1, 2, 3 வருது. ஓகேவா, ரொம்பவே சிம்பிள். இப்போது இதே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வெளியே பிரிண்ட் பண்ண போகிறேன். வெளியே தான் பிரிண்ட் பண்ணுறதுக்குன்றதுக்கு ஏதாச்சும் ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவுட் சைட் அப்படின்னு சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கலாம், ரன் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒன் செகண்ட், லைக் ஏன்றது வந்து வேர் கீவேர்டு யூஸ் பண்ணனால அது வெளியே டக்குன்னு அக்சஸ் ஆயிடுச்சு, இங்கே பாருங்கள் அவுட் சைடு கீழே. பட் இந்த பீன்றது இந்த சீன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் வெளியே அக்சஸ் பண்ண முடியலை. பிகாஸ் அது எல்லாமே என்ன அப்படின்னா லோக்கலாக டிஃபைன் பண்ணிக்கோ அப்படின்றது தான். இப்போ இருக்க நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்ட் லெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா சேஃப்டிக்கும் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பேங்க் ரிலேட்டடாக ஒரு ஆப்போ இல்லை ஏதோ ஒரு ரிலேட்டடாக ஒரு ஆப் பண்ணுறீங்க, ஒரு இடத்துல யூசர் நேமு பாஸ்வேர்டு இல்லை மற்ற டீட்டெயில்ஸ் ஏதோ ஒரு யூசரோடது வாங்குறீங்க, அந்த டேட்டா குளோபலாக டிஃபைன் ஆயிருந்துச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையும் அந்த டேட்டா பாஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஏதாச்சும் மிஸ்மேட்ச் நடக்கும், எரர் வரும், இல்லை ஒருத்தவங்களோட டேட்டா இன்னொருத்தவங்களுக்கு மாறி போயிடும். இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அப்போது கரெக்டாக பிளாக்கை ஸ்பெசிஃபை பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணி கோட் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஈஸியாக்கிறதுக்காக தான் இந்த லெட் கான்ஸ்ட் கீவெல்லாம் கொண்டு வந்தாங்க. நிறைய பேர் வந்து இந்த லெட் கான்ஸ்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த லெட் கான்ஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரு ஸ்பெசிஃபிக் லோக்கல் ஸ்கோப்பில் மட்டும்தான் ஒர்க் ஆகும்னு சொல்லியாச்சு. அப்புறம் இன்னொரு கண்டிஷன், ஒரே விஷயத்தை பண்ணுறதுக்கு எதுக்கு ரெண்டு புது கீவேர்டு கொண்டு வந்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். கரெக்டு தான், இது ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த கான்ஸ்ட் கீவேர்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது, ஃபிக்ஸடாக தான் இருக்கும் எப்பயுமே. லெட் கீவேர்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே லோக்கலாக தான் ஒர்க் ஆகும். பட் சேஞ்ச் பண்ணணும் ஃபியூச்சரில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லெட் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு அது எப்பயுமே சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா கான்ஸ்ட் கீவேர்டு யூஸ் பண்ணலாம். இங்கேயே வந்து பாருங்களேன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் பிக்கு வந்து 2 அசைன் பண்ணிட்டோம். இப்போ நான் பி ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல நம்ம டெலிட் பண்ணிடலாம், ஏன்னா இதோட ஒர்க்கிங் நம்ம பார்த்தாச்சு. இப்போ சேவ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்காட் டைப் எரர், அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள். ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள், இதை நீ சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே இது சி இங்கே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சியோட வேல்யூ சேஞ்ச் பண்ணுவோம். ஆல்ரெடி சிக்கு நான் 3 கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு 4 அந்த மாதிரி நம்ம கொடுப்போம். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இதோட வித்தியாசங்கள் எல்லாம். வேர் கீவேர்டு என்ன, கான்ஸ்ட் கீவேர்டு என்ன, லெட் கீவேர்டு என்ன, மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதை தாண்டி ஏன் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம், இதை தாண்டி ஏன் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை பேஸ் பண்ணியும் நிறையா இன்டர்வியூ குவஷன்ஸ்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி ரியல் டைமாக நீங்கள் ஒரு ஆப் பண்ணுறீங்க இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ இதை பற்றியுமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல்சோ இந்த இதில் இந்த டாப்பிக்கில் வேறு என்ன மாதிரி குவஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னா ஹாய்ஸ்டிங்லாம் கேட்கலாம். ஸோ அதை படிக்கிறதுக்கு நம்ம இந்த இஃப் கண்டிஷனை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இது நம்மளுக்கு இனிமேல் தேவையில்லை. ஸோ இதுதான் நம்மளோட கோடு கரெக்டாக. ஸோ நம்ம கோடை என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன் பண்ணலாம். நம்மளுக்கு பேசிக்காக இந்த மாதிரி தான் 1, 2, 3 வரும். இதை நம்ம கீழே போட்டிருக்கோம். இப்போ இதே கோடை கொண்டு போய் நம்ம டிக்ளரேஷனுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா அதுதான் ஹாய்ஸ்டிங். நம்ம ஜென்ரலாக படிச்சிருந்தோம் லைக் எங்கேருந்து வேணால் அக்சஸ் பண்ணலாம், அதுக்கு எக்ஸிக்யூஷன் கான்டாக்ட்ஸில் எப்படி அது ஒர்க் ஆகுது, எப்படி மெமரி கோட்லாம் அசைன் ஆகுதுன்னு நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ அதே இதை இங்கே போடுவோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வேரியபிள் ஏக்கு அன்டிஃபைண்டுன்னு வருது, அதான் ஃபர்ஸ்ட் லைனில் கால் ஆகுது. பி கால் பண்ணும்போது அது வந்து கான்ஸ்ட் லெட் கீவேர்டு. அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா அன்காட் ரெஃபரன்ஸ் எரர் கெனாட் அக்சஸ் பி பிஃபோர் இனிஷியலைசேஷன் வருது. அப்போது நம்மளுக்கு எரர் வருது. இப்போ என்ட்ரி வரும் உங்ககிட்ட குவஷின் கேட்பாரு லைக் கான்ஸ்ட் லெட்லலாம் ஹாய்ஸ்டிங் அப்ளை பண்ண முடியுமா, அது ஹாய்ஸ்டிங் வருமா அப்படின்ட்டு. பட் டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாய்ஸ்டிங் வந்து அதுக்கு வந்து அக்சஸ் ஆகும். அப்போது ஹாய்ஸ்டிங் அக்சஸ் ஆகும்போது நம்மளுக்கு அது ஒர்க்கு தானே ஆகணும். நம்ம மேலே கால் பண்ணால் ஏன் இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர் அப்படின்ற கீவேர்ட்லாம் என்ன அப்படின்னா குளோபல் ஸ்பேஸில் இருக்குன்னு நம்ம சொன்னோம், எங்கேருந்து வேணால் அக்சஸ் பண்ணலாம். ஆனால் அந்த கான்ஸ்ட் லெட் அப்படின்ற கீவேர்ட்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா பிளாக் லெவல், அதாவது இதுக்குன்னு ஒரு லோக்கலாக ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது, அந்த லோக்கல் என்விரான்மெண்ட்டில் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும், அந்த ஸ்பெசிஃபிக் பிளாக்கு மட்டும்தான். ஸோ அதனால் அது என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன், கெனாட் அக்சஸ் அப்படின்னு தான் சொல்லுது. அப்போது பின்னு ஒரு வேல்யூ இருக்குது, அப்போ அது கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் அது வந்து இந்த மெயினான இடத்துல இல்லை, வேறு இடத்துல இருக்குது. அப்படி இருக்கனால என்னால் அக்சஸ் மட்டும் பண்ண முடியல அப்படின்றதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. அண்ட் ஒவ்வொரு எரருமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், எது இந்த எரர்னா என்ன அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் இந்த எரரை கொடுத்துட்டு இந்த எரர் எப்படி வருதுன்னு கேட்பாங்க.
அண்ட் ஒரு எரரை கொடுத்துட்டு இது எப்படி நீ சால்வ் பண்ணுவ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால எரரை பற்றி ஜஸ்ட் நல்லா படிச்சுக்கோங்க, சும்மா ஒரு எரர் வருதே அப்படின்ற மாதிரி விட்டுறக்கூடாது. இது இன்னும் ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல பின்னு இருக்கா, அந்த பியை டெலீட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு டி அப்படின்னு கொடுக்குறேன். டி எங்கேயாச்சும் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோமா? இல்லவே இல்லை. இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மளுக்கு வேறு எரர் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், டி இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ ஒரு வேல்யூவை நம்ம டிஃபைனே பண்ணாமல் அதை நம்ம கால் பண்ணோம்னா நாட் டிஃபைன் வருது. ஒரு வேல்யூவை டிஃபைன் பண்ணி நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா அது அன்டிஃபைன்டுன்னு வருது. ஸோ அன்டிஃபைன்னா என்ன, நாட் டிஃபைன்னா என்ன அப்படின்னு புரியுதா? அதே மாதிரி நம்ம வந்து ஒரு வேல்யூவை வந்து கான்ஸ்டன்ட் லெட் அப்படின்னு கால் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா அந்த மாதிரி கெனாட் அக்சஸ் அப்படின்ற ஒரு எரர் வரும். பிகாஸ் இது வந்து அதோட என்ன சொல்கிறது, ஸ்கோப் வந்து இன்னும் ரெடி ஆகலை, கிரியேட் ஆகலை. பட் இதே இதை நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு கீழே நான் கால் பண்ணேன் அப்படின்னா அது ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு இப்போ இந்த சீன்றது நம்மளுக்கு எரர் காட்டுது. ஸோ அப்போ சீன்றதை கட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுது, இது ஒர்க் ஆகுது, இது ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட், இது வந்து எதனால் நடக்குது அப்படின்னா இந்த ஸ்கோப் லெவல்னால தான் நடக்குதுன்னு சொன்னேன். இதுக்கு நடுவில் வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது. லைக் நம்ம இந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா இந்த கால் பண்ணும்போது இதுக்கு வேல்யூ அசைன் ஆகிருக்காது, ஜஸ்ட்டு க்ரியேட் மட்டும்தான் ஆயிருக்கும். அப்போது இந்த க்ரியேட் ஆன ஃபேஸில் இருந்து, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைன் ஃபைவ்ல க்ரியேட் கால் பண்ணுறோமா, லைன் எயிட்டில் தான் அசைன் ஆகுது. ஸோ நம்ம இங்கே கால் பண்ணி அது க்ரியேட் ஆகி வேல்யூ அசைன் ஆகும். இது நடக்கிறதுக்கு நடுவில் ஒரு டைம் இருக்கும். அந்த டைமில் இந்த டேட்டா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரல் டெட் ஜோன் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டெம்பரல் டெட் ஜோன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் அந்த டேட்டா அது வரைக்கும் இருக்கும். சில குவஷின்ஸில், இன்டர்வியூ குவஷின்ஸில் இதை கூட கேட்டிருக்காங்க, லைக் டெம்பரல் டெட் ஜோன்னா என்ன, அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டலேட் இந்த மாதிரி கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணும்போது, லைக் நம்ம கிரியேட் பண்ணி அந்த டேட்டா அசைன் ஆகிற வரைக்கும் இந்த டூன்ற வேல்யூ, இந்த டி த்ரீன்ற வேல்யூ, இது எல்லாமே எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா ஒரு டெம்பரலாக டெட் ஜோனில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் லைக் தியரி பேஸ்டு கான்செப்ட்ஸ், இப்போ நிறைய இன்டர்வியூலெலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் அதை பற்றியும் நான் அந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஐ திங்க் ஓரளவுக்கு கவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யா, ஸோ ஒவ்வொன்றும் எப்படி எப்படி அக்சஸ் பண்ணும், அதோட யூஸ் என்ன, எப்படி மேலே கால் பண்ணுமா கீழே கால் பண்ணுமா, ஒவ்வொரு கீவேர்டுக்கும் நம்ம கொடுக்கறதுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது, எதனால் இந்த கீவேர்டு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் ஒரு எரர் வந்துச்சுன்னா அந்த எரர் என்ன மீன் பண்ணுது, அந்த எரர் எப்படி சால்வ் பண்ணும், ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லா விஷயமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க. யா, ஐ திங்க் இந்த லெசன் போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக்ஸோட நெக்ஸ்ட் லெசனில் பார்க்குறேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்மளோட இந்த டியூட்டோரியலில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா க்ளோசர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான், நிறைய இன்டர்வியூஸில் கேட்பாங்க, நான் அப்ளிகேஷன் லெவல்லையும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. சிம்பிளாக க்ளோசர்னால் என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், தட் பர்சன் ஈக்குவல் டு ராஜ். ஸோ ஒரு பர்சன் ராஜ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். லைக் அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கோமா. ஓகே, அதில் போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பர்சனை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ கன்சோல் டாட் லாக் உள்ளே போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பர்சன் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம், அப்போ தான் அது ஒர்க் ஆகும். பிரிண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். கால் பண்ணியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா அதை ரன் பண்ணலாம். கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன், ரன் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணோன்னே எனக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கன்சோலில் ராஜ்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் அப்படின்றத நான் இந்த இடத்துல எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா குளோபலாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். பட் கீவேர்டு வந்து லெட் யூஸ் பண்ணியிருக்கேன். கீவேர்டு எதுனாலும் ஓகே தான், பட் குளோபலாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். குளோபலாக டிஃபைன் பண்ண ஒரு வேரியபிளை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு போய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சைட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெளியே டிஃபைன் பண்ணதை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம். இதை தான் சிம்பிளாக க்ளோசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாவா ஸ்கிரிப்டில் இது வந்து டிஃபால்ட்டாக ஒர்க் ஆகும். மற்ற சில லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ இந்த கான்செப்டை தான் வந்து சிம்பிளாக க்ளோசர்னு சொல்லுவாங்க. சம்டைம் நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரி நான் அப்பப்போ யூஸ் பண்ணுறேன்னே இதுதான் க்ளோசராக, பட் இதில் தனியாக பெருசாக எதுவும் பண்ண மாதிரி தெரியலையே, இது எதுக்கு தனி கான்செப்டாக வச்சுருக்காங்க, இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணலாம். ஜென்ரலாக க்ளோசர்ஸை டேரெக்டாக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், வேறு ஏதாச்சும் லைக் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோசர்ஸ்லாம் ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் இதை டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு க்ளோசர்ஸ்லாம் ஜென்ரலாக ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க.
ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஃபங்க்ஷன் லைக் ஒன் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஃபங்க்ஷனை இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறது, ரிட்டர்ன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் டூ அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த இதுக்கு தனியாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஃபங்க்ஷன் ஒன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், ஃபங்க்ஷன் டூ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன் ஒன்னை கால் பண்ணால் எனக்கு ஃபங்க்ஷன் டூ ரிட்டர்ன் ஆகணும். லைக் இங்கே நான் ஏதாச்சும் வேரியபிள்ஸ்லாம் வச்சுக்கிறேன். லைக் என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட் நேம் இல்லாட்டி லெட் பர்சன் வச்சுக்கலாம். அந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்தோம், பர்சன் வந்து ராஜ். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலான்னா லெட் ஏஜ் ஈக்குவல் டு 22. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் கன்சோல் டாட் லாக் அப்படின்னு கொடுத்துட்டு லைக் ரெண்டையுமே நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன், அதுக்கப்புறம் சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அகெயின் ப்ளஸ் போட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஏஜ் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஃபைனலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை நான் கால் பண்ண போகிறேன். ஸோ எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா ஒன் அப்படின்னு நம்ம கால் பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நான் சேவ் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். பட் ஒன் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக எதுவுமே நடக்கலை. இப்போ ஜென்ரலாக கோட் எழுதும்போது நீங்கள் எப்படி திங்க் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஓகே நம்ம அந்த ஃபங்க்ஷனை ஒன்னை கால் பண்ணுறோம், அதுக்குள்ளே தான் என்ன இருக்குது அப்படின்னா ஃபங்க்ஷன் டூ இருக்குது. ஒன்னை கால் பண்ணாலே டூவும் எக்ஸிக்யூட் ஆகும், பிகாஸ் அதுதான் அதை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. பட் அப்படி ஒர்க் ஆகாது ஜாவா ஸ்கிரிப்டில். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் டூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த டூக்குள்ளே நான் வந்து எதோட வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்னோட வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறேன். லைக் பர்சன் அப்படின்றத நான் ஒன்னில் டிஃபைன் பண்ணியிருக்கேன், ஏஜ் அப்படின்றத ஒன்னில் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதை எடுத்து நான் எங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டூவில் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி இது வந்து ஒரு இன்சைட் ஃபங்க்ஷன் வச்சுக்குவோம், கமெண்ட் பண்ணிக்கிறேன். இன்சைட் ஃபங்க்ஷன் வச்சுக்குவோம், சாரி இதை வந்து அவுட் சைட் ஃபங்க்ஷன் வச்சுக்குவோம். இந்த மாதிரி ஒரு இன்சைட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு வெளியே இருக்க அவுட் சைட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணும். ஸோ இதை தான் சிம்பிளாக நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா க்ளோசர்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இதை நீங்கள் கால் பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டூவை மெயினாக வச்சு கால் பண்ணும், அப்போ தான் அதில் உள்ள லாஜிக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே கோடையே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து வெறும் ஃபங்க்ஷன் ஒன் மட்டும் எடுக்கும், பிகாஸ் ஃபங்க்ஷன் ஒன்ல இதை நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். இதை கூட நம்ம ஐடென்டிஃபை சாரி இதை கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணலான்னா இன்னொரு ப்ளஸ் போட்டு ஏதாச்சும் இங்கே அடையாளம் கொடுத்துக்கலாம் ஒன் அப்படின்ட்டு. ஸோ தட் உங்களுக்கு தெரியும் இது வந்து இன்சைடு ஒன் தான் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்ட்டு. இதே லாஜிக் வந்து இப்போ எனக்கு டூலேயும் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா டூவை தனியாக கால் பண்ணும். ஸோ டூ எப்படி கால் பண்ணலான்னா ரொம்பவே சிம்பிள் தான். லைக் டூ அப்படின்னு இப்போ நீங்கள் சிம்பிளாக திங்க் பண்ணுவோம் இப்படி தான் நீங்கள் கால் பண்ணுவீங்க. ஸோ இப்படி நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்னா இந்த டூன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபலாக வெளியே இல்லை. ஏன்னா நீங்கள் இதை வெளியே கால் பண்ண தான், குளோபலாக வெளியே இருந்தால் டக்குன்னு கால் பண்ணும். ஒன் கால் பண்ணும்போது ஒன் வெளியே டேரெக்டாக இருக்குது, அதனால் எக்ஸிக்யூட் ஆகுது. பட் டூவை கால் பண்ணும்போது ஒர்க் ஆகலை, பிகாஸ் டூ வந்து ஒன்றுக்குள்ளே இருக்குது. அதனால் கால் பண்ணிங்க அப்படின்னா வெளியே தேடி பார்க்கும், வெளியே தேடி பார்த்தா ஒன் மட்டும்தான் இருக்கும், டூன்னு ஒன்று இல்லவே இல்லை, அதனால் அது ஒர்க் ஆகாது. ஸோ அதை கால் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா வேரியபிள் எதுலையாச்சும் அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை கால் பண்ணலாம். லைக் என்ன பண்ணலான்னா const funcy functions அப்படின்னு ஏதாச்சும் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஃபங்க்ஷன் டூ அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஒன் அப்படின்றத நம்ம கால் பண்ணலாம். ஓ இப்படி கால் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா funcy ஃபங்க்ஷன் டூ அப்படின்னு போட்டு அதை நம்ம கால் பண்ணலாம். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி இதுக்கு ஒன்னுக்கு பதிலாக அந்த இடத்துல டூன்னு மாற்றிடுவோம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன் கால் பண்ணோடனே எனக்கு ஒன் எக்ஸிக்யூட் ஆகுது. டூவை கால் பண்ணும் இன்சைடில் போய் நான் கால் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக அதை நான் கால் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நான் அந்த ஒன் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வேரியபிளாக அதுலேயாச்சும் அசைன் பண்ணும், கான்ஸ்ட் வச்சுக்கலாம், நீங்கள் லெட் வச்சுக்கலாம், எதனாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை நீங்கள் கால் பண்ணீங்கன்னா தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட செகண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒன்னை இது பண்ணிட்டு டூவை மட்டும் கால் பண்ணி பார்ப்போம். இப்பயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ நம்ம இப்படி கால் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் எக்ஸிக்யூட் ஆகும், டூவும் எக்ஸிக்யூட் ஆகும். பட் இதை கால் பண்ணாமல் ஒன்றை மட்டும் கால் பண்ணீங்க அப்படின்னா ஒன் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது தனி கான்செப்ட்.
பட் நம்ம இந்த இடத்துல எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம செகண்டாக க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷனோட வேரியபிள்ஸ் இல்லை ஏதோ ஒரு டீட்டெயிலை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு முந்தின ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். அண்ட் சில பேர் இன்னும் யோசிக்கலாம், எதுக்கு லூஸ் மாதிரி இங்கே வச்சு மறுபடியும் இங்கே கால் பண்ணி பண்ணுறக்க, டேரெக்டாக இங்கேயே நீ பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு தான், நல்லா யோசிக்கிறீங்க. இந்த இதெல்லாம் சும்மா இந்த மாதிரி நார்மலாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான இடத்துலலாம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு வெப் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, லைக் சம் டீட்டெயில்ஸை லோட் பண்ணும் இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஏபிஐ கால்ஸ்லாம் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, இல்லாட்டி ஃபெச் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக எழுதுகிற மாதிரி ஒரு சினாரியோ வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவீங்க, அப்போ உங்களுக்கு குழப்பாது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோமே, ஃபங்க்ஷன் டேட்டாவை லோட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் எந்த டேட்டாவை லோட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாச்சும் மென்ஷன் பண்ணிக்கலாம். லைக் இன்டர்நெட்லேருந்து இங்கே ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபெச் பண்ணுவீங்க. உங்களுக்குன்னு தனியாக ஒரு யூஆர்எலோ ஒரு டேட்டாவோ இருக்கும், அதை நம்ம இங்கே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கால் பேக் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, அதில் போயிட்டு ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் கொடுப்போம். ஸோ ஃபங்க்ஷன் நார்மலாக தான் இருக்கணும்னு இல்லை, அனானமஸ் ஃபங்க்ஷன் இருக்கலாம், ஆரோ ஃபங்க்ஷன் இருக்கலாம், அந்த மாதிரி எதுனாலும் இருக்கலாம். அப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது ஒரு ஃபங்க்ஷன், இந்த இடத்துல இது ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் நிறையா டேட்டாலாம் எழுதுவோம். அப்போ அந்த டேட்டாவெல்லாம் ரெஃபரன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல டிஃபைன் பண்ணலாம், இல்லாட்டி லைக் பாஸ் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே போய் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்டை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, க்ளோஸர்னு யூஸ் பண்ணுறாங்க. பட் இவ்வளோ டீட்டெயில்டாக நீங்கள் ஒரு பெரிய லெவலில் ஏதாச்சும் அப்ளிகேஷன் பண்ணுறீங்க, ஏபிஐ கால் பேக்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு புரியும். பட் சிம்பிளாக இதான் இதோட யூஸ் கேஸு. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். இந்த கான்செப்ட் தான் ஜென்ரலாக ஓவராலாக க்ளோசர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது க்ளோசர்னால் என்னென்னு ஒரு ரஃப் ஐடியா கிடச்சிருக்கும். ஏதாச்சும் லைவ் யூஸ் கேஸ் சினாரியோ கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். லைக் ஒரு இடத்துலேருந்து நம்ம டேட்டா லோட் பண்ணுறோம், அப்போது ஏபிஐ யூஸ் பண்ணி டேட்டா கெட் பண்ணும்போது இந்த மாதிரி மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் உள்ளே இருக்கும். அப்போது இன்னர் ஃபங்க்ஷன் வந்து அவுட்டர் ஃபங்க்ஷனோட வேரியபிள் ஸ்கோப் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணும். அந்த கான்செப்டுக்கு பேர் தான் க்ளோசர்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்டர்வியூர் கிட்ட சிம்பிளாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம். கோடாக எழுதி காட்டுன்னு சொன்னாங்கன்னா, இந்த கோடை எழுதி காட்ட தேவையில்ல, சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கோடை எழுதி காட்டலாம். ஸோ எழுதி காமிச்சிட்டு, இங்கே இப்படி ஒர்க் ஆகுது, இந்த பர்சன்றதை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம், இது வந்து இங்கே அக்சஸ் ஆகுது, இந்த கான்செப்ட் பேர் தான் க்ளோசர் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லலாம். ஓகே, இப்போ சிம்பிளாக உங்களுக்கு க்ளோசர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியா ஸோ இந்த லெசன் போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லெசனில் இன்னும் நிறையா டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். வெல்கம் பேக் காய்ஸ். ஸோ இப்போ வந்து ரொம்பவே ஒரு சூப்பர் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜாவாஸ்கிரிப்டில் கால் பேக், ப்ராமிசஸ், அசிங்கரனஸ் அவெயிட், ஸோ இதை பற்றி எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் நம்ம படித்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் லைக் ஜாவாஸ்கிரிப்ட் என்னன்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு சிங்கரனஸ் லாங்குவேஜ், அட் அ டைமத்தில் ஒன்றே ஒன்று தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அது எங்கே போய் நடக்கும், எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்டில் நடக்கும், கால் பேக்கில் நடக்கும், இந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும். பட் ரியல் டைம் சினாரியோவில் பாருங்களேன், அட் அ டைமில் ஒரே ஒரு இதுதான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா அது சிங்கரனஸ். பட் அது வந்து எஃபிஷியன்ட் கிடையாது. இப்போது நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆப் பண்ணுறீங்க, அதில் நிறையா ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கும்போது ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி டீஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ நம்மளுக்கு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு நினைப்போம் அப்படின்னா, சிங்கரனஸாக இருக்குது நம்மளோட கோடை அசிங்கரனஸாக மாற்றணும். அதாவது அட் அ டைமில் ஒன்று மட்டும் நடக்காமல் மோர் தென் ஒன் நடக்கணும். அப்படி இல்லாட்டினா, இன்கேஸ் எதுக்காச்சும் ஒரு டைம் தேவைப்படுது அப்படின்னா, அது நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு போகணும். ஸோ இதெல்லாம் நிறையா தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்க்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண கொண்டு வந்தது தான் கால் பேக், ப்ராமிசஸ், அசிங்கரனஸ் அண்ட் அவெயிட். இது வந்து கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக தான் போகும், பட் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றி இதெல்லாம் பார்ப்போம். ஸோ இதை சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, ஜாவாஸ்கிரிப்டில் டீஃபால்ட்டாக சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செட் டைம் அவுட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ செட் டைம் அவுட் இது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டு பேராமீட்டர் எடுக்கும்.
லைக் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன், செகண்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ நேரம் கழித்து நடக்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் இன்டர்வியூக்கெலாம் போனீங்கன்னா நிறைய அதை பற்றிலாம் கேட்பாங்க, லைக் செட் டைம் அவுட்லாம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் எந்த மாதிரி வேணால் இருக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கணுன்றக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆரோ ஃபங்க்ஷன் கொடுக்க போகிறேன் அந்த இடத்துல. ஸோ ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், யா ஆரோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன். செகண்ட் பீன்ற பேராமீட்டரில் நம்ம டைம் கொடுக்கணும். ஸோ டைமை வந்து நம்ம செகண்ட்ஸில் சொல்லணும். நம்ம நார்மலாக எப்படி சொல்லுவோம்னா செகண்டை ஒரு செகண்டை ஒன் அப்படின்னு சொல்லுவோம். பட் கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்லி செகண்ட்ஸில் சொல்லணும். அப்போனா நீங்கள் 1000 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா 1 செகண்ட் அர்த்தம். 5 செகண்ட்ஸ் வேணும்னா அந்த இடத்துல 5000 அப்படி கொடுக்கணும். உள்ளே போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் சம் எக்ஸாம்பிள் console.log அப்படின்னு கொடுத்து உள்ளே போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹாய் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இந்த கோடை நான் ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல அவுட்புட்டை பாருங்களேன், இந்த இடத்துல ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நான் கோடை ரன் பண்ணதுக்கப்புறம் உடனே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. லைக் 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு, லைக் நம்ம இங்கே எவ்வளோ செகண்ட் சொல்கிறோமோ அந்த செகண்ட் வெயிட் பண்ணிட்டு தான் அந்த ஹாயின்றதை பிரிண்ட் பண்ணும். இதை லைவாக புரியணும் அப்படின்றா நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெளியே ஒரு வாட்டி நான் கால் பண்ணிடுறேன். இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஹாய் சடன்லி அப்படின்னு நம்ம ஏதாச்சும் கொடுத்துடலாம். இந்த இடத்துல லேட் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஸோ தட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ரன் பண்ணுறேன். இப்போ ஹாய் சடன்லின்றது உடனே பிரிண்ட் ஆச்சு, ஹாய் லேட்டுன்றது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பிரிண்ட் ஆச்சு. அதுக்கு நம்ம இன்னும் செக் பண்ணுறதுக்கு இந்த டைம் செகண்டை நான் வந்து 3 மாற்றிடுறேன். ஸோ தட் 3 செகண்ட்ஸ் கழிச்சு பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் சடன்லி வந்துருச்சு. 1, 2, 3 3 செகண்ட் கழிச்சு இந்த ஹாய் லேட் அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஸோ செட் டைம் அவுட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு விஷயம் கொஞ்சம் நேரம் கழித்து நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு டைம் லிமிட் செட் பண்ணிட்டு இந்த டயத்துக்கு அப்புறம் தான் எனக்கு இது நடக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதை நம்ம எங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும்னா கமா கொடுத்து அந்த இடத்துல எவ்வளோ டைம் அப்படின்றத நம்ம செகண்ட்ஸில் மென்ஷன் பண்ணணும். மினிட்ஸ் வேணும்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 0 அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போகணும். இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. செட் டைம் அவுட் மாதிரியே நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இன்னொன்று இருக்குது, செட் இன்டர்வல்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கும் இதே தான், நீங்கள் வந்து உள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ப்ளஸ் உங்களோட இன்டர்வலோட டைம் லிமிட். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் என்ன பண்ணலாம்னா ஒரு 1 செகண்ட் வச்சுக்கலாம். உள்ளே போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா console.log அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாச்சும் பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பரை பிரிண்ட் பண்ணலாம், நம்பர் +++ன்ட்டு. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா நம்பர்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கணும். ஸோ என்ன பண்ணலான்னா நம்பர் =1 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரன் பண்ணுறேன். இப்போது ஹாய் சடன்லி பிரிண்ட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 அவ்வளோதான், அது நிற்கவே நிற்காது. இந்த செட் இன்டர்வல் என்ன பண்ணும் அப்படின்னா அது அந்த ஒரு இன்டர்வல் ஒரு செகண்டுக்கு நம்மளுக்கு அந்த ஒவ்வொரு செகண்டுக்கும் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயம். இங்கே பாருங்கள் ஹாய் சடன்லின்றது உடனே பிரிண்ட் ஆச்சு, பிகாஸ் அதை நம்ம வெளில கொடுத்துருக்கோம். செட் டைம் அவுட்டில் வந்து இதை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த 1 செகண்டில் நடக்கணும் அப்படின்றத, அதனால 1, 2 பிரிண்ட் ஆச்சு. 3rd செகண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பிரிண்ட் ஆகணும்னு நான் சொன்னேன், ஹாய் லேட், அதனால இது பிரிண்ட் ஆச்சு. இந்த செட் இன்டர்வல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இன்டர்வலில் எனக்கு இது நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி 5 செகண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இது பண்ணலாம். இப்போ சர்வர்லலாம் அப்படி தான் செக் பண்ணுவாங்க, லைக் எவ்ரி 1/2 hour வந்து உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் லாகின் ஆயிருக்கீங்களா இல்லையா. அந்த பேங்க் அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் செக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 15 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் ஆக்டிவாக இல்லை, எதையாச்சும் நீங்கள் கிளிக் பண்ணல, நோண்டலை அப்படின்னா அதுவே ஆட்டோ லாக் அவுட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி இந்த மாதிரி நிறையா இது பண்ணலாம். ஸோ அது எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். இது வந்து இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டே தான் இருக்கும் பாருங்கள், கிட்டத்தட்ட இப்போ வந்து 60 செகண்ட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு, இன்னும் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உனக்கு இந்த இன்டர்வல் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செட் இன்டர்வல் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரே ஒரு வாட்டி ஒரு பர்டிகுலர் டைமில் ஏதாச்சும் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த செட் டைம் அவுட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் இதெல்லாம் நான் ஏதாச்சும் ரிமூவ் பண்ணும் அப்படின்னா அதுக்கும் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் டைம் அவுட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இதில் போய் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் வச்ச ஒரு இன்டர்வலையோ இல்லை ஒரு விஷயத்தோ நீங்கள் என்ன பண்ணலான்னா கிளியர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கு ஏதாச்சும் ஐடி அசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலான்னா இதுக்கு முன்னாடி போயிட்டு நீங்கள் இதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் id1 = அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்ஸ்ட் id2 = ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஐடி வச்சுக்கலாம். நீங்கள் எதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட ஐடி நம்பரை போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐடின்னு கிடையாது வேரியபிள் எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம், அதை போய் இதுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணணும். இப்போ இதை நீங்கள் பாஸ் பண்ணி ரன் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஐடிக்குள்ளே நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோமோ அது ரன்னே ஆகாது.
லைக் இப்போ நான் இதை பாஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, இது வந்து எனக்கு என்ன ஆகும் லைக் என்ன பண்ணுதுன்னா, இதை நடக்க விடாமல் ஸ்டாப் பண்ணிடுச்சு. பட் நம்ம இதை இங்கே டேரெக்டாக போட மாட்டோம், லைக் ஏதாச்சும் நம்ம கண்டிஷன் ஏதாச்சும் வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர் வந்து 1 இருக்குது, நான் இந்த இடத்துல போய் ஏதாச்சும் கண்டிஷன் வைக்கலாம், லைக் இஃப் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 1 அந்த மாதிரி நான் ஏதாச்சும் வைக்கலாம், இல்லாட்டி இஃப் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 5 எனக்கு இது ஸ்டாப் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் ஒரு கண்டிஷன் வச்சேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ ரன் பண்ணோடனே என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்பர் போயிட்டே இருக்கும். ஒரு 5 வந்தோடனே என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும். ஓகே, இப்போ 5 நம்மளுக்கு ஏன் ஸ்டாப் ஆகலை, மீன்ஸ் இது வந்து நீங்கள் ஈவென்ட் லூப்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு புரியும், நான் அதை சொல்கிறேன். பட் இப்போது ஜென்ரலாக இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கோங்க. செட் டைம் அவுட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் பண்ணலாம். செட் இன்டர்வலை வச்சு ஒரு விஷயத்த ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் நம்ம பண்ணிட்டே இருக்கலாம். கிளியர் டைம் அவுட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா, நிறைய ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணலாம். ஓகே, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஜென்ரலாக செட் டைம் அவுட், செட் இன்டர்வல், கிளியர் டைம் அவுட்லாம் கேட்டால் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை சிங்க்ரனஸாக பண்ணாமல் ஏதாச்சும் லேட்டாக பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் சிங்க்ரனஸ்ன்னு பார்த்தோம், நம்மக்கிட்ட ஒரு 5 லைன் ஆஃப் கோட் இருக்குன்னா, லைன் 1 ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், லைன் 2 அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணும், 3 எக்ஸிக்யூட் பண்ணும், 4 எக்ஸிக்யூட் பண்ணும், 5 எக்ஸிக்யூட் பண்ணும், இப்படி தான் நம்ம பண்ணிருப்போம். ஆனால் அந்த செட் டைம் மட்டும் கொண்டு போய் நான் அந்த இடத்துல தேர்ட் லைனில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தேர்ட் லைனில் இருந்தாலுமே இது அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணாது. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதை வந்து நீ குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் நீ பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதை என்ன பண்ணிடும் அப்படின்னா, செகண்ட்லேருந்து டேரெக்டாக ஃபோர்த்துக்கு போயிடும், தேர்ட் விஷயத்த பண்ணாது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இது இன்னும் புரியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போலாம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்னும் இதை நம்ம கிளியராக படிப்போம். பட் இந்த மூணு கான்செப்டை படிக்கணும்னா இது லைட்டாக தெரிஞ்சிருக்கணும், அதனால தான் இதை நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன். இன்னும் நம்ம இந்த கான்செப்ட்ஸ்குள்ளேயே போகலை. அண்ட் இந்த செட் டைம் அவுட்டாக பேசிக்காக கால் பேக்காகவும் சொல்லுவாங்க, பிகாஸ் இந்த டைம் முடித்தோடனே இது நடக்குது அப்படின்றத. இதை ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடாக புரிய வைக்கணுன்றக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு HTML ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கேன், அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் ரொம்ப கிளியராக புரியும். HTML உங்களுக்கு பேசிக்காக தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சின்ன லாகின் ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கேன், லைக் அதில் ஒரு யூசர் நேமு, அதுக்கப்புறம் நான் அதில் ஒரு பாஸ்வேர்ட் ஃபீல்டு வச்சுருக்கேன், லாகின் பட்டன் வச்சுருக்கேன். ஜஸ்ட் டிசைன் மட்டும்தான், இதுக்கு எந்த ஒரு அதாவது சர்வர் கோடோ மற்ற டேட்டா பேஸோ எதுவுமே பண்ணல. நார்மலாக HTMLல ஃபார்ம் உங்களுக்கு பண்ண தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா HTML பேசிக்ஸ் தெரியும். அதில் போயிட்டு லைக் இன்புட்டு, ரெண்டு ஃபீல்டு, ஒரு பட்டன், அந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு எதுவுமே நடக்காது, பிகாஸ் இது ஜஸ்ட் ஒரு டிசைன். இதை வச்சு நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கான்செப்ட்ஸ்லாம் படி சொல்லித்தரப்போகிறேன். இது நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு இதுக்கு தேவையான ஐடிஸ்லாம் வேணும், அதெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதை நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு இன்புட் இருக்குது, என்டர் யூசர் நேம் சொல்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, பாஸ்வேர்டு, என்டர் பாஸ்வேர்டுன்னு சொல்கிறோம். இதோட ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம், இதோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. ஃபைனலாக ஒரு பட்டன் வச்சுருக்கேன், லாகின் பட்டன், அதுக்கு வந்து சப்மிட் அப்படின்ற வேல்யூ. ஃபைனலாக ரெஸ்பான்ஸ்னு ஒரு டிவ் வச்சுருக்கேன், அதோட ஐடி வந்து ரெஸ்பான்ஸ். அவ்வளோதான் கோடே. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை செஞ்சு நம்ம படிக்கலாம். இப்போ நான் எங்கே போயிடுறேன்னா, என்னோடய ஸ்கிரிப்டுக்கு போயிடுறேன். இங்கே நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம அங்கே இருக்க டேட்டாவெலாம் எடுத்து யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளை வச்சு லைவாக செஞ்சு பார்த்தா மட்டும்தான் இது வந்து கொஞ்சம் நல்லா புரியும். ஏன்னா நான் டிஃப்ரெண்ட் மெத்தடில் சொல்லித்தரலான்னு ட்ரை பண்ணேன், அது வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும் உங்களுக்கு. இதுனா ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்து யூஸ் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். லைக் லாகின் ஃபார்ம் இருக்கனால லாகின் ஃபார்ம்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதோட ஐடியை நம்ம மேட்ச் பண்ணணும். நம்ம எப்படி மேட்ச் பண்ணலான்னா, டாக்குமெண்ட் டாட், நிறைய இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கெட் எலமெண்ட் பை ஐடி நம்ம கொடுக்கலாம். ஐடி கொடுத்து நான் எதோட இதை எடுக்க போகிறேன்றதை நம்ம சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல இதை ஐடி நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, ஃபார்முக்கு வந்து லாகின் ஃபார்ம்னு ஐடி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஐடியை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தட். இல்லாட்டி இன்னொரு மெத்தட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குவெரி செலக்டர்னு ஒன்று இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுத்தையும் நான் செஞ்சு காட்டுறேன், ரெண்டுமே ஈஸி தான். லாகின் ஃபார்ம் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, டாக்குமெண்ட் டாட் குவெரி செலக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணலாம். அதில் நீங்கள் போய் என்ன பண்ணலான்னா, உள்ளே போயிட்டு நீங்கள் அந்த வேல்யூவை கொடுக்கலாம். உள்ளே கொடுக்குற வேல்யூ சாரி கோட்ஸ்க்குள்ளே கொடுக்கணும், நான் டைரெக்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடி செலக்ட் பண்ணலாம், குவெரி செலக்டர் போய் அதுலேயும் போய் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ குவெரி செலக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஐடிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஹேஷ் கொடுத்து அதுக்கப்புறம் ஐடி கொடுக்கணும். இதே இது வந்து கிளாஸ் நேமாக இருந்துச்சு அப்படின்னா டாட் கொடுத்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா, எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம்.
ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது, அதனால் எல்லா மெத்தடையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன், இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், பிகாஸ் வியூ கொஞ்சம் கட் ஆகுது உங்களுக்கு. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இந்த டாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, பேசிக் மேனிபுலேஷன்ஸ்லாம் பண்ணலாம். ஓரளவுக்கு பேசிக் ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சாலே இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் இதை நான் திரும்பி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்லேருந்து ஒரு ஆர்டராக போனால் தான் உங்களுக்கு புரியும். லைக் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லாகின் ஃபார்ம் ஆப்ஜெக்ட் எடுத்து நம்ம ஏதாச்சும் மேனிபுலேஷன்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டாட் ஆட் ஈவென்ட் லிசனர் நான் கொடுக்குறேன். ஆட் ஈவென்ட் லிசனர் கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, யூசர் வந்து இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணால் எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இதுவுமே ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் தான். இங்கே என்ன ஈவெண்ட்டை, இங்கே என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, லைக் சிம்பிளாக ஒரு ஆரோ ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆரோ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி உள்ளே என்ன நடக்கணும்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு தான் அது நடக்கணும், அதனால நம்ம ஈ அப்படின்ற மாதிரி ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணிக்கலாம். அதுவே அது ஈவெண்ட்டாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த ஈவெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, டிஃபால்ட் ஆக்டிவிட்டிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். பிகாஸ் பை டிஃபால்ட் ஒரு ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நான் ஏதோ ஒரு யூசர் நேம் ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். நான் லாகின் கொடுத்தேன்னா அது என்ன பண்ணுன்னா, அது புதுசாக ஒரு பேஜுக்கு போய் சர்வரில் சப்மிட் பண்ண ட்ரை பண்ணும். பட் நம்ம தான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி சப்மிட் பண்ண எதுவுமே தேவையில்லை. அப்போ எனக்கு அது டிஃபால்ட்டாக நடக்கிறத எனக்கு நடக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதை ப்ரிவென்ட் பண்ண போகிறேன். ஸோ இ டாட் இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அது என்ன மெத்தட் அப்படின்னா, ப்ரிவென்ட் டிஃபால்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, டிஃபால்ட்டாக இப்படி நடக்கணும்னு அவங்க கோட் எழுதி வச்சுருப்பாங்க, எனக்கு அது நடக்கக்கூடாது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நம்மளோட ஃபார்மோட டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டை எடுத்து நான் இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா, டிஃபால்ட்டாக நடக்கிற ஆக்டிவிட்டி எனக்கு நடக்கக்கூடாது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, சம்திங் டைப் பண்ணலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, புது பேஜ் எங்கேயுமே போகலை, ஜஸ்ட் நார்மலாக நம்மளோட இது மட்டும் தான் கேட்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள். இதில் நம்ம இந்த கால் பேக்கை பற்றி இன்னும் படிக்கவே இல்லை. ஸோ இந்த கால் பேக்கை பற்றிலாம் நம்ம எப்போ படிப்போம் அப்படின்னா, இந்த இடத்துல தான் லைவாக யூஸ் ஆகும். இப்போது இதை நம்ம செக் பண்ணணும்னா நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் செகண்ட். ஸோ இதுக்குமே நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி வச்சுக்கலாம், நேம்னு ஒன்று வச்சு இந்த மாதிரி நம்ம செக் பண்ணலாம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு போட்டு நம்ம இதுக்கு ஒரு ஐடி வச்சுருந்தோம், அது நேம் தான் நினைக்கிறேன். யா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, பாஸ்வேர்டு ஒன்று வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு பாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி இங்கே உள்ளே போய்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, பாஸ் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் செக் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல ஐடி வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், நேம் கொடுத்துருக்கேன், அங்கேயும் ஐடி பாஸ்க்கு பாஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரெண்டு டேட்டா தான் கரெக்டாக போட்டிருக்கோமா? ஏன் கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஸோ அதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சம் மெசேஜ் வர மாதிரி நம்ம செக் பண்ணலாம், இல்லாட்டி டேட்டா கரெக்டான்றதை செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சோல் டாட் லாக் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நேம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கன்சோல் டாட் லாக் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாஸ் அப்படின்றத கொடுக்கலாம். இது ரெண்டையும் நம்ம எங்கே பண்ணலாம் அப்படின்னா, லைக் நம்மளோட மெத்தட்குள்ளே பண்ணலாம். லைக் இந்த இடத்துல நம்ம பண்ணலாம், சப்மிட் கொடுத்தோன்னே எனக்கு அந்த டேட்டா வரணும். ஓகேவா, ஸோ சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் இங்கே கன்சோலில் இங்கேயும் பாருங்கள், நான் இங்கே சம்திங் நேம் கொடுக்க போகிறேன், நேம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பாஸ்வேர்டுக்கு பிஎஸ்எஸ் பாஸ் லாகின் பட்டன் கொடுக்குறேன். இப்போ நான் லாகின் பட்டன் கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நம்மளோட வேல்யூஸ் எல்லாத்தையும் கன்சோல் லாகில் வருது. பட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக வர தேவையில்லை. இங்கே எப்படி வருது அப்படின்னா, ஃபுல் அந்த ஃபுல் டீட்டெயிலுமே வருது. நம்மளுக்கு எப்படி வரக்கு தேவையில்லை, அதோட பர்டிகுலர் வேல்யூ வந்தால் போதும். அப்போ இந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, டாட் வேல்யூ அப்படின்ற பேராமீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், மெத்தட். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரன் பண்ணோம். இந்த இடத்துல போய்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, கொடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு என்ன டேட்டா நம்ம கொடுக்குறோமோ அந்த டேட்டா வந்து நம்மளுக்கு ப்ரிண்ட் ஆகும். ஓகே, பாஸ்வேர்டுக்கு வந்து நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, எம்டி ஸ்ட்ரிங்னு வருது, வரக்கூடாது. பிகாஸ் நம்ம ரீலோட் பண்ணிக்கலாம் டேட்டா, இந்த இடத்துலையும் ஏதாச்சும் டேட்டா என்டர். ஓகே, இது என்னன்னு பார்ப்போம் ஒன் செகண்ட். ஐ திங்க் நம்ம எதோ மாற்றி டிஃபைன் பண்ணியிருக்கோம், பிகாஸ் டேட்டா எடுக்குது, கீழே இருக்க அந்த ஸ்ட்ரிங் தான் வரல. ஒய் ஐ திங்க் யா, இந்த இடத்துல நம்ம கான்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டேட்டா வெளியே இருந்து அக்சஸ் பண்ணுறோம். நம்ம இங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். யா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ நம்ம என்ன டேட்டா போடுறோமோ அது இங்கே கிடச்சிருச்சு. பட் நார்மலாக நம்ம இந்த மாதிரி கன்சோல் பண்ண மாட்டோம், நம்ம கரெக்டான ஐடி பாஸ்வேர்ட் போட்டால் தான் அது எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதை நம்ம செக் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, லைக் ஏதாச்சும் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வெரிஃபை அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாச்சும் க்ரியேட் பண்ணலாம், லாகின் வெரிஃபை பண்ண போகிறோம்.
ஸோ இது வந்து என்ன பண்ண போகுதுன்னா ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்க போது, இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேமையும் பாஸ்வேர்டையும் பாஸ் பண்ண போகிறோம். உள்ளே போய் நம்ம செக் பண்ண போகிறோம் இஃப் கண்டிஷன் போட்டு. என்ன மாதிரி செக் பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் நேம் வந்து இதுதான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாஸ்வேர்டு இருக்கணும். ஸோ பாஸ்வேர்டு என்ன இருக்கலாம் அப்படின்னா ஹேக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதனோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் மாதிரி கிட்டத்தட்ட ஞாபகம் வச்சுக்கோங்களேன். உள்ளே போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ரிட்டர்ன் பண்ணலாம். என்ன ரிட்டர்ன் பண்ணலான்னா லாகின் சக்ஸஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா எல்ஸில் போய்ட்டு ரிட்டர்ன் பண்ணலாம். எந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணலான்னா இன்கரெக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே கால் பண்ணும்போது நம்ம என்ன கால் பண்ணலான்னா இந்த வெரிஃபை லாகின்ற ஃபங்க்ஷனை நம்ம இங்கே கால் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல நம்ம நேமையும் பாஸ்வேர்டையும் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதை நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ நேம் கமா பாஸ் அப்படின்ட்டு ஓகே. இப்போது என்ன பண்ணலான்னா கண்ட்ரோல் சேவ் பண்ணி ரன் பண்ணலாம். இப்போ நான் இங்கே போய்ட்டு ரேண்டமாக ஏதாச்சும் நான் கொடுக்குறேன், லாகின் பண்ணுறேன். இப்போ எனக்கு இன்கரெக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வருது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கரெக்டாக நான் கொடுத்துருக்க ஐடி பாஸ்வேர்டு கொடுப்போம் தமிழ். அதுக்கப்புறம் இங்கே போய்ட்டு ஹேக்ஸ் அப்படின்ட்டு லாகின் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாகின் சக்ஸஸ் அப்படின்னு வருது. ஸோ இதுதான் நம்மளுக்கு வேணும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக நான் பண்ணிட்டேன். பட் ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது யூசர் ஐடி பாஸ்வேர்டெல்லாம். யாராச்சும் உங்கள் சோர்ஸ் கோடை பார்த்து இந்த ஐடியெல்லாம் எடுத்துருவாங்க. இது வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ்னால நான் இப்படி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பட் ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் ஃபேஸ்புக்கு ஜிமெயிலெலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இப்படி தான் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அதில் 100 கோடி யூசர்ஸ்க்கு மேலே இருப்பாங்க. ஸோ 100 கோடி யூசர்ஸ்க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட லைக் ரெஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் வச்சு டேட்டாவெல்லாம் வாங்குவாங்க. ஓகேவா? அந்த டேட்டாவை எங்கே அனுப்புவாங்க அப்படின்னா சர்வரில் பேக்ஹெண்டுக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒரு டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி லாகின் பண்ணும்போது ஒரு யூசர் நேமோ இல்லை ஒரு ஐடியோ கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க. நீங்கள் இந்த லாகின் பட்டன் கொடுத்த உடனே இந்த இடத்துல ஒர்க் ஆகுது. பட் அங்கே அப்படி ஒர்க் ஆகாது. இங்கே ஏன் உடனே ஒர்க் ஆகுதுன்னா நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இந்த மாதிரி இருந்தால் ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டோம். பட் அங்கே என்ன ஆகும் அப்படின்னா கோடிக்கணக்கான யூசர்ஸ் இருப்பாங்க. 100 கோடி பேர் ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன், இல்லை 1 கோடி பேர் கூட வைங்க. எவ்வளோ டேட்டா இருக்கும், ஒவ்வொருத்தனோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு தனித்தனியாக இருக்கும். அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா மேட்ச் பண்ணுவாங்க. இப்படி ஒரு யூசர் இருக்கானா அப்படின்ட்டு, இப்படி ஒரு யூசர் இருந்தானா அப்படின்னா அவன் டைப் பண்ண பாஸ்வேர்டும் நம்ம டேட்டா பேஸில் இருக்க பாஸ்வேர்டும் கரெக்டு தானா அப்படின்ற மாதிரி மொத்த டேட்டா பேஸ்லேயும் போய் அவங்க தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தேடும் போது என்ன ஆகும் அப்படின்னா சம் டைம் எடுக்கும். கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னா டைம் எடுக்கும். பட் நம்மளோட சாஃப்ட்வேர் என்ன பண்ணாது அப்படின்னா கரெக்டாக நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிங்க்ரனஸாக இருக்க நம்மளோட கோடை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அசிங்க்ரனஸாக மாற்ற போகிறோம். ஒரு விஷயம் நடக்கலை இல்லை ஒரு விஷயம் நடக்க டைம் ஆகுது அப்படின்னா அந்த டைம் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணக்கூடாது, மற்ற விஷயத்தை நான் கரெக்டாக ஒர்க் பண்ணணும். அப்படி இல்லாட்டினா அந்த ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லணும். அப்படி சொன்னால் மட்டும்தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். இல்லை இப்போ நான் அதை போய் டேட்டா பேஸில் போய் ஃபெச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா எனக்கு டைம் ஆகுது. அப்போ டைம் ஆகும்போது அது ஒர்க் ஆகாமல் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், நம்மளோட இது கரெக்டாக ஒர்க் ஆகாதுல. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ண கொண்டு வந்தது தான் என்ன அப்படின்னா கால் பேக்ஸ். ஸோ நம்ம கால் பேக்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இது டைரெக்டாக இங்கே இல்லாமல் ஒரு சர்வர்லேருந்து வருது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அப்படி டைம் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதை கரெக்டாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மொத்தமாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லைக் யூசர் டேட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த யூசர் டேட்டாவை வாங்கி நம்ம என்ன பண்ணலான்னா செக் பண்ணலாம். இனிஷியலாக அதை நான் நல்ல வச்சுக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு தியரிட்டிக்கலாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா இந்த மாதிரி லைவாக அது ஒர்க் ஆகுது, ஸோ எதுக்காக நம்ம கால் பேக்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் இப்போ நம்ம கோடிங்கை போட்டு பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா இது வந்து ரெஸ்பான்சிவாக இதை நம்ம கன்சோலில் பார்க்காம நம்ம என்ன பண்ணலான்னா யூசருக்கு டைரெக்டாக இங்கே கொடுக்குற மாதிரியே நம்ம பண்ணலாம். அதுக்கு தான் நான் இண்டெக்ஸ் டாட் HTML வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ்னே ஒரு டிவ் க்ரியேட் பண்ணியிருந்தேன், அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணணுன்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணணும், அதை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்குவோம். ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ்னு கொடுத்துக்கலாம். கரெக்டு தானா நேம்? யா, ரெஸ்பான்ஸ் கரெக்டு தான். நம்ம என்ன பண்ணலான்னா அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட்
ஸோ ரெஸ்பான்ஸ் சம்திங் லைக் தட். ஸோ ரெஸ்பான்ஸ் எனக்கு காட்டணும் அப்படின்றதுக்கு இது என்ன பண்ணுன்னா ஒரு ஃபங்க்ஷன், இது வந்து நம்மளோட யூசர் டேட்டா வாங்கி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ யூசர் டேட்டா வாங்கி பிரிண்ட் பண்ண போகுது ஓகேவா. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரெஸ்பான்ஸ் போயிட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னா டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இதை செட் பண்ணிடலாம் யூசர் டேட்டாவை. இது என்ன பண்ணோம் அப்படின்னா யூசர் டேட்டாவை வாங்கி இந்த இடத்துல செட் பண்ணோம். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன இல்லை அப்படின்னா யூசர் டேட்டா இல்லை. ஸோ அந்த யூசர் டேட்டாவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ எப்படி பண்ணலாம்னா இந்த இடத்துல லைக் இந்த இடத்துல யூசர் டேட்டா ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த இந்த இதை வச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூசர் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். சேம் தான் இந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசர் டேட்டான்னு ஒன்று வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேல்யூவை நம்ம இங்கே போய் அசைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரிட்டர்னில் போயிட்டு யூசர் டேட்டாவை கொடுத்துடலாம். ஸோ நம்ம கன்சோல் லாக் பண்ண தேவையில்லை இனிமேல். ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா கால் பண்ணால் மட்டும் போதும். யா ஐ திங்க் எல்லா கோடும் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இங்கே சம்திங் கொடுக்குறேன், பாஸ்வேர்ட் ஃபில் பண்ண சொல்லுது. இப்போது நான் லாகின் கொடுக்குறேன். ஓகே எடுக்கலை, ஒய் பார்ப்போம் ஒன் செகண்ட். ரெஸ்பான்ஸுன்ற ஒரு ஃபங்க்ஷனில் தான் நம்ம வச்சுருக்கோம், பட் அதை நம்ம கால் பண்ணவே இல்லை. அதை நம்ம கால் பண்ணணும், அப்போ தான் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் நமக்கு கொடுக்கும். சாரி. ஸோ அப்போ இந்த வெரிஃபை லாகின் ரெஸ்பான்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அதை நம்ம கால் பண்ணலாம். லைக் ஷோ ரெஸ்பான்ஸ் போயிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நம்ம ரெஸ்பான்ஸை பாஸ் பண்ணலாம். இப்போது நான் கால் ஷோ ரெஸ்பான்ஸ் நான் கால் பண்ணனா என்ன பண்ணும் அப்படின்னா அது போயிட்டு வெரிஃபை லாகின் பண்ணும். அங்கே போயிட்டு லாகினை வெரிஃபை பண்ணும். கரெக்டான அது வெரிஃபை பண்ணாங்கன்னா லாகின் சக்ஸஸ்னு வரும். தப்பான டீட்டெயில் கொடுத்தாங்கன்னா யூஸ் இன்கரெக்ட் டீட்டெயில்ஸ்னு வரும். அதுக்கப்புறம் இதில் போய் ஷோ ஆகும் டேட்டா. ஓகேவா. ஸோ சேவ் பண்ணலாம். இப்போ சம்திங் கொடுப்போம். ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு காட்டுது பாருங்கள். நம்மளுக்கு இப்போ கன்சோல் ஆகியே போக தேவையில்லை, இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம். தப்பான டீட்டெயில் கொடுத்தனா இன்கரெக்ட் டீட்டெயில்ஸ்னு வருது. இதே இதில் போய் இந்த இடத்துல நான் ஹேக்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு வருது. ஸோ ஒரு பேஜை ரீலோட் பண்ண நம்ம தேவையில்லை, டேரெக்டாகவே இந்த மாதிரி மேனிப்புலேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ இதை பற்றியும் நிறையா கேட்பாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லைக் ஒரு ஆப் எப்படி பில்ட் பண்ணுறதுன்ற மாதிரியே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ நிறைய இன்டர்வியூ குவஸ்டின்ஸில் இந்த மாதிரிலாம் கொடுத்து இந்த மாதிரி நீ பண்ண இது எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாலுமே நீங்கள் தியரட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலேயுமே சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு மெத்தடு லைக் இந்த ஒரு சிங்கிள் எக்ஸாம்பிளில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்க பாருங்கள். டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்ஸ்லாம் எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறோம், ரெஸ்பான்ஸ் எப்படி மேனிப்புலேட் பண்ணுறோம், ஒரு லாகின் எப்படி பேசிக்காக வெரிஃபை பண்ணுறோம், கண்டிஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஈவெண்ட் லெசனர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம், நிறையா விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. இதெல்லாம் ஆல்ரெடி சின்ன சின்னதாக பார்த்தோம், பட் இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இந்த கால் பேக்கை. இன்னும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து டக்குன்னு லோட் ஆகக்கூடாது, கொஞ்சம் லேட்டாக லோட் ஆகணும். ஸோ லேட்டாக லோட் ஆனால் மட்டும்தான் என்ன சொல்கிறது நம்ம அந்த சர்வர்லேருந்து வருது அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஸோ ஒரு விஷயம் லேட்டாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம டெம்பரவரியாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த டுட்டோரியலோட இந்த லெசனோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். லைக் செட் டைம் அவுட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணி ஒரு டைம் கொடுத்தோம் அப்படின்னா அது அவ்வளோ நிமிஷம் லேட்டாக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2000 கொடுத்தேன் அப்படின்னா அது 2 செகண்ட் லேட்டாக நடக்கும். ஓகேவா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இதை கட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கொடுத்துடலாம். அப்போது நார்மலாக இது வந்து செட் டைம் அவுட் கொடுக்கல அப்படின்னா உடனே நடக்கும். இப்போ நான் செட் டைம் அவுட் கொடுத்தனால 2 செகண்ட் ஆகுது. இன்கேஸ் இந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க, நீங்கள் லைவாக நம்ம சர்வர்லேருந்து லோட் ஆகுது, நம்ம டீட்டெயிலை சர்வரில் செக் பண்ணி எடுக்க நம்மளுக்கு 2 செகண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே போய் ஏதாச்சும் டீட்டெயிலை போட்டுட்டு சப்மிட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அன்டிஃபைன்ட் அப்படின்னு ஒன்று வருது. இந்த கீவேர்டு எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா ஞாபகம் இருக்கா? நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இந்த டுட்டோரியலோட லைக் இந்த ஹோல் சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அன்டிஃபைன்னா என்ன, அது வந்து ஒரு ஸ்பெஷல் கீவேர்டு. லைக் நம்மளுக்கு எந்த டேட்டாவும் அசைன் ஆகலை, ஜஸ்ட் ஒரு வேரியபிள் இருக்குது அப்படின்னா அது வந்து அன்டிஃபைண்டாக தான் இருக்கும். பட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கரெக்டான டீட்டெயில் கொடுத்தா லாகின் சக்ஸஸ்ன்னு சொல்லு, தப்பான டீட்டெயில்னா இன்கரெக்ட்னு சொல்லு. பட் ரெண்டுமே வராமையே அன்டிஃபைன்டு வர அப்படின்னா இது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம இங்கே எந்த ஆர்டரில் ரன் பண்ணுறோம், வெரிஃபை பண்ண சொல்கிறோம், வெரிஃபை பண்ணோடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். பட் வெரிஃபை பண்ணுற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா 2 செகண்ட் டிலே ஆகுது.
இது டிலே ஆனால் என்ன, நான் டிலே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன், நீ அடுத்து என்ன சொல்லியிருக்க, ரெஸ்பான்ஸை ஷோ பண்ண சொல்லியிருக்க, நான் போய் இங்கே ரெஸ்பான்ஸை ஷோ பண்ண போகிறேன். இப்போ யூசர் டேட்டாவில் இது இந்த இது எக்ஸிக்யூட் ஆனால் தானே நம்மளுக்கு சக்ஸஸோ ஃபெயிலியரோ ஸ்டோர் ஆகும். இது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ரெஸ்பான்ஸுக்கு போயிடுது. அப்போ அங்கே போய் நம்ம என்ன பண்ணுறோம்னா யூசர் டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறோம். யூசர் டேட்டாவில் எந்த டேட்டாவுமே இல்லாதனால அது மெமரியில் போய் எக்ஸிக்யூஷன் ஸ்டாக்கில் பார்க்குது, அங்கே அன்டிஃபைன்டுன்னு இருக்குது, அதனால் அதையே பிரிண்ட் பண்ணுது. பட் நம்மளுக்கு இப்படி நடக்கக்கூடாதுல்ல, இது வெயிட் பண்ணி தானே நடக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கால் பேக் அப்படின்ற ஒரு சொல்யூஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எந்த இடத்துல உங்களுக்கு டிலே நடக்குதோ அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு இந்த இடத்துல டிலே நடக்குது, அப்போ அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் ஏதாச்சும் ஒரு நேம் நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஜென்ரிக்காக இருக்கட்டும் அப்படின்ட்டு எல்லாருமே என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கால் பேக் அப்படின்னு ஒன்றா பாஸ் பண்ணுவாங்க. ஸோ கால் பேக்னு ஒன்று பாஸ் பண்ணி டேரெக்டாக டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணாமல் இது நடந்ததுக்கப்புறம் இதை ரிட்டர்ன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா ரிட்டர்ன் பண்ணுறோம்ல, ரிட்டர்ன் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல கால் பேக் போட்டு அதுக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டேட்டாவை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். சேம் தான், இதே லைனே காப்பி பண்ணி இங்கேயும் போட்டுக்கிறேன். இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா லைக் இதுக்கு அடுத்து உடனே இதை கால் பண்ணிடாது. ஸோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நடந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே போய் அந்த கால் பேக்கை தான் கால் பண்ண போகுது. ஸோ இந்த லைனை தனியாக எழுதாமல் இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இது நம்ம இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இங்கே போயிட்டு ஒரு பேராமீட்டரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாஸ் பண்ணலாம். ஸோ ஸோ ரெஸ்பான்ஸ் அப்படின்ற மாதிரி நான் இதை கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் லைனில் தனியாக அதை ரன் பண்ணாமல் அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த வெயிட் பண்ணுற பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஒரு பேராமீட்டராக அதை பாஸ் பண்ணிடுறேன். இது என்ன சொல்லுது அப்படின்னா வெயிட் பண்ணும், நீ வெயிட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு, அதனால் ஒரு இன்னொரு ஃபங்க்ஷனை திரும்பி கால் பண்ணு அப்படின்றனால தான் அதுக்கு கால் பேக் அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம கொடுக்குறனால என்ன ஆகும் அப்படின்னா இது அந்த 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சேவ் பண்ணுறேன், லோட் ஆயிடுச்சு. இங்கே போய் நான் ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், லாகின் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன், ஆக்சுவலாக 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்கரெக்ட் டீட்டெயில்ஸ்னு வருது. ஸோ வெயிட் பண்ணுது, வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா சும்மா ஒரு கன்சோல் டாட் லாக் போடுவோமே, கன்சோல் டாட் லாக் அப்படின்னு போட்டுட்டு இங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹாய்னு பிரிண்ட் பண்ணுறேன். இடத்துல நம்ம லாக்லேயும் நம்ம போய் செக் பண்ணலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா 2 செகண்டுக்கு பதிலாக ஒரு 3 செகண்ட் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தட் ஈஸியாக தெரியும்ட்டு இந்த இடத்த நோட்டீஸ் பண்ணுங்கள் லாக் ஃபைலில். அதுக்கப்புறம் இந்த இடத்த நோட்டீஸ் பண்ணுங்கள் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சேவ் பண்ணுறேன். இப்போ உடனே ஹாய் வந்துருச்சு, ஏன்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. இப்போ நான் இங்கே போய் ஏதோ டைப் பண்ணுறேன், லாகின் கொடுக்குறேன், ஆனால் நான் இங்கே கொடுத்தவொடனே இன்னும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகலை. 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுது, வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கரெக்டாக நடக்குது. அதே மாதிரி இப்போ நான் இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், கரெக்டான பாஸ்வேர்டு. அப்பயும் போய் நான் என்டர் பண்ணுறேன், அப்பயுமே எனக்கு உடனே நடக்காமல் என்ன ஆகுதுன்னா 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுது, வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு லாகின் சக்ஸஸ்ன்னு வருது. ஸோ எக்ஸாக்டாக 3 செகண்ட்ஸ்ன்னு தான் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்வரில் போயிட்டு டேட்டா ஒரு இடத்துலேருந்து வருது, லேட் ஆகுது, அதுக்கப்புறம் நீ இன்னொரு இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் லைவாக ஒரு இடத்துல கால் பேக் மெத்தட் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ கால் பேக்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு, கால் பேக் நம்ம கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ராமிசஸ் அண்ட் அசிங்க்ரனஸ் அண்ட் அவெயிட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை முதல் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது புரியும். நான் என்னோடய கோடை கூட ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளோட மொத்த கோடே. ஸோ யா, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெசனில், இந்த லெசனுக்குள்ளேயே ஒரு பிரேக் விட்டுக்குவோம், ஏன்னா இப்போயே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தெளிவாக படிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து ப்ராமிசஸ் அண்ட் அசிங்க் அண்ட் அவெயிட் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏ காய்ஸ், நம்ம லெசனை நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்துருந்தோம், ஸோ கால் பேக்ஸ் பற்றி பார்த்துருந்தோம் கரெக்டாக. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ப்ராமிசஸ் போகிறோம். கால் பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்த காலத்துலேருந்து ரொம்ப நாளாகவே இருக்குது. ஸோ லைக் இது வந்து ஒரு ஓல்டு மெத்தடுன்னு சொல்லலாம். இது யூஸ் பண்ணுறனால பெனிஃபிட்லாம் இருக்குது, நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் என்ன சொல்கிறது, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக நம்ம எழுதுகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக எழுதுகிறோம் அப்படின்னா நிறையா கால் பேக்ஸ் மாற்றி மாற்றி கொடுக்கணும், அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நிறையா ப்ராப்ளம் வருதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ புதுசாக இதுக்கு என்ன சொல்கிறது, இந்த கால் பேக்கே கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணும், இல்லாட்டி இதுக்கு வேறு ஏதாச்சும் மெத்தடில் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான்
ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ES6 அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்குது. ஸோ அதான் இப்போ ஸ்டாண்டர்டாக எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ES6ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராமிசஸ் அப்படின்னு இன்னொரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த கான்செப்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கால் பேக்கை விட கொஞ்சம் என்ன சொல்கிறது ஃபாஸ்ட்டாகவும் இருந்துச்சு, அதே சமயத்தில் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக எழுதும் போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ரீடபிலிட்டியும் சரி, ஒரு கோ அதாவது ஒரு டெவலப்பரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, நிறையா பேர் கால் பேக்ஸ்லேருந்து ப்ராமிசஸ்க்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே கால் பேக்ஸ் நிறைய இடத்துல கேட்குறாங்க, இன்டர்வியூலையும் சரி ஒர்க்கிங்லேயும் சரி. கால் பேக்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் காம்ப்ளெக்ஸாக நீங்கள் ஏதாச்சும் எழுதுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ப்ராமிசஸ்னால் என்னன்னு கேட்பாங்க, அதையும் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியணும். இப்போ நம்ம எழுதின சேம் எக்ஸாக்ட் கோடையே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கால் பேக்லேருந்து ப்ராமிசஸ்க்கு நம்ம மாற்றலாம். ஸோ ப்ராமிசஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜூம் கூட நான் பண்ணிக்கிறேன், ஸோ தட் இது ரொம்ப ஜூம் ஆயிடுச்சு. இவ்வளோ ஜூம் இருந்தால் தான் உங்களுக்கு தெரியுமா, இது போதும்னு நினைக்கிறேன். யா, ஸோ ப்ராமிசஸில் வந்து நீங்கள் இந்த கால் பேக் அப்படின்ற அந்த கீவேர்ட்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ணும்போது கால் பேக்லாம் கொடுக்க தேவையில்லை. பட் ப்ராமிசஸில் வந்து நீங்கள் வேறு ஒன்று யூஸ் பண்ணணும். லைக் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம்ல, அந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். எடுத்த உடனே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அந்த ரிட்டர்ன் ஸ்டெப்பில் நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லணும். நான் ப்ராமிஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ அதுக்காக ப்ராமிஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு ப்ரீடிஃபைன்டு கீவேர்டு. இதோட கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். இதுக்கு நேராக நான் வச்சேன் அப்படின்னா இதிலே காட்டுது, கிரியேட்ஸ் எ நியூ ப்ராமிஸ், ஏ கால் பேக் யூஸ் டு இனிஷியலைஸ் த ப்ராமிஸ், சம்திங் ரிலேட்டட் டு கால் பேக் தான், பட் அதோட கொஞ்சம் இம்ப்ரூவ்டு வெர்ஷன் மாதிரி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ராமிஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு தேவையானது எல்லாமே நம்ம பண்ணலாம். ஸோ இந்த ப்ராமிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெத்தட் தான். இதுக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை நம்ம பாஸ் பண்ணலாம். இங்கேயே அதோட டெஃபினிஷன் இருக்குது. ஒன்று வந்து ரிசால்வ், இன்னொன்று வந்து ரிஜெக்ட். அதாவது நான் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறேன், அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், அந்த விஷயம் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இதுக்கு ஏன் ப்ராமிஸ்னு பேர் வச்சாங்கன்னு தெரில. லைக் நம்ம இப்போ நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், லைக் நான் வந்து உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுவீங்களா, லைக் ஏதோ எக்ஸாம் வருது அப்படின்னா ஓகே ரெண்டு இது பண்ணுவீங்க, நான் வந்து ஒரு 50க்கு மேலே எடுத்துருவேன், இல்லாட்டி நான் வந்து ஒரு கண்டிப்பாக 100 எடுப்பேன், 100க்கு 100 எடுப்பேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் வீட்டில் ஏதாச்சும் சொல்லுவாங்க, லைக் ஓகே நீ ப்ராமிஸ் பண்ணுற இதுபடி நீ எடுத்துட்ட அப்படின்னா நான் உனக்கு ஏதாச்சும் வாங்கி தரேன், லைக் டூர் கூட்டிகிட்டு போகிறேன், இல்லை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏதாச்சும் பொம்மை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன பிள்ளைலலாம். அப்படி நீ ஏதாச்சும் அந்த ப்ராமிஸ் நீ கரெக்டாக நீ அந்த நீ சொன்ன மாதிரி நீ மார்க் எடுக்கலை அப்படின்னா ஓகே உனக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி சம் கண்டிஷன் வைப்பாங்களே, அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நீ வச்சுக்கோங்க. இங்கேயும் அது மாதிரி தான், நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், அதாவது சக்ஸஸ் ஆகாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அதுக்காக ஜென்ரலாக ரெண்டு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன கீவேர்ட்ஸ் அப்படின்னா ரிசால்வ் ஒன்று, அதுக்கப்புறம் கமா ரிஜெக்ட். ரிசால்வ் வந்து என்ன அப்படின்னா நம்ம சொல்கிற விஷயம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத. ரிஜெக்ட் அப்படின்னா நம்ம சொல்கிற விஷயம் இன்கேஸ் எரர் ஆகுது இல்லை ஃபெயில் ஆகுது அந்த மாதிரிலாம் நடந்தா அப்படின்ட்டு. இங்கே ஆக்சுவலாக நீங்கள் எந்த ரெண்டு கீவேர்டை வேணாலும் கொடுக்கலாம், பட் எல்லோரும் ஜென்ரிக்காக ஒரே மாதிரி கோட் எழுதணுன்ட்டு எல்லோரும் இந்த ஸ்டாண்டர்ட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இது நீங்கள் முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஆரோ ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் ப்ராமிசஸ் யூஸ் பண்ணணும்னா இதுதான் சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸ்க்குள்ளே தான் நீங்கள் மற்ற எல்லா கோடையும் கொடுக்கணும். இப்போ இந்த கோடை பார்த்தீங்கன்னா அதுவே கொஞ்சம் லைட் கலராக மாறிடுச்சு, பிகாஸ் எதுவுமே நடக்காது. அதுக்குள்ளே என்ன நம்ம போடுறோமோ அது மட்டும் தான் நடக்கும். அதனால் இதை அப்படியே கட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் போட போகிறேன். ஸோ கால் பேக்லேருந்து நம்ம ப்ராமிஸ் மாறணும்னா இது ஃபஸ்ட்டு ஒரு சின்டாக்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம சக்ஸஸ் எங்கே நடக்க போகுது, லைக் லாகின் சக்ஸஸ் இந்த இடத்துல தான் நடக்க போகுது. அப்போ நம்ம கால் பேக்னு கொடுக்காம ரிசால்வ் அப்படின்றத நம்ம கால் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ரிசால்வ்னு மாற்றிக்கிறேன். இன்கேஸ் எனக்கு ஏதாச்சும் ஃபெயிலியர் நடக்குது, எரர் நடக்குது, அந்த மாதிரி இருக்க இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிஜெக்ட் அப்படின்றத நம்ம கால் பண்ணலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் ப்ராமிசஸ் யூஸ் பண்ணுற மெத்தட். மொதல் யூஸ் பண்ண கால் பேக்குக்கும் ப்ராமிசஸ்க்கும் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ்னால், அதில் நீங்கள் என்ன மாதிரி பேர் வேணால் வச்சுக்கலாம், டிஃபால்ட் கீவேர்டே கிடையாது. பட் இதில் கண்டிப்பாக ப்ராமிஸுன்ற ஒரு டிஃபால்ட் கீவேர்டு இருக்குது. அதுக்கப்புறம் அதை நீங்கள் ரிட்டன்குள்ளே தான் யூஸ் பண்ணணும், நியூ கீவேர்டு யூஸ் பண்ணணும், அதெல்லாம் மறந்துடாதீங்க. அண்ட் மெயினாக இதில் ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணியே ஆகணும், கால் பேக்கில் அப்படி எதுவும் கிடையாது. பட் இதில் ரெண்டு இது பாஸ் பண்ணியே ஆகணும். நீங்கள் யோசிக்கலாம், இந்த எக்ஸாம்பிளுக்கு எனக்கு கால் பேக் தான் ஈஸியாக இருக்குது, இது ஈஸியாக இல்லைன்ட்டு. பட் கோடு கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக உங்களுக்கு ப்ராமிசஸ் தான் ரொம்பவே ஈஸியாக தெரியும். இது வந்து ரிசால்வ் ஆனால் என்ன பண்ணணும், ஓகே சக்ஸஸ் ஆனால்
ரிஜெக்ட் ஆனால் என்ன பண்ணணும், ஓகே அது நம்ம முடிச்சாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக நம்ம எந்த இடத்துல போய் இதை கால் பண்ணுறோம் இது கூட நமக்கு தேவையில்லை, இதையும் டெலீட் பண்ணிடலாம். அண்டு இந்த மெத்தடையும் நம்ம கால் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த வெரிஃபை லாகின் அப்படின்றத மெத்தட்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜூம் பண்ணிக்கிறேன், ஓகே ஜூம் பண்ணிக்கிறேன் பிகாஸ் உங்களுக்கு தெரியுமானே தெரில. ஸோ ஒரு வாட்டி இங்கே கூட பார்த்துக்கோங்க, இதுதான் அதோடய கோடு, ஓகேவா? யா, ஸோ இங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்தராக நம்ம இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷனில் ப்ராமிஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராமிஸ்க்கு அடிஷ்னலாக நம்மளுக்கு ரெண்டு மெத்தட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டாட் தென் அப்படின்ற ஒரு மெத்தட், டாட் கேட்ச் அப்படின்ற ஒரு மெத்தட். சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ டாட் தென்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே ஒரு விஷயம் நடக்குது, இப்போ நீங்கள் லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகணும் இல்லை ஃபர்தர் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம். டாட் கேட்ச்ல இன்கேஸ் எரர் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கக்கிட்ட நெட்டே இல்லைனா, ஓகே நீங்கள் நெட்லேயே கனெக்ட் ஆகலை அந்த மாதிரி சொல்லலாம். லைக் ஏதாச்சும் எரர் ஹேண்ட்லிங் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைக் கரெக்டாக அந்த மெத்தட் எங்கே இருக்கோ அது பக்கத்தில் போயிட்டு ஒரு என்டர் கொடுத்து நீங்கள் பண்ணலாம், இல்லாட்டி டாட் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாட் வச்சாலே நிறையா காட்டுது, அதில் வந்து தென் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ அந்த தென்னில் தான் மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, நானும் அதில் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த தென்னில் நம்ம எந்த டேட்டா வாங்க போகிறோம் அப்படின்னா, இங்கே இது என்ன பாஸ் பண்ணுது, ரிசால்வில் யூசர் டேட்டா, ரிஜெக்டில் யூசர் டேட்டா, எல்லாமே யூசர் டேட்டா தான் பாஸ் பண்ணுது. நம்மளும் இதுக்குள்ளே போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அங்கே போய் நம்ம இந்த யூசர் டேட்டாவை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ மென்ஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். யூசர் டேட்டா இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் தான். ஸோ இப்படி எழுதலாம், சம்டைம் ரீடபிலிட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதை நெக்ஸ்ட் லைனில் எழுதுவாங்க, இது ஆட்டோமேட்டிக்காகவே இது 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 எடுத்துக்கிறோம். இங்கே போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேறு ஏதாச்சும் கால் பண்ணலாம், எதை கால் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஷோ ரெஸ்பான்ஸ்னு ஒன்று வச்சுருக்கோம், அதை நம்ம இங்கே கால் பண்ணலாம். லைக் ஷோ ரெஸ்பான்ஸ்னு கால் பண்ணி அதில் போய்ட்டு யூசர் டேட்டாவை நம்ம பாஸ் பண்ணலாம், ரொம்பவே சிம்பிள் தான். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, டாட் கேட்ச் கொடுக்கலாம், CATCH கேட்ச் கொடுக்கலாம். இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூசர் டேட்டா வாங்கலாம், வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கேயும் போயிட்டு நம்ம அதை ரெஸ்பான்ஸாக கொடுக்கலாம். இல்லை இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாரி இதுவுமே ஆரோ ஃபங்க்ஷன் தான், இங்கே நான் ஆரோ போட மறந்துட்டேன். லைக் பேரை கூட நம்ம மாற்றிக்கலாம், இந்த இடத்துல யூசர் டேட்டான்னு கொடுக்காம நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எரர்னு ஒரு நேம் வச்சுக்கலாம், எரர்னு நேம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா எரர் இங்கே பாஸ் பண்ணலாம். எரரை பாஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஷோ ரெஸ்பான்ஸ்குள்ளே அந்த எரரை பாஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஷோ ரெஸ்பான்ஸ் அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா எரரை பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா பண்ணலாம், அவ்வளோதான் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒரு டாட் தென் டாட் கேட்ச்னு கொடுக்குது. லைக் சக்ஸஸ் ஆனால் ஒரு விஷயம் நடந்தால் தென் நீ என்ன பண்ணணும், இன்கேஸ் எரர் ஆயிடுச்சுன்னா நீ என்ன கேட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதில் சின்டாக்ஸ்லாம் என்ன அப்படின்னா, டாட் தென் டாட் கேட்ச்லாம் நீங்கள் கண்டிப்பாக போட்டு எழுதணும், இன்கேஸ் உள்ளே எதுவுமே பாஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை, எம்டியாக கூட விட்டுடலாம், அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் எல்லா சினாரியோலையுமே சக்ஸஸ் ஆனால் என்ன நடக்கணும், ஃபெயில் ஆனால் என்ன நடக்கணுன்ற மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கால் பேக்ஸில் வந்து நீங்கள் இதுக்கு தனியாக நீங்கள் பண்ணணும், பட் இதில் வந்து டேரெக்டாக டாட் தென் டாட் கேட்ச்னே யூஸ் பண்ணி பண்ணிடலாம். ஸோ நம்ம சேவ் பண்ணலாம், நம்மளோட கான்செப்டை ரன் பண்ணலாம், லாகின் கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 3 seconds வெயிட் பண்ணும், பிகாஸ் நம்ம இங்கே போய் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 seconds டைம் அவுட் கொடுத்துருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், என்டர் வெயிட் பண்ணியுமே நம்மளுக்கு எடுக்கலை, எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமான்னு பார்ப்போம். யா 1 second, நேம் பேராமீட்டர் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, நம்மளோட மெத்தட் இங்கே க்ளோஸ் ஆகுது, கரெக்டு தான், அது எந்த பிரச்சனையுமே இல்லை. ரிட்டர்ன் மெத்தட் இங்கே இது ஓப்பன் ஆகி இது இங்கே க்ளோஸ் ஆகுது, ஓகே ரிசால்வ் ரிஜெக்ட் கொடுத்துருக்கோம், எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். 1 second கைஸ், நம்ம எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம், ஸ்டில் நம்மளுக்கு எடுக்கலை. ரீலோட் இன்னொரு வாட்டி கூட பண்ணலாம், ஓகே சம்திங் இங்கே ஃபெயில்டுன்னு வருது, வாட் இஸ் தேட், வார்னிங் காட்டுறாங்க, எக்ஸ்டென்ஷன் ஏதோ ஃபெயில்டு காட்டுது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன், எரர்ஸ் எதுவும் இருக்கா, ஓகே ஏதாச்சும் நம்ம டைப் பண்ணி லாகின் கொடுப்போம், லாகின் கொடுத்துடுச்சு, லாகின் கொடுத்தமே நம்மளுக்கு எதுவும் ஒர்க் ஆகலை, வை என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்துட்ருக்கேன். ஓகே யா ஐ திங்க் ரீலோட் பண்ணி பார்ப்போம், கண்ட்ரோல் எஸ், யா அந்த இடத்துல எரர் எரர் நம்ம கரெக்டாக தான் கொடுக்கணும். ஓகே செக் பண்ணலாம், ஏதாச்சும் ரேண்டமாக டைப் பண்ணலாம், லாகின் கொடுக்கலாம்,
யா இன்கரெக்ட் டீட்டெயில்ஸ் வருது. ஆக்சுவலாக நான் இப்போ பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணேன் என்னென்ட்டு, இந்த இடத்துலையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா யூசர் டேட்டாவே வச்சுட்டேன், பிகாஸ் டீஃபால்ட்டாக இங்கே யூசர் டேட்டா தான் இருந்துச்சு. பட் நம்ம இங்கே எரர் மாற்றணும்ல, அப்போ இந்த இடத்துல நம்ம மாற்ற மறந்துட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா அதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணேன், நம்மளுக்கு ஒர்க் ஆயிடுச்சு. அதே மாதிரி டைமையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், 1 செகண்ட் வச்சுக்கலாம், 2 செகண்ட் வச்சுக்கலாம், எதனாலும் வச்சுக்கலாம். சேவ் பண்ணலாம், சம் ரேண்டம் டீட்டெயில் கொடுப்போம், 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும், அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இன்கரெக்ட்னா இன்கரெக்ட் வருது. இப்போது கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுப்போம், லாகின் கொடுப்போம், இப்போ என்ன ஆகுது அப்படின்னா லாகின் சக்ஸஸ்னு வருது. சூப்பர், யா ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் உள்ளே என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே வேரியபிள் தான் இங்கே பாஸ் பண்ணணும். வேறு வேரியபிள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் எரரும் காட்டாது, எதுவும் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரிலாம் சினாரியோஸ் நடக்கும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவ்வளோதான் நம்ம ப்ராமிசஸ் பற்றி லேர்ன் பண்ணிட்டோம். இந்த கால் பேக் ப்ராமிசஸ் ரெண்டுமே ஒரே சினாரியோவில் தான் யூஸ் பண்ணுவோம். லைக் ஒரு இடத்துலேருந்து டேட்டா வாங்குகிறோம், அந்த டேட்டா வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கணும் அப்படின்னா கால் பேக்குக்கு தனி சின்டாக்ஸ் வேறு மாதிரி யூஸ் பண்ணும். லைக் பேராமீட்டராக ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பேக் பண்ணும். ப்ராமிசஸ்க்கு அப்படி கிடையாது, ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு ரிசால்வ் ஆனால் என்ன பண்ணணும், ரிஜெக்ட் ஆனால் என்ன பண்ணணும்னு சொல்லணும். ஃபர்தராக இங்கே போயிட்டு நீங்கள் வந்து தென் கேட்ச் அப்படின்ற ரெண்டு மெத்தடை கால் பண்ணி யூஸ் பண்ணணும். லைக் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு என்ன பண்ணணும், ஃபெயில் ஆயிடுச்சு என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே கொடுக்கணும். அவ்வளோதான் ப்ராமிசஸ். இது எல்லாத்தையும் விட அட்வான்ஸ்டாக இப்போ லேட்டஸ்ட்டாக ரீசெண்ட் இயர்ஸில் வந்தது தான் அசிங்கரனஸ் அண்ட் அவைட். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு படிங்க. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். இதோட மொத்த கோடு இங்கே தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா இன்னும் கொஞ்சம் தேவையில்லாத எதையாச்சும் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ தட் சிங்கிள் பேஜில் நீங்கள் பார்க்க முடியாதா? சரி ஓகே, நான் இப்படி கூட வைக்கிறேன். ஸோ இங்கே தான் மெயினான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. லைக் இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம். ஸோ தான் இதோட ஃபார்மெட்ஸ். ஓகே கைஸ், ஸோ இதை பார்த்து படித்து ரெடியாக இருங்க. நம்ம நெக்ஸ்ட் லெசனில் வந்து அசிங்க்ரனஸ் அண்ட் அவைட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஏ கைஸ், நம்மளோட லாஸ்ட் டாபிக் நம்ம போயிடலாம். இந்த ஒரு பர்டிகுலர் லெசனில் அசிங்க் அண்ட் அவைட். ஸோ கால் பேக் பார்த்தோம், அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறது ஆப்டிமைஸ் பண்ணி ப்ராமிசஸ். அந்த ப்ராமிசஸ் வந்துமே இப்போ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதனால அதையும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறக்காக இப்போ லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்தது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிங்க் அண்ட் அவெயிட் அப்படின்றது. இன்னுமே சில பேர் கால் பேக் ப்ராமிசஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, பட் இப்போது நிறையா பேர் ரீசெண்டாக அசிங்க் அவெயிட்டுக்கு போயிட்டாங்க. அதனால் நீங்கள் எங்கே போகிறீங்க, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்கலாம் தெரியாது, உங்களுக்கு எந்த இன்டர்வியூ ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் மூணுமே நீங்கள் படித்து வச்சுக்கணும். அண்ட் லேட்டஸ்ட்டாக நீங்கள் எங்கேயாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த அசிங்க் அவைட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் நிறையா சாம்பிள் கோட்ஸுமே இப்போ அதில் தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம மெயினாக அதை பார்த்துடலாம். ஸோ கால் பேக்கோட இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராமிசஸ்ன்னு நான் சொன்னோம். இப்போ ப்ராமிசஸோட இம்ப்ரூவ்மெண்ட் தான் அசிங்க் அண்ட் அவைட் கிட்டத்தட்ட அப்படி தான். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்க ப்ராமிசஸ்லேயே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாகவே சேஞ்சஸ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரிட்டர்ன் பண்ணுற இடத்துல இந்த நியூ ப்ராமிஸ், அதாவது ரிட்டர்ன் நியூ ப்ராமிஸ், ரிசால்வ், ரிஜெக்ட், இதெல்லாம் அப்படியே சிமிலர் தான். டிஃபைன் பண்ணுற இடத்துல எல்லாமே சிமிலர் தான். லைக் நம்ம இங்கே கால் பண்ணுறோம் தெரியுமா, தென் கேட்ச்லாம் யூஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி கால் பண்ணாமல் கால் பண்ணுற ஒரு வேயை மட்டும் லைட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ இப்படி இருந்தது வந்து இப்படி கால் பண்ணிங்க அப்படின்னா அது ப்ராமிசஸ் ப்யூராக யூஸ் பண்ணுற மாதிரி. பட் அதை டெலீட் பண்ணிவிட்டு தனியாக நீங்கள் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதி கால் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் அசிங்க் அண்ட் அவைட். ஃபார் எக்ஸாம்பிள், மற்ற ரெண்டுமே நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் பார்த்துருந்தோம். லைக் என்ன சொல்கிறது, லைக் இப்போ கால் பேக் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பேராமீட்டராக கால் பேக் கொடுக்கணும், இல்லாட்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டாட் வச்சு அதோட மெத்தட் கால் பண்ணணும். இப்படி தான் நம்ம கால் பேக் அண்ட் ப்ராமிசஸ் பார்த்தோம். அண்ட் அசிங்கில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ அது வந்து ஒரு அசிங்க்ரனஸாக தான் வேலை செய்ய போகுது அப்படின்றத சொல்லிடு அப்படின்றக்காக அசிங்க் அப்படின்ற ஒரு கீவேர்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வச்சுக்கலாம்னா ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்போது என்ன சொல்ல, அப்படி பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா ஓகே நுழையிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி கீவேர்டு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும் நம்ம கம்பைலருக்கு, அதாவது நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு சிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் கிடையாது, இது வந்து ஒரு அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன். அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன்னா அது கரெக்ட் ஆர்டரில் நடக்காது, இதுக்குள்ளே ஏதோ ஒரு டிலே நடக்க போகுது, அந்த டிலேக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனை நீ எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இப்போது அது எந்த இடத்துல அந்த டிலே நடக்க போகுதுன்றதை சொல்கிறதுக்காக தான் அவைட் அப்படின்ற கீவேர்ட். ஸோ அவைட் அப்படின்றத போட்டு நீங்கள் ஏதாச்சும் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தெரிஞ்சிடும் ஓகே வெரிஃபை லாகின் பண்ணுற இடத்துல சம் டிலே நடக்க போகுது, அப்போது அந்த ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஓவராலாக நம்ம
இது வந்து ஒரு அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லியாச்சு, அதுக்குள்ளே இது வெயிட் பண்ண போதுன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் இது வேணாலும் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி எழுதி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட யூசர் டேட்டா அந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம அப்படி தான் பண்ணோம், வெரிஃபை லாகின் ஸோ ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுறோம். பட் இந்த அந்த இடத்துல என்ன இல்லைன்னா, அவெயிட் கீவேர்டு இல்லை. கீவேர்டு இல்லாதனால என்ன ஆகுதுன்னா, இது முடிகிற வரைக்கும் அதை வெயிட் பண்ணாமல் டக்குன்னு அடுத்த லைனுக்கு போயிடும். பட் இந்த வாட்டி நம்ம அசிங்க்ரனஸ்னு சொல்லிட்டு அந்த அவெயிட் கீவேர்டு நம்ம போட்டிருக்கனால என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இது வெயிட் பண்ணும், வெயிட் பண்ணிட்டு தான் இது நடக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா, அதுதான் அசிங்க்ரனஸ் அண்ட் அவெயிட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அந்த அச்சீவ் பண்ணுறது நம்மளோட தேவையான விஷயத்தை, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது டக்குன்னு, ஓகே இது அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் தான், அந்த மாதிரிலாம் ரொம்பவே சிம்பிளிஃபை ஆக்கிட்டாங்க. ஓகே, அடுத்து நீங்கள் இன்னொரு டவுட் கேட்கலாம், இப்போது இதில் சக்ஸஸ் ஆனால் இந்த மாதிரி நடக்குது, இன்கேஸ் இதில் எரர் வந்தால் அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றது. ஸோ அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு தான் ட்ரை கேட்ச் வச்சுருக்காங்க. ஸோ ட்ரை அப்படின்ற ஒரு பிளாக்ல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இது சக்ஸஸ் ஆனால் என்ன நடக்கணும் அப்படின்றத நீங்கள் அதுக்குள்ளே ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் கேட்ச் அப்படின்னு இன்னொரு பிளாக் இருக்குது, அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபெயில் ஆனால் என்ன நடக்கணும் அப்படின்றத சொல்லலாம். ஸோ அந்த ஸோ ரெஸ்பான்ஸே நான் கால் பண்ணிட்டு நான் உள்ளே போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எரர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, சக்ஸஸ் ஆச்சுன்னா அந்த யூசர் டேட்டா வரும், அதை போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ட்ரை பிளாக்ல கொடுத்துக்கலாம். வரிசையாக எத்தனை மெத்தட் வேணாலும் இதுக்கப்புறம் கூட நீங்கள் நிறையா மெத்தட்ஸ் கால் பண்ணிட்டே போகலாம். எங்கெல்லாம் வெயிட் பண்ணுவோம் அந்த இடத்துல நீங்கள் அவெயிட் யூஸ் பண்ணால் போதும், அது வெயிட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து நடக்கும். ஃபைனலாக இன்கேஸ் ஓவராலாக எனக்கு ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் இதில் கொடுத்துடலாம். ஸோ இப்படி தான் அதோட கோட் இருக்கும், அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன், ட்ரை, கேட்ச் அந்த மாதிரி, அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ நம்ம கால் பேக் பார்த்தாச்சு, ப்ராமிசஸ் பார்த்தாச்சு, அசிங்க்ரனஸ் அவாய்ட் கேட் பார்த்தாச்சு. ஸோ இன்டர்வியூவில் இது என்னத்தையும் இண்டிவிஜுவலாக தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க, இல்லாட்டி ஏதாச்சும் கோட் பண்ண சொல்லுவாங்க, இல்லாட்டி அதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ்லாம் என்னென்னு கேட்பாங்க. இப்போ கால் பேக்குக்கெலாம் ஸ்பெசிஃபிக்காக கீவேர்டு இல்லை, பட் ப்ராமிசஸ்க்கு ப்ராமிசஸ்ன்ற கீவேர்ட் இருக்குது, அதை ரிட்டனில் தான் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி அசிங்க் அண்ட் அவெய்ட்டுக்கு அசிங்க் அண்ட் அவெய்ட்டுன்றதே கீவேர்ட்ஸ் தான், அதில் கண்டிப்பாக ட்ரைக்குள்ளே தான் சக்ஸஸ்ஃபுல்லானதை எழுதணும், கேட்சில் எரரை பற்றி எழுதணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். யா, ஸோ ஓரளவுக்கு எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன், கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக நீங்கள் மொத்த கோடையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வெரிஃபை லாகின் வச்சுருக்கோம், ஆட் இவெண்ட் லிசனர் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் போட்டு நம்ம கால் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமே ஒர்க் ஆகுது, சேவ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ நம்ம ரேண்டம் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், லாகின் கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். லாகின், ஓகே இங்கே பாருங்கள், நான் லாகின் மெத்தட் வச்சுருக்கேன், அதை நான் கால் பண்ணவே இல்லை, அதை சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகலை. ஸோ லாகின் மெத்தட் இங்கே கால் பண்ணுவோம், அதை கால் பண்ணால் தான் இந்த ஓவரால் ஃபங்க்ஷனே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சேவ் கொடுத்துட்டு இப்போ சம் ரேண்டம் பாஸ்வேர்டு லாகின் கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இன்கரெக்ட் டீட்டெயில்ஸ்னு வருது, அகெயின் போயிட்டு நான் வந்து கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், லாகின், இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். லாகின் சக்ஸஸ்னு வருது. யா, நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்லாம் பண்ணும்போது இந்த டேட்டா சக்ஸஸ் ஆச்சுன்னா உங்களை உங்கள் சைட்டுக்குள்ளே கொண்டு போகிறது அந்த மாதிரிலாம் நீங்கள் நிறையா விஷயங்கள் பார்க்கலாம். பட் ஜென்ரலாக இப்போதைக்கு உங்களுக்கு கால் பேக்னா என்ன, ப்ராமிசஸ்னால் என்ன, அசிங்க் அண்ட் அவெய்ட்னா என்னன்ட்டு எதுவுமே தெரியாதவங்களுக்கும் ஒரு ரஃப் ஐடியா கிடச்சிருக்கும். இன்டர்வியூவில் எப்படி கேட்டாலும் எப்படி கோட் எக்ஸாம்பிள் காட்டுறது, எப்படி தியரிட்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறது அப்படின்றதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த லெசன் ஓவர், நெக்ஸ்ட் லெசனில் மீட் பண்ணுறேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். யா, கங்க்ராட்ஸ். ஸோ இன்னும் நிறைய வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, சூப்பர். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம், அதே எஃபர்ட்டோட படிங்க, கண்டிப்பாக இன்டர்வியூஸ்லாம் கிளியர் பண்ணிடுவீங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈவெண்ட் லூப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜாவா ஸ்கிரிப்டில் ஈவெண்ட் லூப்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதனால தான் இதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஆரோ ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், அதுக்கு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஐ கெஸ் ஆரோ ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் அப்படின்ற பேரில் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன், அதில் கன்சோல் டாட் லாக் டாட் ஹாய் வச்சுருக்கேன். வெல்கம் கால் பண்ணுறேன், நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஹாய் பிரிண்ட் ஆகுது, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம், லைக் கான்ஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், இல்லாட்டி லோட் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். இதுவுமே நான் ஆரோ ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் ரொம்பவே சிம்பிள், சிங்கிள் லைனில் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, செட் டைம் அவுட் வைக்க போகிறேன். ஸோ செட் டைம் அவுட் பற்றி நம்ம லாஸ்ட் லெசன்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம், ஓகேவா? ஸோ செட் டைம் அவுட்டில் என்ன பண்ண போகிறேன்னா, அகெயின் கன்சோல்
டாட் லாக் அப்படின்னு போட்டு நம்ம உள்ளே என்ன பண்ணலாம்னா லோட் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு ஒரு 2 செகண்ட்ஸில் எனக்கு இதை எக்ஸிக்யூட் ஆகணும், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக்கிக்கலாமா? ஓகேவா, கேஸ் இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லோட் அப்படின்றத நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். சேவ் பண்ணலாம், இங்கே போவோம். ஹாய் அப்படின்றது வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன வருது அப்படின்னா லோட் அப்படின்றது வருது. சாரி, இங்கே பாருங்களேன், நான் வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன், இதுக்கு வெளியே போடணும். ஓகேவா, சேவ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஹாய் பிரிண்ட் ஆகுது, 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு லோட் பிரிண்ட் ஆகுது. ஓகே, சிம்பிள். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன், 1 அப்படின்ட்டு. இதுக்கு என்ன பண்ணலான்னா சிம்பிளாக கன்சோல் டாட் லாக் 1 அப்படின்ற மாதிரி உள்ளே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1 அப்படின்றத கால் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள் என்ன அவுட்புட் வரும் அப்படின்ட்டு. கூட கொஞ்சம் வச்சுக்கலாம், பிகாஸ் இங்கே என்ன கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல. இப்போது ஹாய் அதுக்கப்புறம் லோட் அதுக்கப்புறம் 1 வருமா? ஏன்னா நம்ம அந்த ஆர்டரில் தான் கால் பண்ணுறோம். இல்லாட்டி எப்படி அவுட்புட் வரும்னு கெஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ரன் பண்ணுறேன், ஹாய் 1 டக்குன்னு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. லோட் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஆர்டரில் வேணால் கால் பண்ணலாம், எப்படி வேணால் கால் பண்ணலாம். இது வந்து லைன் பை லைனாக தான் ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபஸ்ட்டு இது எக்ஸிக்யூட் பண்ணும், அடுத்து இதுக்கு போகும். பட் இதுக்கு வந்து 2 செகண்ட் வெயிட் பண்ண சொல்கிறோன்றக்காக இது வெயிட் பண்ணிகிட்டே இருக்காது. இது என்ன பண்ணிடும், டக்குன்னு அடுத்ததுக்கு போயிடும். அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் அந்த லோடை எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, நம்மளுக்கு ஏன் இந்த அவுட்புட் ஹாய் 1 லோட் அப்படின்றத வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா பிஹைண்ட் த சீன்ஸில் ஈவெண்ட் லூப்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோடை இப்படி எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிது. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக போயிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம், எப்படி அது ஒர்க் ஆகுது, எப்படி அது நடக்குது அப்படின்றதெல்லாம். ஸோ நம்மக்கிட்ட என்னெல்லாம் இப்போது ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே வெல்கம்னு ஒன்று இருந்துச்சா? ஸோ அப்போ நம்ம அதை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வெல்கம்னு ஒன்று இருந்துச்சு, அது டைரெக்டாக ஹாய் பிரிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, லோடுன்னு சும்மா நான் வச்சுருக்கேன். இப்போ ஏதாச்சும் ஒரு சைட் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இமேஜஸ் ஃபைல்ஸ் ஏதோ லோட் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து ஒரு 2 செகண்ட் ஆகுது. 2 செகண்ட்க்கு அப்புறம் அது வந்து லோடிங் லோட் ஏதோ ஒரு மெசேஜ் நம்மளுக்கு கன்சோலில் கொடுக்குது. ஃபைனலாக 1 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது என்ன பண்ணுதுன்னா உடனே 1 அப்படின்றத நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுது. இப்போது பிஹைண்ட் த சீன்ஸில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ஒன்று தெரியும், ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே இதுக்குள்ளே தான் போகும் அப்படின்னா கால் ஸ்டாக்குள்ளே போகும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி தனித்தனி லெசனாக படித்தோம், கரெக்டாக. ஸோ கால் ஸ்டாக்னு ஒன்று இருக்கும், நம்ம எந்த ஆர்டரில் கால் பண்ணுறோமோ அந்த ஆர்டரில் இதில் போகும். ஃபஸ்ட்டு நம்ம வெல்கம் க்ரியேட் பண்ணோமா, அப்போ வெல்கம்க்கு இங்கே வந்து ஒன்று க்ரியேட் ஆகும். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட். இது வந்து வெல்கம்க்கு க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, லோடுக்கு கால் பண்ணியிருக்கோமா, அப்போ இது என்ன பண்ணும், லோடு க்ரியேட் பண்ணும். அதுக்கு வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணும். ஃபைனலாக என்ன கால் பண்ணியிருக்கோம், 1 கால் பண்ணியிருக்கோமா, அப்போ 1க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணும். இப்போது இது 1 செகண்டில் நடந்துடும், அதாவது ரன் பண்ணோடனே நடந்துடும், இதுக்கு எந்த டிலேயும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, முடிஞ்சு. இப்போது இங்கே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து சொல்கிறோம் இது வந்து 2 செகண்ட் டிலே ஆகும் அப்படின்ட்டு, அதாவது 2000 மில்லி செகண்ட்ஸ் 2 செகண்ட் டிலே ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி சமயத்தில் கால் ஸ்டாக் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல இதை வச்சுக்காது. நீ 2 நிமிஷம் நீ 2 செகண்ட் எடுத்துக்கோ, இல்லை 2 நிமிஷம் எடுத்துக்கோ, எவ்வளோ நேரம் வேணால் எடுத்துக்கோ, ஆனால் நான் உனக்காகலாம் நான் வெயிட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்ட்னா யார், சிங்கிள், அதாவது சிங்க்ரோனஸ் தான் பண்ணும், லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் சிங்கிள் த்ரெட் தான் பண்ண முடியும். நீ எவ்வளோ நேரம் வேணால் டைம் எடுத்துக்கோ, ஆனால் அது வரைக்கும் என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிரும். அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் கோட் எழுதுனீங்க அப்படின்னா உங்கள் ப்ரௌசரில் என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்டக் ஆயிரும், இல்லை டிலே ஆகும். அப்போ அது வரைக்கும் மற்ற ப்ரோக்ராம்லாம் ரன் ஆகாது. இப்போது நம்ம இப்போ என்ன கரண்ட் வேர்ல்டில் இருக்கோம், 2021 இருக்கோம், 2022 வந்துட்டோம், சாரி. இன்றைக்கி இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறீங்க, அந்த வெப்சைட்டில் போய் யாராச்சும் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக 10 செகண்ட் வெயிட் பண்ணும், இல்லை 1 நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொன்னால் அந்த வெப்சைட்டை ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்களா? யூஸ் பண்ணவே மாட்டாங்க யாருமே. ஏன்னா இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, நான் வேறு வெப்சைட்டுக்கு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. அப்போது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி இதை வந்து அப்போயே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க ஜாவா ஸ்கிரிப்ட் வந்தோன்னே. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் நீ எதில் தான் போய் யூஸ் பண்ண போகிற, ப்ரௌசரில் தானே யூஸ் பண்ண போகிற அப்படின்ட்டு. அப்போது உனக்கு எக்ஸஸாக ஏதாச்சும் வேலை வேணும் அப்படின்னா ப்ரௌசரோட ஹெல்ப்பை போய் நீ கூப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி.
இந்த கால் ஸ்டாக் வந்து எங்க இருக்கு, ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஜேஎஸ் இன்ஜின்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இதுல அட் அ டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அதுக்கு குறிப்பிட்ட டைம் தான், சிங்கிள் த்ரெட்டட்னு சொல்லுவாங்க. உனக்கு இன்கேஸ் லைக் என்ன சொல்றது, எக்ஸ்ட்ரா டைம் இழுக்குது, அப்போ நீ வந்து அதை வந்து நீ வந்து வேற எங்கேயாச்சும் ரன் பண்ணும் அப்படின்னா ப்ரௌசர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டுக்கோ. ப்ரௌசரில் போனீங்க, ப்ரௌசரில் வந்து வெப் ஏபிஐ அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது நம்மளோட ப்ரௌசர். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் க்ரோம் எடுத்துக்கோமே, கூகுள் க்ரோமில் V8 இன்ஜின் இருக்குது, அந்த இன்ஜினில் தான் ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது. அது போக வெப் ஏபிஐன்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸில் போய் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்கேயும் போய் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கோட்லாம் ரன் பண்ணலாம். அதுவுமே என்ன தான் பண்ணும் அப்படின்னா ஜேஎஸ் கோட் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு இடம் இருக்குல்ல, நீ அப்போ அங்கே போய் நீ அதை யூஸ் பண்ணுன்ட்டுருவாங்க. அப்போ கால் ஸ்டாக் என்ன பண்ணிடும், டக்குன்னு இதை பார்க்கும், உடனே எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்னு பார்க்கும். இல்லை இதுக்கு லேட் ஆகுதுன்னா டக்குன்னு என்ன பண்ணி விட்ருனா இந்த ப்ரோக்ராமை இந்த இதுக்கு தள்ளி விட்டுரும். அப்போது லோடுன்ற அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த வெப் ஏபிஐக்குள்ளே ஓடி வந்துடும். அப்போது இது டிலே ஆகுறனால இது இங்கே வெளில ஓடிடுது. அப்போ வெல்கம் டக்குன்னு ரன் ஆகுறனால நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தனே அவுட்புட்டில் என்ன வருது, வெல்கம் அப்படின்னு ஒன்று வருது. செகண்ட் இது இது லோட் செக் பண்ணி பார்க்குறது டிலே ஆகுதுன்னு சொன்னோடனே இது என்ன பண்ணிடுது, இங்கேருந்து வெப்ஐக்கு வேபிஐன்ற ஒரு இடத்துக்கு இதை தள்ளி விட்டுருது. அப்போது இது ரிமூவ் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. மிச்சம் என்ன இருக்குது, ஒன் இருக்குது. அப்போ நம்ம ஒன் தான் கால் ஆகும் அடுத்து ஒன். இதில் இருக்க மற்ற எல்லா ஆர்டரும் முடிச்சுட்டு கடைசியாக போய் வெப்ஐபேயில் பார்க்கும் இதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, ரெண்டு டைம் எவ்வளோ டைம் வேணும் ஆகட்டும், டைம் ஆனோடனே இது என்ன ஆகுதும் கம்ப்ளீட் ஆகும். ஸோ கம்ப்ளீட் ஆகுதான்னு பார்க்கும். கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இதை போய் எங்கே போய் தள்ளிடும் அப்படின்னா இன்னொரு மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணிடும். லைக் இதெல்லாம் எனக்கு இங்கே வந்துச்சு, இந்த ஆர்டரில் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக ஒன்று வந்து இங்கே லோட் ஆயிரும். ஒரு அஞ்சு வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் எந்த ஆர்டரில் கம்ப்ளீட் ஆகுதோ அந்த ஆர்டரில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஈவெண்ட் லூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம், சின்ன விஷயம். அது என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே மறுபடியும் மெமரியில் இருக்க டேட்டா வேணாம் எடுத்து மறுபடியும் கால் ஸ்டாக்குக்கு தள்ளி விடும். கால் ஸ்டாக்கு தள்ளி விட்டோன்னே என்ன ஆயிரும், ஆல்ரெடி இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சும், ஃபைனலாக இப்போ லோடு எக்ஸிக்யூட் ஆகி ரெடியாக இருக்கும். அப்போ லோட் ஆகியே நீங்கள் வரும், வந்துட்டு ஓகே இப்போ லோடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்போ லோடோட அவுட்புட் என்ன, லோட்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். அப்போ ஃபைனலாக லோடு அப்படின்றது இங்கே வரணும். இப்போ நான் வந்து ஏதோ கிறுக்கி ஒரு மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன், ஸோ கொஞ்சம் புரியுறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு வந்து நார்மலாக நம்ம ப்ரோக்ராம் வந்து சிங்க்ரனஸாக பண்ணோம் அப்படின்னா ஸ்லோவாக இருக்கும். சிங்க்ரனஸாக பண்ணணும் அப்படின்னா நம்ம அது எல்லாத்தையும் எதில் பண்ணுவோம் அப்படின்னா கால் ஸ்டாக்கில் பண்ணுவோம். ஸோ அதனால் அடிஷ்னல் ஹெல்ப் போய் ப்ரௌசர்கிட்ட கேட்டுக்கோ. ப்ரௌசரில் எந்த இடத்துல போய் நீ ஹெல்ப் கேட்ப அப்படின்னா வெப் ஏபிஐன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் ஹெல்ப் கேட்டுக்கோ. இதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணும். வெப் ஏபிஐக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இங்கே டைம் எடுத்து ரன் நடக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையும் இங்கே அமுச்சு விட்ருவாங்க. இது என்ன பண்ணும், எவ்வளோ டைம் வேணுமோ அந்த டைம் எடுத்து பொறுமையாக கம்ப்ளீட் பண்ணிடும். கம்ப்ளீட் பண்ண அதை எங்கேயா ஸ்டோர் பண்ணும்ல. ஸோ இது என்ன பண்ணிடும் அப்படின்னா ஒரு மெமரியில் போயிட்டு இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிடும். இந்த மெமரியில் இருக்க விஷயத்தை எல்லாத்தையும் மறுபடியும் இந்த கால் ஸ்டாக்குக்கே திருப்பி அனுப்புறதுக்கு ஒரு விஷயம் யூஸ் ஆகுது. அந்த இதை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஈவெண்ட் லூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது நம்மளுக்கே தெரியாமல் நிறையா விஷயத்த நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் எங்கேருந்து யார் அனுப்புகிறா அப்படின்னா ஈவெண்ட் லூப்ஸ் வழியாக தான் அனுப்புவாங்க. ஸோ இந்த இதுக்கு பேர் நம்ம வந்து கால் ஸ்டாக்குன்னு சொன்னோம். இதில் வந்து இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மெமரி க்யூன்னு சொல்லுவாங்க, மெமரி க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக உள்ளே போட்டது லாஸ்ட்டாக தான் வெளியே வரும், ஆனால் இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக உள்ளே போட்டது ஃபஸ்ட்டாகவே வெளில வந்துடும். இது வந்து ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், அந்த மாதிரி ஒரு ப்ரியாரிட்டியில் இது நடந்துகிட்ருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக போக வேண்டியதாக இருக்கும். பட் சிம்பிளாக ஓரளவுக்கு ரொம்ப 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 சிம்பிளாக நான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன், இது கொஞ்சமாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பிளாக்ஸ்லாம் இருக்குது, ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் ஒரு நல்ல எக்ஸலண்ட்டான ஒரு பிளாக் இருக்குது, ஸோ அதை போய் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பிளாக். ஸோ ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நிறையா இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி தான் ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் ஸ்டாக் இருக்கும், அதில் தான் நம்மளோட கோட்லாம் போடுவோம். ஸோ சம்டைம் கோட்லாம் நம்ம போட்ட கோடு டைம் எடுத்துச்சு அப்படின்னா அந்த டைம் எடுக்கிற கோடை வெப் ஏபிஐயில் போட்டுருவாங்க. அந்த வெப்ஐபிஐ கம்ப்ளீட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா க்யூக்கு கொடுக்கும். க்யூலேருந்து அகெயின் ஈவெண்ட் லூப்லையாக நம்மளுக்கு அகெயின் ஸ்டாக்குக்கே வந்துடும். லைக் ஃபுல்லாக தியரட்டிக்கலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம ஜென்ரலாக போடுற மொத்த கோடும் இந்த இடத்துல வரும், ஓகேவா? அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம ஏதாச்சும் பெருசாக ஏதாச்சும் ஒன்று கால் பண்ணுறோம், அது டிலே பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே ஸ்டக் ஆயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
வெப் ஏபிஐன்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கேருந்து கால் ஸ்டாக் என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த வெப் ஏபிஐக்கு போய் தள்ளி விட்டுரும். அங்கே எவ்வளோ டைம் வேணுமோ அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி இது லோட் ஆகிட்டுருக்கும். ஃபைனலாக அந்த வெப் ஏபிஐயில் போயிட்டு அது கம்ப்ளீட் ஆனவுடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனியாக நான் சொன்னால அந்த மெமரி கியூ அங்கே அமுச்சு விட்ருவாங்க. ஓகே இங்கே போய் அது லோட் ஆகிட்டுருக்கும், எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோ. அவ்வளோ டைம் முடிஞ்சோடனே என்ன ஆயிரும், அங்கேருந்து கீழே கியூக்கு அமுச்சு விட்ருவாங்க. கியூவில் போய் வரிசையாக ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா இருக்கும். ஃபைனலாக கியூவிலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈவெண்ட் லூப்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை என்ன பண்ணுவோம், வெப் ஏபிஐலேருந்து கம்ப்ளீட் ஆகி வந்ததை மறுபடியும் ஸ்டாக்குக்கே அமுச்சு விட்றோம். ஸ்டாக் கால் ஸ்டாக் என்ன பண்ணுவோம், ஃபைனலாக அதை எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டில் நம்மளுக்கு நமக்கு தேவையான டிசைர்ட் அவுட்புட்டை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் ஓவராலாக பிஹைண்ட் த சீன்ஸ்லாம் நடக்குது, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு சிங்கிள் இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாமல் புரியும். நிறையா மெத்தட்ஸ் கால் பண்ணுவோம், 1, 2, 3 அந்த மாதிரி சிங்கிள் லைனில் நடக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு எக்ஸிக்யூட் ஆகும். சம்டைம்ஸ் லாங்காக லென்த்தியாக ஏதாச்சும் ஒரு மெத்தட் நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா கால் ஸ்டாக்கில் இருந்து வெப் ஏபிஐக்கு போகும். வெப் ஏபிஐயில் போய் அது தனியாக அதோட வேலையை நடக்கும், இங்கே மிச்சது நடக்கும், அங்கேருந்து கியூவுக்கு போகும். கியூ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அகெயின் ஈவெண்ட் லூப்ஸ்லேருந்து ஈவெண்ட் லூப் வழியாக ஸ்டாக்குக்கே அமுச்சு விட்டுரும். அவ்வளோதான், நிறையா டுட்டோரியல்ஸ் இருக்குது, நிறையா இது இருக்குது. இது கொஞ்சம் விஸ்வலைஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்றக்காக தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அண்டு இதை வந்து நல்லா இன்னும் எக்ஸ்பிளைன் அதாவது விஸ்வலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த இதுலேயுமே போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஸ்வலைசர் டூலு, இதை பற்றி நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். லைக் கால் ஸ்டாக்லாம் படிக்கும் போதே சம் டிஃபால்ட் கோடு இது, இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன என்ன சொல்கிறது அதுவே உங்களுக்கு காட்டும். லைக் ரீலோட் பண்ணிக்கலாம் இதோட ஹோம் பேஜை. ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை பற்றியும் நான் சொல்லியிருந்தேன் லவ் பற்றியும். ஸோ செமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார், பட் ஃபுல்லாக இங்கிலீஷில் கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசுவார். ஓகே அதை நீங்கள் பார்க்குறதுனாலும் பார்க்கலாம், அதுவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெலிட் பண்ணிடலாம், டிஃபால்ட் ஹோம் பேஜ் போயிட்டும் க்ளோஸ் யா. ஸோ சேவ் அண்ட் ரன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் கொடுக்குது, அதுக்கு டிலே ஆச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், இங்கே வெப் ஏபிஐக்கு போகும், அங்கே அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அது ரன் ஆகும். பாருங்களேன் ரன் ஆனோடனே என்ன வருது அப்படின்னா கீழே கியூக்கு வருது, கியூலேருந்து இந்த ஈவெண்ட் லூப் என்ன பண்ணுது அப்படின்னா மறுபடியும் கால் ஸ்டாக்குக்கே தள்ளிடுது. இது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாச்சும் ஓன் கோடு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல போய் நீங்கள் எழுதலாம், எழுதி அதை மாடிஃபை பண்ணி ரன் பண்ணலாம். அதை ரன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஹைண்ட் த சீன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். பட் இப்படி தான் அதோட ஃபுல் ஒர்க்கிங் இருக்குது. இதை பற்றி நிறையா பேர் கேட்பாங்க, பிகாஸ் இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது மற்றதெல்லாம் தெரியுன்ற மாதிரி. ஏன்னா எப்படி ஒரு விஷயம் ஒர்க் ஆகுது, எப்படி இந்த ஆர்டரில் அவுட்புட்லாம் வருது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கோம். ஸோ இதில் மெயினாக நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் ஸ்டாக்லேருந்து வெப் ஏபிஐக்கு எப்போ போகும் அப்படின்னா சிங்க்ரனஸாக இல்லாமல் ஏதாச்சும் டிலே நடக்குது அப்படின்னா அப்போ தான் அது வெப் ஏபிஐக்கு போகும். வெப் ஏபிஐயில் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் அது இருக்கலாம். வெப் ஏபிஐலேருந்து முடித்த உடனே அது எங்கே போகும் அப்படின்னா லைக் ஒரு மெமரி கியூக்கு போகும். மெமரி கியூவில் இருந்து தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஈவெண்ட் லூப்ஸ் யூஸ் பண்ணி மறுபடியும் கால் ஸ்டாக்குக்கே அனுப்புவாங்க. இந்த கால் ஸ்டாக்குக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா கால் ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. கால் ஸ்டாக் எம்டி ஆனதுக்கப்புறம் தான் மோஸ்ட்லி சென்ட் பண்ணுவாங்க இந்த கியூவிலேருந்து, ஸோ தட் அது வந்து கரெக்டாக நடக்கணும். ஏன்னா இது இப்போ இது பார்க்கும், அடுத்தடுத்து நம்ம வேறு ஏதாச்சும் கோடு போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த கோர்ஸை தான் அது எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும், மற்ற எதையுமே வந்து என்ன சொல்கிறது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாது. ஸோ வெப் ஏபிஐஸ் லைக் வெப் ஏபிஐனா என்ன, அது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் அதாவது ப்ரௌசரில் உள்ள ஒரு ஒரு காம்போனன்ட் மாதிரி. அந்த காம்போனண்ட்டில் போயிட்டு இந்த நீ சும்மா தானே இருக்க இந்த வேலையை எனக்கு பார்த்துக்கொடு அப்படின்னு சொல்கிற மாதிரி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ் அ பிகினராக ஓரளவுக்கு இந்த கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சால் போதும், இன்னும் கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ண லைக் இன்னும் கொஞ்சம் ஆர்டிகிள்ஸ்லாம் படிக்க படிக்க உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன கான்செப்டை வச்சுட்டு வேறு ஏதாச்சும் ஆர்டிக்கிள்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். கோட் எக்ஸிக்யூஷன்லாம் எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் இன்னும் செமையாக புரியும். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இப்போ எடுத்து பார்க்கலாம். இதை நம்ம எஃபிஷியண்ட்டாக ஆன்சர் எப்படி பண்ணலான்னு யோசிச்சிங்களா? ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 5 செகண்ட்ஸ் வீடியோ பாஸ் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தேன், பார்த்தீங்களான்னு தெரில. இதை நீங்கள் சால்வ் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இன்னொரு இது படித்தோம், ஸோ அதை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செட் இன்ட்ரவல், எனக்கு வந்து நம்ம இந்த ஒயில் லூப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏ போட்டிருக்கேன், எனக்கு வந்து லைக் 2 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் அது பிரிண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகணும் அப்படின்ற லாஜிக்கில் தான் இங்கே ஃபால்ஸ்லாம் போட்டு பண்ணோம். பட் அது ஒர்க் ஆகாது, ஸ்டாப் ஆகவே ஆகாது, அன்லிமிட்டடாக ரன் ஆகிட்ருக்கும். பட் அந்த ஆன்சரை தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதை சரியாக நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் இதுக்கப்புறம் ஈவன் லூப்ஸ் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்க நெக்ஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க,
நான் அதை அச்சீவ் பண்ணணும்னா என்ன பண்ணணுன்ட்டு. அப்போ தான் நம்ம இந்த செட் இன்டர்வல் கான்செப்ட் பார்த்தோம், அதை நம்ம யூஸ் பண்ணலாம். 2000 போட்டால் 2 செகண்ட்ஸு, அதே இது நீங்கள் 200 போட்டால் அது வந்து 2 மைக்ரோ செகண்ட்ஸ் மாதிரி ரொம்ப அதோட ரொம்ப டக்கு டக்குன்னு போயிட்டுருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இங்கே கொடுத்த அதே வாட்ஸை கன்சோல் டாட் ஹலோ அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். கொடுத்து இப்போ ரன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ 1 2 3 4 5 6 7 8 9 10 அகெயின் ஹலோ மறுபடியும் ப்ரிண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ லைக் ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் ப்ரிண்ட் நைன், அதாவது நம்ம கண்டிஷன் படி மொதல் 2 செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா 9 வரைக்கும் ப்ரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹாய் செக் பண்ணுது, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது. ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறமும் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு அகெயின் ரன் ஆகிட்டே இருக்குது. பிகாஸ் என்ன பண்ணல, யா நம்ம இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் ஏதாச்சும் வைக்கலை. இஃப் போட்டுக்கிட்டு ஏ போட்டுக்கலாம். இப்படி எனக்கு கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் இது ப்ரிண்ட் ஆகணும்னு நம்ம போட்டுடலாம். இப்போது இப்படி நம்ம கோட் பண்ணலாம். இது என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸாக்டாக 9 செகண்ட்ஸில் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டாப் பண்ணுது. இன்னும் விஷுவலைஸ் பண்ணது ஈஸியாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்பர் வச்சுக்கிறேன். லெட் சி ஈக்குவல் டு 0. நம்ம என்ன பண்ணலான்னா சி ப்ளஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா ஏபி ஆல்ரெடி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் 0 1 2 3 4 5 6 7 8 ஹாய் அப்படின்ற மாதிரி வருது. யா இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மல் ஒயில் லூப்லாம் நம்ம யூஸ் பண்ணால் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம்னு நீங்கள் ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் கொடுக்கலாம். ஓகே உனக்கு கொஞ்சம் தெரியுது நாலேஜ்லாம் அப்படின்ட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. இது மட்டும் ஏன் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பிகாஸ் செட் இன்டர்வலும் அது எவ்வளோ செகண்டோ கம்மியான செகண்டாலும் அதுக்குன்னு ஒரு டைம் எடுக்குது. அப்போது ஒரு வாட்டி இது ரன் ஆகணும் அப்படின்னா வெப் ஏபிஐக்கு போகும். வெப் ஏபிஐயில் போயிட்டு ஃபஸ்ட்டு சியோட வேல்யூ என்ன 0, 0 ப்ரிண்ட் ஆகி எக்ஸிக்யூட் ஆயிரும். இது கால் ஸ்டாக் போகும், 0 ப்ரிண்ட் ஆகும், அகெயின் செக் பண்ணும், இன்க்ரிமெண்ட் ஆகும், வெப் ஏபிஐக்கு போகும். ஸோ இந்த மாதிரி ரன் ஆகி கடைசியில் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா 2 செகண்ட் வந்துடும். ஒவ்வொரு இதுக்கும் நடுவில் இதுக்கு ஏன்னா இதுவுமே டைம் எடுத்துக்கிறனால கேப் இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த 200 வந்து ஒரு 10 டைம்ஸ் ரன் ஆனதுக்கப்புறம் 2000 வந்துடும். 2000 வந்தோடனே இந்த இது கால் ஆகும், இது கால் ஆனோடனே இது ரன் ஆகும். இதில் வந்து ஏவோட வேல்யூ ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ நம்ம இங்கே செக் பண்ணுறோம், ஃபால்ஸ் ஆனோடனே இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். அப்போ இது ரன் பண்ணவே ரன் பண்ணாது, ப்ரிண்ட் பண்ணாது, எதுவுமே பண்ணாது, அவ்வளோதான் ஸ்டாப் ஆயிரும். பட் இது வந்து எதை தான் ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா ப்ரிண்ட் பண்ணுறத மட்டும்தான் ஸ்டாப் பண்ணுதே தவிர இதோட எக்ஸிக்யூஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணலை. பட் ஓகே இது வரைக்கும் ப்ரிண்ட் பண்ணீங்கனாலே நீங்கள் வந்து ஒரு டாப் 30% வந்துடுவீங்க. பட் இருந்தாலுமே நீங்கள் கரெக்டாக அதை எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் பண்ணலை. அந்த எக்ஸிக்யூஷன் லெவல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ரௌசரில் பார்க்க முடியாது, அது கரெக்டாக அந்த கன்சோலில் காட்டாது. நீங்கள் நோட் ஜேஎஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டை ப்ரௌசர்லேயும் ரன் பண்ணலாம், அதே மாதிரி நோட்ஸ் ஜேஎஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலையும் ரன் பண்ணலாம். இப்போ ப்ரௌசரில் ரன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அடிஷ்னல் ஃபீச்சர் வெப் ஏபிஐ யூஸ் பண்ணுது. அதே மாதிரில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டில் எக்ஸ்ட்ராவா அசிங்க்ரனஸ் ஏதாச்சும் ரன் பண்ணோம் அப்படின்னா நோட்லேயே அதுக்கு தனி என்விரான்மெண்ட் இருக்குது, அங்கே போய் இது சொல்லிடும். ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எங்கே ரன் பண்ணாலும் சரி எக்ஸ்ட்ரா வேலை வந்துச்சு அப்படின்னா ப்ரௌசரில் இருந்துச்சுன்னா வெப் ஏபிஐட்ட போய் நீ சும்மா தானே இருக்க நீ பண்ணு அப்படின்றோம். நோட் என்விரான்மெண்ட்டில் ரன் பண்ணிச்சு அப்படின்னா நோட்டை போயிட்டு நீ சும்மா தானே இருக்க நீ போய் இது கொஞ்சம் எனக்கு பண்ணிக்கொடு அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்றோம். நம்ம எப்படி நோட்டில் ரன் பண்ணுறதுன்னா கண்ட்ரோல் டில்ட் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெர்மினல் வரும். ஸோ இந்த டெர்மினலில் போய் நம்ம என்ன பண்ணலாம்னா இதே கூட ரன் பண்ணலாம். எப்படி ரன் பண்ணணும்னா சின்டாக்ஸ் வந்து நோட், அதுக்கு முதல் நீங்கள் நோட்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். என்னோட ப்ரீவியஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் கம்ப்ளீட்டாக நோட் வச்சு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி பண்ணுறது எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு நோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் என்னோட ப்ரீவியஸ் கோர்ஸ் பார்க்க ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நோட் கீவேர்ட் போட்டு உங்களோட ஃபைல் பேர் என்னவோ அதை நீங்கள் போடணும். கரெக்டாக நீங்கள் அந்த ஃபைலில் தான் இருக்கீங்களான்னு பார்த்துக்கணும். ஏன்னா அந்த ஃபோல்டரில் தான் அந்த ஃபைலை வச்சுருக்கேன். ஸோ இங்கே போய்ட்டு SCRIPT ஸ்கிரிப்ட் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ரன் பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 1 2 3 4 5 6 7 8 ஹாய். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 8 ஹாய். பட் இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் எனக்கு இங்கே போயிடுச்சு. இங்கே போய் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு ஏதாச்சும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 2 அந்த மாதிரி ஏதாச்சும் நான் பண்ணலாம். இது வந்து ஒரு ப்ரௌசரோட பிஹேவியர். பட் ஒரு நார்மல் டெவலப்மெண்ட் பிஹேவியரில் அப்படி நடக்காது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்சர் வந்து அங்கேயே தான் இருக்குது, நான் ஃபர்தராக எதுவுமே மூவ் பண்ண முடியல. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதோட ப்ரிண்டிங்கை மட்டும்தான் நான் இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கேன், இதோட எக்ஸிக்யூஷனை வந்து நான் ஸ்டாப் பண்ணல.
அப்போ அஸ் டெவலப்பராக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக இதோட எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணோம். ஸோ இதோட எக்ஸிக்யூஷன் எப்படி ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க இன்டர்வியூ பாய் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அதையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸு இல்லை வேறு ஏதோ இஃப் கண்டிஷன் லூப் கண்டிஷன் அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்ணுறதுனே நம்ம ஒன்று படிச்சிருக்கோம், அது என்னென்னு அப்படின்றத ரீகால் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட போன லெசனில் தான் கிட்டத்தட்ட நம்ம படித்தோம், செட் டைம் அவுட் செட் இன்டர்வல் அதே மாதிரி ஒன்று படித்தோம். என்ன படித்தோம் ஞாபகம் இருக்கா? யா கரெக்டாக தான் யோசிச்சிருக்கீங்க, கிளியர் இன்டர்வல் அப்படின்னு நம்ம ஒன்று படித்தோம், தெரியுதா? ஸோ அதை வச்சு நம்ம கிளியர் பண்ணால் மட்டும்தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஓவராலாக நம்ம எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணும். பிகாஸ் இங்கே பாருங்கள், அந்த ஹாயின்ற இடத்துல வந்து அப்படியே நம்ம கர்சர் நின்றுச்சு, அதுக்கப்புறம் எதுவுமே நம்ம பண்ணலை. ஸோ அதை ப்ராப்பராக சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ கிளியர் இன்டர்வல், கிளியர் இன்டர்வல் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்குன்னு ஒரு ஐடி கொடுக்கணும். ஐடி நம்ம கிரியேட் பண்ணல, அதை சிம்பிளாக இங்கே போய் கிரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் சம் என்ன சொல்லலாம், சம் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டீன்ற வேரியபிளை இங்கே போய் நான் கொடுக்க போகிறேன். இப்போ அதே கோடு தான் நான் அந்த ஏபி அப்படின்னு போட்டு ஃபால்ஸ் ட்ரூ அந்த மாதிரிலாம் செக் பண்ணதை இந்த மாதிரி நான் மாற்றுறேன், அவ்வளோதான். இங்கே போயிட்டு என்ன பண்ணலான்னா அந்த இஃப் கண்டிஷனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ப்ரௌசரில் ரன் பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா எனக்கு ப்ரௌசரில் ரன் ஆகும். ப்ரௌசரில் ரன் பண்ணேன் அப்படின்னாலும் எனக்கு சேம் பிஹேவியர் தான், ஏன்னா ப்ரௌசரில் அவ்வளோ எக்ஸாக்டாக நம்ம பார்க்க முடியாது. இப்போது அதே கோடை நான் போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் ரன் பண்ணுறேன். இதை நான் ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு டெர்மினலே இன்னும் ஒர்க் ஆகலை, ஏன்னா பழைய போட்டதே இன்னும் எனக்கு ஸ்டக்காக நிற்கிது. அதை நான் ஸ்டாப் பண்ணணுன்னா கண்ட்ரோல் சி கொடுக்கணும், ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அகெயின் அகெயின் நோட் ஸ்கிரிப்ட்ன்னு போடுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன், 0 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இப்போ போன வாட்டி நம்ம பண்ணதுக்கும் இந்த வாட்டி நம்ம பண்ணதுக்கும் என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, போன வாட்டி நம்ம கர்சர் இங்கேயே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு பிகாஸ் நம்ம கோடை ப்ராப்பராக எக்ஸிட் பண்ணலை, அது பேக்ரவுண்டில் இன்னும் ரன் ஆகிட்டே தான் இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரிண்டிங்கை தான் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் தவிர எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணல. இந்த வாட்டி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ராப்பராக எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஒரு இன்டர்வலை கிளியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் இன்டர்வல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த இன்டர்வல் கிளியர் ஆகும், இல்லாட்டி அது அன்லிமிட்டடாக பின்னாடி ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ உங்கள் அப்ளிகேஷன் வந்து தேவையில்லாமல் மெமரி யூஸ் பண்ணும், இல்லை தேவையில்லாமல் ப்ராசஸிங் யூஸ் பண்ணும், என்ன சொல்கிறது, உங்களோட ரிசோர்ஸ் தான் வேஸ்ட் ஆகும். அப்போ ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 LPA மினிமம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இல்லாட்டி ஒரு 4 இப்போலாம் 4 LPA நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாலேஜ் கூட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்தோடனே கொஞ்சம் நல்ல கம்பெனியில் போஸ்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போது இந்த நாலேஜ்லாம் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் நீங்கள் ப்ரொஃபஷனலாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டாப் லெவல் கம்பெனிஸ் கூட நீங்கள் கிளியர் பண்ணலாம். இதெல்லாம் கிட்டத்தட்ட கூகுள் அமேசான் அந்த லெவலில் கேட்குற கொஷின்ஸ் தான், அந்த இடத்துல கேட்குற ஸ்டார்ட் அப் கொஷின்ஸ் மாதிரி இதெல்லாம் இதை தான் அங்கே ஸ்டார்ட் அப்பாகவே கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா பிஹைண்ட் த சீன்ஸில் கால் ஸ்டாக், ஈவெண்ட் லூப், ஸ்டாக்கு, கியூ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம படிக்கிற ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல யூஸ் ஆகும். லைக் ப்ரௌசர் என்விரான்மெண்ட்டில் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரிலாம் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், நிறையா இருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான். நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் நெட்டில் தேடி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லாட்டி நானுமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்கமிங்கில் நிறையா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து போடுறேன். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த இன்டர்வியூ கோர்ஸ் பெருசாக போயிட்டுருக்கு. ஐயா நீங்கள் ஒரு 1 or 2 days டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை படித்து தான் ஆகணும், படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரிலாம் நிறைய கேட்குறாங்க, நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சும்மா உங்களுக்கு மாதம் ஒரு 50,000 சேலரி கொடுத்துட மாட்டாங்க, ஏன்னா ஒரு 1000 ரூபா கொடுக்குறதுக்கே யோசிப்பானுங்க நல்லா. அதனால் நீங்கள் நல்லா நாலேஜபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல சேலரியிலும் நல்ல ஜாப்லாம் போக முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷனோ டெவலப் பண்ணுறீங்கனாலும் இந்த நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் கரெக்டாக டெவலப் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்கள் டெவலப் பண்ணக்கப்புறம் அதில் வெறும் பக்ஸ் எரர்ஸாக தான் வந்துட்டுருக்கும், அது வந்தாலுமே எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் பேசிக்ஸ் தான், இந்த பேசிக்ஸ்லேருந்தே நல்லா படிச்சுட்டு போகணும். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து ரொம்ப டெக்னிக்கலாக அப்படியே கண்டுபிடிச்சவங்க எப்படி வச்சாங்களோ அந்த மாதிரி நான் சொல்ல, லைக் தமிழ் எப்படி சிம்பிளிஃபைடாக புரியணும் அப்படின்றக்காக என்னோடய ஓன் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சில பேர் பாயிண்ட் அவுட் பண்ணலாம், நீ ஏதோ நீ இது இப்படி கிடையாது, நீ என்னென்னமோ சொல்லிட்டுருக்க அப்படின்ட்டு. ஜஸ்ட் நான் எல்லாருக்கும் புரியணுமே அப்படின்றக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளிஃபைட் மேனரில் சொல்லிட்டுருக்கேன்.
அஸ் அ பிகினராக இப்படி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டெக்னிக்கலாக நீங்களாக கோட் செஞ்சு பார்க்கும்போதோ இல்லை நீங்களாக ஒரு விஷயத்தை படிக்கும்போதோ அப்புறம் நீங்கள் கம்பேர் பண்ணி ஓகே இதை தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். அண்ட் அவ்வளோதான் கைஸ், யா இந்த லெசன் போதும். இன்னும் வேறு ஏதாச்சும் டாபிக்ஸோட நெக்ஸ்ட் லெசனில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். யா ஹாய், வெல்கம் பேக். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லெசன். ஸோ என்னோடய ஜாவா ஸ்கிரிப்ட் வீடியோவே இது வந்து தேர்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இந்த மூணு வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா போதும். ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் பேசிக் சொல்லி கொடுத்துருப்பேன். அடுத்த செகண்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஆப்லாம் நம்ம பில்ட் பண்ணியிருப்போம், ஃபுல் ஸ்டாக் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே என்னோட அதுன்னு வச்சு. இப்போ தேர்டாக இன்டர்வியூ பேஸ்டாக எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் கோர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, பார்த்துட்டு கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் எல்லாமே நீங்கள் கிராக் பண்ணலாம். லைக் இன்டர்ன்ஷிப்ஸ்லேருந்து 3 to 4 எல்பிஏ என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் நிறைய இடத்துல ஹையர் பண்ணுறாங்க, அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராக் பண்ணலாம். ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு சும்மா இருந்தீங்க அப்படின்னா ஜாப் கிடச்சிடாது. உங்கள் படித்தது எல்லாத்தையும் வச்சு எஃபிஷியண்ட்டாக நல்லா என்ன பண்ணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரெசியூம்ஸ் ஃபில் பண்ணும். ரெசியூமில் வந்து சும்மா எனக்கு ஜேஎஸ் தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் போடக்கூடாது. ஜேஎஸ் வச்சு என்னெல்லாம் பண்ணுவீங்க, என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, சிம்பிளாக ஒரு வெப் ஆப் பண்ணுங்கள், அதை போய் நீங்கள் லான்ச் பண்ணுங்கள் இன்டர்நெட்டில். அதோட வெப்சைட்டோட லிங்க்கை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட ரெசியூமில் போடுங்க. ஸோ அதெல்லாம் எப்படின்றத நான் இந்த டுட்டோரியலே போட்டிருந்தேன், எப்படி ஒரு சிம்பிள் ஆப் பண்ணி லைவாக லான்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி. ஸோ இதை எல்லாத்தையும் ஷோகேஸ் பண்ணி நீட்டாக ஒரு ரெசியூம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இன்டர்வியூஸ்லேருந்து கால் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிப்பீங்க. எடுத்தோடனே சக்ஸஸ் ஆவீங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 இன்டர்வியூச்சும் அட்டன் பண்ணும். எப்படிலாம் குவஷின்ஸ் கேட்குறாங்க, என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நர்வஸ்னஸ்லாம் போயிடும் ஒரு 5 இன்டர்வியூஸ்க்கு மேலே போனாலே. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா எல்லா இன்டர்வியூஸுமே நீங்கள் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. லைக் இன்றைக்கி பார்த்துட்டு நாளைக்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், இல்லாட்டி இன்றைக்கி பார்த்துட்டு 1 வீக்கில் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கிளியர் ஆயிடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 days படித்து ப்ராக்டிஸ் பண்ணும். பிகாஸ் இப்போ நானுமே நிறையா கான்செப்ட்ஸ் மறந்துடும், பிகாஸ் ஒரு 1 வீக் கேப் விட்ருப்பேன் இல்லை 1 மந்த் கேப் விட்ருப்பேன். திடீர்னு ஆப் டெவலப்மெண்ட் ஏதாச்சும் பண்ணுறப்பேன், கொஞ்ச நாள் கழித்து வெப் டெவலப்மெண்ட் வந்தேன்னா எனக்கு மறந்துடும். எல்லா ஹியூமன்ஸுமே அப்படி தான், கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா மறந்துடும். ஸோ கன்ஃபார்மாக நான் அந்த ரோலுக்கு தான் போகிறேன் அப்படின்னா ஒரு 1 மந்த் கண்டினியூஸாக எஃபர்ட் போட்டு இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கீவேர்ட்ஸ்லாம் நோட்டீஸ் பண்ணுங்கள், சின்டாக்ஸ்லாம் படிச்சுட்டே இருங்க. நிறையா குவஷின்ஸ் கேட்பாங்க, நான் கவர் பண்ணதான் இல்லை, அட்லீஸ்ட் நான் கவர் பண்ணதாச்சும் மினிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் ஒரு ஜாப்க்கு நீங்கள் போக முடியும். லைக் டேட்டா டைப்ஸ், டாம் எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது, பேசிக்காக லைக் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் இருந்து சொல்லி ஏதாச்சும் பண்ண சொன்னால் எப்படி பண்ணுறது, லைக் கால் பேக்ஸ் ப்ராமிசஸ்னால் என்ன, ஈவெண்ட் லூப்ஸ் என்ன, ஸ்டாக் என்ன, மெமரி என்ன, எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட்ஸ் என்ன, இந்த மாதிரி எக்கச்சக்க கொஷின்ஸ் உங்ககிட்ட கேட்பாங்க. நீங்கள் எது கேட்டாலும் அட்லீஸ்ட் தெரிலன்னு சொல்லக்கூடாது, ரிலேட்டடாக ஒரு ஆன்சர் பண்ணால் கூட ஓகே கன்சிடர் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் 10க்கு 10 ஆன்சர் பண்ணுவான்னு கேட்டிங்க அப்படிலாம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 10க்கு ஒரு 7 8 ஆன்சர் பண்ணால் ஓகே நல்லாயிருக்கும். இந்த ஒவ்வொரு இன்டர்வியூஸ்லையும் ஃபீட்பேக் எடுத்துக்கோங்க, அவங்க கொஷின்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு எதுக்கெலாம் ஆன்சர் பண்ண முடியலை, இன்னும் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணும். யா ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறையா இது பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1 or 2 months கண்டிப்பாக நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாப்ஸ்க்கெலாம் செலக்ட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. இன்னும் யூஸ்ஃபுல்லாக நிறையா கோர்சஸ் அண்ட் நிறையா இது ரெடி ஆகிட்டுருக்கு. பட் எல்லா கோர்சஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெருசுனால இதை கரெக்டாக எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கே டைம் ஆகுது, பிகாஸ் சிங்கிளாலாம் பண்ணுறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது. அதனால் அட்லீஸ்ட் எவ்ரி 10 days ஒரு சின்ன கோர்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு வீடியோஸ்னாலும் மினிமம் போட ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி மோர் கோர்சஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம், கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களை மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளோட சேனல் பற்றி நீங்கள் சொல்ல அதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வேறு ஏதாச்சும் கோர்சஸ்லாம் வேணும் அப்படின்னா அதை பற்றி நீங்கள் போடுங்க, எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நான் அதை பற்றி நான் கோர்சஸ் எடுத்து போடுறேன், இல்லை அப்படின்னா கொஞ்சம் கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து போடுறேன். அண்ட் யா அவ்வளோதான் கைஸ், உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.